ஒலிபீடியா வெளியிடும் ஒலி புத்தகம் கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரம். ஆசிரியர் என்.வி. கலைமணி. குரல் பாண்டி விக்னேஸ்வரி கணேசன், கணிதவியல் மாணவி, அழகப்பா அரசு கலைக்கல்லூரி, காரைக்குடி. இம்மின்னுள் வெளியிட உதவிய விக்கி மூலம் தளத்திற்கு நன்றி. மின்னுள் உரிமம் உலகளாவிய பொதுக்கல உரிமம், ஒலி புத்தகம் உரிமம், கிரியேட்டிவ் காமன்ஸ். இவர்தான் வ.உ.சி. அவர் எண்ணங்கள் சில. வீரம் விளைந்த பாண்டிய நாட்டின் வித்தகர்களில் ஒருவராக விளங்கியவர் வ.உ. சிதம்பரம் பிள்ளை. புறநானூற்று வீரம் போற்றும் வீர சிங்கமாக பிறந்தவர் வ.உ. சிதம்பரம் பிள்ளை. என் கடன் பணி செய்து கிடப்பதே என்ற தொண்டு ஞானத்துக்கு தொண்டராக தோன்றியவர் மாவீரர் வ.உ.சி. வடநாட்டு தேசிய செருக்களத்து போர்முனைக்கு ஒரு திலகர் வாய்த்தார் என்றால், தென்னாட்டு தேசியத்துக்கு சுதந்திர உணர்ச்சியை ஊட்டி வளர்த்த தந்தையாக நடமாடிய தன்மான வீரர் வ.உ.சி. இல்லையென்றால் எங்கள் மன்னன் திலகர் உயிருடன் இருந்திருந்தால் இந்த பேடித்தனமான ஒத்துழையாமை திட்ட தீர்மானத்தை கொண்டு வர இந்த காந்தி துணிவாரா என்று கல்கத்தாவில் நடைபெற்ற அகில இந்திய தேசிய காங்கிரஸ் மகா சிறப்பு சபையில் காந்தி பெருமானை நேருக்கு நேராக கேட்ட அஞ்சா நெஞ்சராக சிதம்பரம் இருந்திருப்பாராம். வ.உ. சிதம்பரத்தின் இந்த உட்கட்சி போர் முழக்கம் கேட்ட காங்கிரஸ் மாநாடே திணறியது. இதைவிட வேறு சான்று என்ன வேண்டும் ஒரு மாவீரனின் அரசியல் ஆண்மைக்கு? அரசியல் அறப்போரோ அல்லது மறப்போரோ, அவை எதுவானாலும் சரி, சாம பேத தான தண்டம் என்ற நான்கு யூகங்களையும் சமயத்துக்கேற்றவாறு வியூகங்களாக பயன்படுத்தி கொள்ள வேண்டுமே தவிர, சத்தியம் சாந்தம் என்கின்ற வைதீக மனப்பான்மைகள் விடுதலை போர்க்களத்திலே நல்ல அமைதியான வெற்றிகளை தேடிக் கொடுக்காது என்ற மராட்டிய சிங்கமான திலகரின் கொள்கைகளுக்கு தமிழ்நாட்டின் வாரிசாக வாய்த்தவர் வ.உ. சிதம்பரனார். நாட்டு விடுதலைக்கு இந்திய மண்ணிலே தியாகத்தை விதைகளாக தெளித்து பயிரிட்ட அரசியல் வித்தகர் வ.உ.சி. இவரை போல வேறு யாராவது 40 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்ற, அதாவது 2 ஆயுள் தண்டனைகளை பெற்ற வீரநாயகன் யாருமே இந்திய வரலாற்றிலே இல்லை. இன்று வரை உலக சுதந்திர வரலாற்றிலே நெல்சன் மண்டேலா ஒருவரை தவிர வ.உ.சியுடன் ஒப்பிட வேறு எவரும் இல்லை. தனிப்பட்ட தனது நண்பர்கள் இடையேயும் சரி, அல்லது அரசியல் அரங்குகளானாலும் சரி, அங்கே தனது சூதுவாதுகளற்ற உள்ளத்து உணர்வுகளால் தனது பெருமைகளை குறைத்து கொண்டும் மதிவன்மைகளை தாழ்த்தி கொண்டும் பேசி மற்றவர்களையும் உண்மை தேச பக்தர்களின் ஆற்றல்களையும் உயர்த்தி பேசியவர் வ.உ. சிதம்பரனார். காந்தி பெருமானிடம் தளராத பற்றும் நம்பிக்கையும் பாசமும் பண்பும் கொண்டவர்தான். என்றாலும் கூட காந்தியத்தால் இந்திய நாட்டிற்கு ஏராளமான தீமைகளை ஏற்படும் என்று வைராகியமாக விடாப்பிடியாக ஓய்வு ஒளிச்சலின்றி பிரச்சாரம் செய்து வந்தார். அதனால்தான் தனது இறுதி காலத்தில் அரசியல் துண்டிலே தனக்கு தானே வீழ்ச்சியை விளைவித்துக் கொண்ட பிடிவாத குணக்குன்றாக சிதம்பரனார் நின்றார். யாராக இருந்தாலும் சரி, தனது கொள்கைகளுக்கு உடன்படாதவர்களது உண்மை தன்மைகளை வ.உ.சியார் உளமார உவந்து அவர்களை வரவேற்று நம்பியவர்களுக்கு துரோகம் செய்யாதே என்ற உயர்வான நோக்கத்தை அவரவர்களுக்கு போதித்தார் என்பதை நோக்கும் போது அவரது பண்பாடு பாராட்டக்கூடியதாக உள்ளது. பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தின் அதிகார ஆணவ கோட்டையை தகர்த்தெறிய புறப்பட்டு விட்ட ஒரு பெரும் படையின் சக்திக்கு தென்னகத்தின் தளபதியைப் போல தமிழன் சிதம்பரம் பிள்ளை வெறியுடனும் மனக்களிப்புடனும் தேச விடுதலை கள வீரராக காட்சியளித்தார். ஆங்கிலேயர் ஆட்சியை இந்திய நாட்டை விட்டே விரட்டுவதில் முரட்டுத்தனம் காட்டியவர். ஆனால் இலகிய மனமும் இனிய குணமும் உடையவர். அதே நேரத்தில் தன்னை சூழ்ந்த தொண்டர்களிடத்திலும் தன்னை நம்பி பின்பற்றி வரும் பொதுமக்களிடத்திலும் நலமாகவும் நாகரிகமாகவும் அவர் நடந்து கொண்டவரை அல்லாமல்
எவரிடத்திலும் எங்கும் அற்பத்தனமான மரியாதைகளையோ வாக்குவாதங்களையோ செய்தவர் அல்ல வவுசி. தமிழ்நாட்டின் ஒழுக்கங்களிலும் தமிழ் மொழி இலக்கியங்களிலும் நமது முன்னோர்கள் எந்தெந்த நோக்கங்களை சிறந்தனவென்று பின்பற்றி வாழ்ந்து வந்தனரோ அந்த குணசிறப்புகள் எல்லாம் குறைவர கொண்டவராவர். சங்க இலக்கிய நூல்களிலும் தமிழர் தம் பண்பாடுகளிலும் அவர் ஆழ்ந்த ஈடுபாடுடையவர். தமிழனுடைய லட்சிய பண்புகளான ஆன்மீக வழிபாடுகள், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற கடவுட்கொள்கைகளும் கொண்டவர். ஒருவரிடம் இந்த பண்புகளில் ஒன்றிரண்டு சற்று அதிகமாக அல்லது குறைவாக அவரவர்களுடைய இயல்புகளுக்கு ஏற்றவாறு இருக்கலாம். ஆனால் இந்த நான்கில் ஒன்று குறைந்தாலும் அவன் தமிழன் இல்லை என்பது வவுசியின் கருத்தாகும். நாட்டுக்காக வாழ்ந்த இந்த தேசபக்தனை நினைத்து நாமும் அவனை போல நாட்டுப்பற்றை வளர்த்து நாட்டுக்காக வாழ்ந்து காட்டுவோம். வாழையடி வாழ என வவுசி வக்கீலானார். பண்டை காலத்தில் தமிழகத்தின் மதுரை நெல்லை மாவட்ட பகுதிகள் எல்லாம் பாண்டிய மன்னன் செங்கோலில் செழுமையாக இருந்து வந்தன. அறநெறி பிறழாத அரசர்களும் போர் முனையில் புறங்காட்டி ஓடாத வீரர்களும் நாணயம் தவறாத வணிகர் பெருமக்களும் வாய்மையே உயிரென வாழ்ந்த புலவர் பெருமக்களும் மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் என்று நம்பி வாழ்ந்த நெறி பிறழாத மக்களும் வாழ்ந்த நாடு மூவேந்தர் வாழ்ந்த தமிழ்நாடு. அந்நாடுகளுள் ஒன்று பாண்டியர் நாடு. இத்தகைய புகழ்பெற்ற மண்ணான நெல்லை மாவட்டத்தில் ஒட்டப்பிடாரம் என்ற சிற்றூரில்தான் வரியா வெள்ளையனுக்கா தரமாட்டேன் என்று மறுத்து வீறு கொண்டெழுந்த கட்டபொம்மன் பிறந்தான். இதே மண்ணில்தான் ஆற்காட்டு நவாப்பா உனக்கேன் வரி, இதற்காக நான் கொடுக்க வேண்டும் என்று ஏறுபோல முழக்கமிட்ட புலிதேவன் என்ற மாவீரன் பிறந்தான். ஒட்டப்பிடாரத்திற்கு வடக்கே உள்ள எட்டயபுரம் என்ற ஊரிலேதான் மக்கள் கவிஞன் பாரதி தோன்றினார். நாவலர் எஸ் எஸ் சோமசுந்தர பாரதி பிறந்தார். இத்தகைய பெருமைகளுக்கும் புகழுக்கும் சிகரமாக விளங்கிய சிற்றூரான ஒட்டப்பிடாரம் என்ற ஊரில் உலகநாதன் பிள்ளைக்கும் பரமாயி அம்மையாருக்கும் மகனாக வ.உ. சிதம்பரனார் 1872 ஆண்டு செப்டம்பர் மாதம் 5 நாள் வியாழக்கிழமை அன்று பிறந்தார். அவருடன் 4 சகோதரர்கள் 2 சகோதரிகள் பிறந்தார்கள். சிறுவன் வ.உ. சிதம்பரம் திண்ணை பள்ளிக்கூடத்தில் வீரப்பெருமாள் அண்ணாவி என்ற வாத்தியாரிடத்திலே ஆரம்ப கல்வியை கற்றார். ஆசான் அண்ணாவி விதைத்த தமிழ் வித்து அருகம்புல் போல வேரோடி ஆள் போல விழுதுவிட ஆரம்பித்தது. ஆங்கில மொழியை வழக்குரைஞர் உலகநாதன் பிள்ளை சிதம்பரம் பிள்ளைக்கு போதிக்கலானார். ஏனென்றால் அக்காலத்திலே ஆங்கிலம் கற்பிக்கும் கல்விக்கூடம் ஒட்டப்பிடாரத்திலும் சரி சுற்றும் முற்றும் உள்ள முக்கிய ஊர்களிலும் சரி இல்லை என்றே கூறலாம். அதனால் ஆங்கிலம் போதிக்கும் பள்ளியை உலகநாதன் பிள்ளை தனது சொந்த செலவிலேயே ஆரம்பித்தார். தனது மகன் சிதம்பரத்துக்காக துவங்கப்பட்ட அப்பள்ளியில் அவர் மகன் ஒருவர் மட்டுமே படித்தார். பிறகு நாளடைவில் அவ்வூர் பிள்ளைகளும் ஆங்கில மொழியை கற்க ஆரம்பித்தார்கள். அந்த பள்ளி படிப்பை படித்து முடித்தவுடன் சிதம்பரம் தூத்துக்குடி செயின்ட் பிரான்சிஸ் சேவியர் பள்ளியில் சேர்ந்து படித்த பின்பு கால்டுவெல் கல்லூரியில் மெட்ரிகுலேஷன் கல்வியை முடித்தார். இவ்வாறு சிதம்பரம் ஆங்கிலத்திலும் தமிழறிவிலும் சிறந்து விளங்கினார். சிறு வயதில் துடுக்குத்தனம் செய்பவராக சிதம்பரம் இருந்ததால் அவரது தந்தை அடிக்கடி அடித்து விடுவார். அதனால் வீட்டை விட்டு சிதம்பரம் ஓடிவிடுவார். ஒரு சமயம் சொல்லாமல் கொல்லாமல் வீட்டை விட்டு ஓடி தலையை முட்டையடித்துக் கொண்டு பட்டினத்து அடிகளைப் போல துறவியாக விட்டார். கட்டிய கோவணத்துடன் அவர் ஊர் ஊராக சுற்றி வந்தார். வெளியூரிலே இருந்து சிதம்பரம் தனது நண்பர் ஒருவருக்கு எழுதிய ஒரு கடிதம் உலகநாதன் பிள்ளையின் கைக்கு கிடைத்ததும் அவர் மதுரை மாநகரிலே திரியும் தனது மகனை சென்று பார்த்து வீட்டிற்கு அழைத்து வந்தார். சிதம்பரத்தின் குறும்புத்தனங்களை எப்படியும் குறைத்து அவரை நல்வழிப்படுத்த எண்ணிய உலகநாதன் பிள்ளை ஒட்டப்பிடாரம் ஊரிலே உள்ள ஒரு வட்டாட்சி அலுவலகத்தில் தனது மகனை குமாஸ்தா பணியிலே சேர்த்தார். ஆனால் அந்த வேளையில் அவர் சில மாதங்களே பணியாற்றினார். பிறகு வழக்குரைஞர் படிப்பு படிக்க அவருக்கு ஆர்வம் மேலிட்டது. அதனால் தனது மகன் சிதம்பரத்தை அவர் தந்தை திருச்சியிலே அவரது சட்டத்துறை நண்பர்களான கணபதி ஐயர், ஹரிஹர ஐயர் என்பவர்களது கண்காணிப்பிலே
சட்ட படிப்பை கற்க வைத்தார். கிபி 1890 ஆண்டில் சிதம்பரம் சட்டப்படிப்பில் தேர்வாகி வக்கீல் படிப்பு பட்டம் பெற்று வழக்குரைஞரானார். மீண்டும் அவர் தனது சொந்த ஊரான ஒட்டப்பிடாரத்துக்கு வழக்கறிஞராக திரும்பி வந்தார். சிதம்பரம் சிவில் கிரிமினல் இரண்டின் வழக்குகளையும் ஏற்று நீதிமன்றத்திலே புகழ் பெற்றார். ஆனால் அவருக்கு கிரிமினல் துறையிலேதான் அதிக வழக்குகள் வாதாட வந்து கொண்டிருந்ததால் அவரது முழு கவனமெல்லாம் கிரிமினல் துறையிலேயே பதிந்தது. நாளடைவில் அவர் புகழ்பெற்று கிரிமினல் வக்கீலாக பெயரெடுத்தார். வருமானமும் நாளுக்கு நாள் பெருகியது. அவர் எடுத்துக்கொண்ட கிரிமினல் வழக்குகளில் எல்லாம் வெற்றி மேல் வெற்றி பெற்று வந்தார். அப்பகுதியிலே அவருக்கு கிரிமினல் வக்கீல் என்ற புகழ் பெருகி வரலாயிற்று. சில வழக்குகள் வெற்றி பெறாது என்று அவர் உணர்ந்தால் அப்படிப்பட்ட வழக்குகளில் வாதாடி அவரது நேரத்தை வீணாக்காமல் பெயரையும் கெடுத்துக் கொள்ளாமல் அந்த வழக்குகளை சமரசம் செய்து வைத்து தனது கட்சிக்காரர்களை திருப்திப்படுத்துவார். இது அவரது நுட்பமான வாதாடும் புத்திக்கு வெற்றிப்படியாக அமைந்தது. வழக்குக்காக வரும் கட்சிக்காரர்களிடம் ஏற்ற தாழ்வு காட்டாமல் எல்லாரிடமும் அன்புடன் பேசி எடுத்துக்கொண்ட வழக்குகள் தோல்வியுறாமல் வழக்குகளை நடத்தும் அவரது திறமைகளை உணர்ந்த அப்பகுதி மக்கள் அவரிடம் தனியொரு மதிப்பும் மரியாதையும் காட்டி மகிழ்ச்சியடைந்தார்கள். ஏழை மக்கள் மீது போலீசார் பொய் வழக்குகளை தொடுத்துள்ளார்கள் என்பதை அவர் நெஞ்சார உணர்ந்தால் அந்த ஏழைகளிடம் பணமே பெறாமல் வழக்குகளை அவர் ஏற்று வாதாடி வெற்றி தேடி தருவார். இதனால் போலீஸ் துறை அவருக்கு விரோதமாகி விடுமே என்று அவர் அச்சப்பட்டதே இல்லை. இந்த பழக்கம்தான் அவருக்கு எதிர்காலத்திலே வெள்ளியராட்சியை வேறொருக்கும் அஞ்சாமை உணர்வை உருவாக்கியது எனலாம். ஆனால் போலீஸ் துறையானது அவருக்கு அன்று முதலே பகையானது. வாவுசி போலீசாரிடையே எப்போதும் வகையாக சிக்குவார் என்று சமயத்தை காவலர்கள் எதிர்நோக்கியே இருந்தார்கள். அதற்கேற்றவாறு போலீஸ் அதிகாரிகள் தலைமை போலீஸ்காரர்கள் ஆகியோர் சுப்பிரமணியம் என்பவரை கொலை செய்ததாக வந்த ஒரு வழக்கில் வாவுசியையும் சேர்த்து குற்றவாளியாக்கி வழக்கு பதிவு செய்தார்கள். சுப்பிரமணியம் கொலை செய்யப்பட்டதாக வந்த அந்த வழக்கில் வாவுசியை நீதிமன்றத்தில் வாதாட விடக்கூடாது என்ற அச்சத்தாலேயே அவரையும் சேர்த்து குற்றவாளியாக போலீசார் வழக்கை பதிவு செய்தார்கள். இந்த நுட்பத்தை அறிந்த வாவுசி அந்த வழக்கிலே தான் வாதாடவில்லை என்று போலீசாருக்கு எழுதி கொடுத்து விட்டு அவ்வழக்கிலே இருந்து அவர் தன்னை விடுவித்துக் கொண்டார். ஆனால் அந்த வழக்கு நீதிமன்ற விசாரணைக்கு வந்தபோது எதிரிகளுக்காக திறமையோடு வாதாடி அந்த வழக்கிலே வெற்றியையும் அவர் பெற்றுவிட்டதால் போலீசாரின் ஆத்திரம் என்ற நெருப்புக்கு வழக்கு தீர்ப்பு என்ற நெய்யை ஊற்றியது போல ஆனது. அதனால் போலீசார் வாவுசி மீதே வேறு ஒரு வழக்கை தொடர்ந்தார்கள். வாவுசி மீது தொடுக்கப்பட்ட வழக்கை மாஜிஸ்திரேட் விசாரித்து அது பொய் வழக்கு, ஜோடனை வழக்கு என்று காரணம் கூறி வழக்கை தள்ளுபடி செய்துவிட்டது. இந்த வழக்கை நடத்த சிதம்பரத்துக்கு ஆன செலவுகளையும் நஷ்ட ஈடாக தருமாறு மாஜிஸ்திரேட் உத்தரவிட்டார். எந்த போலீஸ் அதிகாரி பொய் வழக்கை வாவுசி மீது தொடுத்தானோ அவனுடைய வேலையையும் அவன் இழந்து விட்டான். தன் மீது போலீசார் தொடுத்த வழக்கில் நீதித்துறை லஞ்சம் பெற்றுக் கொண்டு பணியாற்றியதை நன்குணர்ந்த சிதம்பரம், நீதித்துறையும் லஞ்சம் வாங்குவதா என்று கோபத்தில் லஞ்சம் வாங்கிய சப் மாஜிஸ்திரேட் ஏகாம்பரம் என்பவர் மீது வழக்கு தொடுத்து அவருக்கும் தண்டனையை பெற்று தந்தார் வாவுசி. மற்ற இரு அதிகாரிகளும் லஞ்சம் பெற்றுள்ளதை சாட்சிகளுடன் நிரூபித்து அவர்களுக்கும் கடும் தண்டனைகளை பெற்று தந்தார் சிதம்பரம். தன் மீது அதிகாரிகள் லஞ்சம் பெற்று வழக்கு போட்டதை நிரூபித்து வாவுசி அவர்களுக்கு தண்டனை பெற்று தந்த சம்பவம் அவரது தந்தை உலகநாத பிள்ளைக்கு ஒருவித அச்சத்தை உண்டாக்கியது. ஏனென்றால் போலீஸ் துறை நீதித்துறை அதிகாரிகளை தனது மகன் பகைத்துக் கொள்வது அவருக்கு பிடிக்கவில்லை. அதனால் தந்தையின் சொற்படி வாவுசி ஒட்டப்பிடாரம் நீதிமன்றத்திலே இருந்து தூத்துக்குடி நீதிமன்றத்துக்கு 1900 சென்று பணியாற்றலானார். வாவுசி புலமை வல்லமை ராஜாஜி குரல் கற்க ஆசை. வயது 23 சிதம்பரத்துக்கு. தந்தை உலகநாதன் பிள்ளை மகளுக்கு திருமணம் செய்து வைக்க விரும்பி திருச்செந்தூர் சென்று சுப்பிரமணிய பிள்ளை என்பாரின் மகள் வள்ளியம்மை என்பவரை பார்த்து மனம் செய்து வைத்தார்.
தமிழ் படித்த பெண் வள்ளியம்மை. தமிழ் இலக்கிய வகைகளை நன்கு கற்று தேர்ந்த கன்னிகை. இந்த மாதரசி திருக்குறள் போன்ற தமிழ்மறை நூல்களை, தேவாரம், திருவாசகம் ஆகிய நூல்களை வைகரையில் எழுந்து அதனதன் பொருளுடன் ஓதி கற்றுணர்ந்த தமிழ் கன்னியாக இருந்தார். அந்த பெண் சிதம்பரனாருடைய எண்ணங்களுக்கு ஏற்றவாறு துன்பம் வந்த காலத்தை இன்பமளிக்கும் ஊன்றுகோலாகவும், அறுசுவை உணவளிப்பதில் அன்னை போலவும், நன்றும் தீதும் பிறதர வாரா என்பதை படித்துணர்ந்த பாவையாதலால் வாவூசி பெயருக்கும் புகழுக்கும் ஏனியாக விளங்கி இல்லற வாழ்வேன் நல்லறமாக நடத்தி வந்தார். சிதம்பரனார் தனது குடும்பத்துக்கு துணையாக ஒடுக்கப்பட்ட சாதியை சார்ந்த ராமைய தேசிகர் என்பவருக்கு தம் இல்லத்தில் இடமளித்து காப்பாற்றி வந்தார். அவர் கண்களின் ஒளி இழந்தவர். ஆனால் அந்த ஞானி அகக்கண்களை இழக்காத ஆன்மீகவாதியாக இருந்தார். அத்தகைய கண் பார்வை இழந்தவருக்கு சிதம்பரனார் இல்லத்தரசி அன்புடன் மனிதாபிமான நேயத்துடன் அவருக்குரிய பணிவிடைகளை முகம் சுளிக்காமல் நாள்தோறும் செய்து வருவார். உறவினர்களும் அக்கம் பக்கத்தவர்களும் இதை கண்டு ஊமையாக இருப்பார்களா? இலி குளத்தானை வீட்டில் வைத்துள்ளார்கள் என்று சுற்றி வந்தார்கள். சிதம்பரம் தனது மனைவியிடம் கூறினார். அதற்கு அந்த மாதரசி, துறவிக்கு குலம் ஏது, வியத்தோன்றும் இறைவன் உறைந்திருக்கிறான் என்று எனக்கு கூறியது தாங்கள் தானே. தூற்றுவார் தூற்றட்டும், அவர்கள் ஒரு நாள் போற்றும் காலம் வரும், பொறுத்திருப்போம், நல்வழி நடப்போம் என்று பதிலளித்தார். இத்தகைய ஓர் அபூர்வ மங்கை திடீரென ஏற்பட்ட நோய் காரணமாக உயிர் நீத்தார். எப்படி இருக்கும் சிதம்பரனாருக்கு கவலையே உருவான கடலாக வாழ்க்கையோடு அலைமோதி சிதம்பரம் வாழ்ந்தார். இருப்பினும் காலம் அவர் மனத்தை மாற்றியது. அந்த வள்ளியம்மையாரின் குடும்பத்திலேயே அவரது தந்தையார் வேறொரு பெண்ணை திருமணம் செய்து வைத்தார். அந்த அம்மையார் பெயர் மீனாட்சி. இருவரும் இல்லற வாழ்வில் இணைப்பிரியா மனமுடன் வாழ்ந்து வந்தார்கள். வள்ளியம்மை துறவிக்கு ஜாதி ஏது என்று எவ்வாறு கேட்டாரோ அதே பண்புடன் மீனாட்சியும் சிதம்பரமும் மனிதனுக்கு மனிதன் ஏற்றத்தாழ்வு என்ற ஜாதி மனப்பான்மையை வெறுத்து கடவுள் படைப்பிலே எல்லாரும் சமமே, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற தமிழ் தத்துவ நெருக்கேற்றவாறு வாழ்ந்து வந்தார்கள். சிதம்பரம் சில மாதங்கள் சென்னை மாநகரில் வசிக்கும் ஒரு வாய்ப்பு ஏற்பட்டு விட்டது. அப்போது சென்னையில் ரிப்பன் அச்சுக்கூடம் என்ற ஓர் அச்சகம் புகழ் வாய்ந்த பெயருடன் இருந்தது. அங்கே தமிழ் சம்பந்தப்பட்ட பல அறிவாளர்களும் அரசியல் தொடர்புடைய சிலரும் அடிக்கடி வந்து போகும் அச்சகம் அது. ஒரு நாள் அந்த அச்சகத்துக்கு சிதம்பரனார் சென்றார். அங்கே சகஜானந்தர் என்ற ஒருவர் இருந்தார். வாவூசி அவரை அணுகி, நீர் என்ன ஜாதியோ என்றார். உடனே அந்த சகஜானந்தர், ஐயா, நான் நந்தனார் வகுப்பு பிள்ளை என்றார். உடனே சிதம்பரனார் அவரது இரு கைகளையும் இருக பற்றி, நீர் உண்மையை ஒழிக்காமல் கூறியதால் நீர்தான் உண்மையான அந்தனர் என்று மகிழ்ந்து அவரை அணைத்துக் கொண்டு ஆரவாரம் செய்தார். சகஜானந்தரை தனது ஊருக்கு உடன் அழைத்து வந்தார். மனைவியை உணவளிக்குமாறு கூறி அவரின் விவரத்தை மனையாளுக்கு தெரிவித்தார். நாள்தோறும் சகஜானந்தருக்கு சிதம்பரனார் திருக்குறள் போன்ற சிறந்த நூல்களை எல்லாம் கற்பித்தார். அப்போதெல்லாம் தூத்துக்குடியிலே உள்ளவர்களில் சில தமிழார்வம் கொண்டவர்கள் தினந்தோறும் அவரது வீட்டுக்கு வந்து தமிழ் நூல்களை இலக்கண இலக்கிய உணர்வுகளோடு கற்று வந்தார்கள். இதுபோல தமிழ் பாடங்களை பலர் சிதம்பரனாரிடம் படித்தார்கள். தமிழ் கல்வியை சிதம்பரனார் பிறருக்கு போதிக்கும் போது ஒரு நிபந்தனையை விதிப்பார் என்றால் அது உதட்டளவில் அல்ல, உணர்வளவில், செயலளவில் கடைபிடிக்க வேண்டும் என்பார். என்ன அந்த விதி என்கிறீர்களாம்? வேறொன்றும் இல்லை, முதல் நாள் கற்க வந்தவர்களுக்கு என்ன பாடத்தை சிதம்பரனார் கற்று தருவாரோ அதை அப்படியே பொருள் புரிந்து மறுநாள் எழுத்து தவறாமல் ஒப்புவிக்க வேண்டும். அவ்வாறு மரணம் செய்யாதவர்களுக்கு மறுநாள் வேறு பாடத்தை நடத்தவே மாட்டார். இதுதான் சிதம்பரனாரின் கல்வி சித்தாந்தம். இதனை அறிந்த ராஜாஜி சிதம்பரனாரிடம் திருக்குறள் பாடம் பெற வேண்டும் என்று விரும்பினார். சிதம்பரனார் சென்னை வந்து சில மாதங்கள் தங்கும் வாய்ப்பு பெற்றிருந்த போது ராஜாஜி வாவூசியிடம் சென்று தனக்கு திருக்குறள் பாடம் பயிற்சி தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தனது கல்வி சித்தாந்தத்தின் விதியை சிதம்பரனார் விளக்கி கூறினார். ராஜாஜி அதை சரியென ஏற்றார். ஆனால் சிதம்பரனார் சித்தாந்தத்தின் படி நடக்க ராஜாஜிக்கு போதிய கால வாய்ப்பு கிடைக்கவில்லை. அதனால் வேறு பாடம் பயிற்சி தர அவர் மறுத்து விட்டார். இதை கண்ட ராஜாஜி,
ஐயா சிதம்பரம் எனக்கு பாடம் சொல்லித் தரும் பொறுமை உமக்கும் இல்லை, தங்களிடம் பாடம் கேட்கும் பொறுமை எனக்கும் இல்லை என்று கூறி அன்று முதல் பாடம் கேட்கும் பேச்சை இழந்தார் ராஜாஜி. சென்னை மாநகரிலே இருந்த சிதம்பரனார் மீண்டும் ஒட்டப்பிடாரம் சென்றார். உடன் சகஜானந்தரையும் மீண்டும் அழைத்து சென்றார். எல்லா விழாக்களுக்கும் சகஜானந்தரை எங்கு போனாலும் அழைத்து செல்வார். செலவாயிற்று என்பதை அவர் பொருட்படுத்த மாட்டார். எவராவது தன்னுடன் இருக்கும் சகஜானந்தரை நெருங்கி அவரது ஜாதியை பற்றி விசாரித்தால் அவர் துறவி யோகிகளிடம் ஜாதியை விசாரிப்பது தவறு என்று சிதம்பரம் கூறுவார். ஒருமுறை சகஜானந்தரிடம் சிதம்பரனாரின் வழக்குரைஞர் நண்பர்கள் கேட்டபோது, என்னை சிதம்பரனார் தனது பிள்ளையைப் போல பாசத்துடனும் நேசத்துடனும் வளர்த்த பெருந்தகை வள்ளல் என்றார். வந்தால் கப்பலுடன் வருவேன், இல்லையானால் கடலிலே சாவேன். கப்பலோட்டிய ஒரு தனி மனிதனை பார்க்கிறோம், வரலாற்றிலே படிக்கின்றோம். இந்த தமிழன் ஏன் கப்பலோட்டினார், எதற்காக கப்பலோட்டினார் என்பதை பற்றி சிந்திக்க வேண்டியவர்களாக நாம் உள்ளோம். கேக்கடலோடி திரவியம் தேடு என்பதற்கு எடுத்துக்காட்டாக கப்பலோட்டும் கலை தமிழர்களுக்கே உரிய ஒரு பாரம்பரியம் மிக்கது என்பதற்கு சான்றாக மூவேந்தர்களில் ஒரு பிரிவினரான சோழ சாம்ராஜ்ய மன்னர்கள் பலம் வாய்ந்த தங்களது கப்பற்படைகளால் கடாரம், சாவகம், லட்சத்தீவுகள், சிங்களம் போன்ற நாடுகளை வென்றார்கள் என்ற வரலாறுகளுக்கும் சான்றாக தமிழ்நாட்டின் ஒரு குக்கிராமத்திலே பிறந்த சிதம்பரம் பிள்ளை தன்னந்தனி மனிதனாக நின்று கப்பலோட்டினார். வெள்ளைக்காரன் தமிழர்களுடைய செல்வத்தை சுரண்டுவது கண்டு நெஞ்சு பொறுக்காத சிதம்பரம் பிள்ளை வெள்ளி கொள்ளையனை எதிர்த்து கப்பலோட்டினார். அவர் கப்பலோட்டியதற்கு அது மட்டுமே காரணம் என்று தமிழர்களது முன்னோர்களாகிய பண்டை தமிழர்கள் கப்பலோட்டி செல்வதை பெருக்கி கலைகளை வளர்த்து நல்லரசு நடத்தி வல்லரசுகளாக வாழ்ந்தார்கள் என்ற வரலாற்றை மீண்டும் நமக்கெல்லாம் நினைவுபடுத்தி காட்டவும் கப்பலோட்டினார் நமது சிதம்பரம் பிள்ளை. வெள்ளையரை எப்போது விரட்டியடிக்கலாம் என்ற சமயத்தை எதிர்பார்த்திருந்தார் வஉசி. இந்நிலையில் ஆங்கிலேயரது ஆட்சி வங்காள மாநிலத்தை இரண்டாக வெட்டி துண்டு போட்டு ஒன்றை முஸ்லிம் வங்காளம் மற்றொன்றை இந்து வங்காளம் என்று பிரித்து பெயரிட்டது. மண்ணை துண்டு போடும் இந்த மாநில பிரிவை செய்தவன் லார்டு கர்சான் என்று வங்கு கவர்னர். ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருந்த இந்து முஸ்லிம்களை பிரித்து வேற்றுமையை உருவாக்கவே கர்சான் இவ்வாறு செய்தான். ஆனால் வங்க மக்கள் ஆங்கிலேயரின் இந்த ஆட்சி சூதினை வஞ்சகத்தை புரிந்து கொண்டார்கள். ஆனால் பிரிவினையை எதிர்த்து இந்திய மக்கள் போராட துவங்கிவிட்டார்கள். இந்த வங்க பிரிவினை போராட்டம் இந்தியா முழுவதும் பரவியது. அந்நிய துணிமணிகளை பகிஷ்காரம் செய்தார்கள். மக்கள் மலைமலையாக அவரவர் ஆடைகளையும் கொண்டு வந்து குவித்து நெருப்பு வைத்து எரித்தார்கள். இந்த தீ முன்னையிட்ட தீ முப்புறத்திலே, பின்னையிட்ட தீ தென்னிலங்கையிலே, அன்னையிட்ட தீ அடி வயிற்றிலே, ஞானமிட்ட தீ மூழ்க மூழ்கவே என்று பட்டினத்தடிகள் பாடியதற்கேற்ப ஆவேச தீ போல அந்நிய ஆடைகளுக்கு இந்தியர் இட்ட தீ ஆங்கிலேயர் ஆட்சியின் ஆதிக்கத்திற்கே வைத்த தீயாக மாறி குழுந்து விட்டெறிந்து கொண்டே இருந்தது. சிதம்பரனார் இதை சரியான நேரமாக கண்டார். வழக்குரைஞர் தொழிலை தூக்கி எறிந்தார். தேச விடுதலை போரில் குதித்தார். அதன் அறிகுறியாக தன்னிடம் இருந்த அந்நிய துணிமணிகள் அனைத்தையும் தீயிட்டு கொளுத்தி எரித்தார். இனி பிற நாட்டான் பொருள் எதையும் வாங்குவதில்லை என்று சபதம் எடுத்தார். அந்நிய துணி எவன் அணிந்திருந்தாலும் அவனை விரோதியாகவே பாவிக்கும் எண்ணம் அவருக்கு உதித்தது. அந்நியனான ஆங்கிலேயனை எதிர்த்து இந்திய மக்கள் வங்கத்தில் போர்க்களம் கண்டு போராடுவதை கேட்டு மகிழ்ந்தார். அதே நேரத்தில் ஒவ்வொரு தமிழ் மகனையும் இந்த போராட்ட களத்தில் குதிக்க வைக்க வேண்டும் என்று திட்டமிட்டு அதை ஒரு கடமையாகவும் கருதினார். வெள்ளைக்காரர்கள் நம் நாட்டு செல்வத்தை கொள்ளையடிப்பதை சிதம்பரனார் உணர்ந்த காரணத்தால் அதே செல்வத்தை கொள்ளையடிக்கும் வெள்ளை வணிகர் கூட்டத்தினர் மீது தனது முதல் தாக்குதலை துவங்கினார். தூத்துக்குடி நகருக்கும் சிங்கள நாட்டுக்கும் இடையே ஆங்கிலேயர்களது பிரிட்டிஷ் இந்திய ஸ்டீம் நாவிகேஷன் என்ற வணிக நிறுவனத்தின் கப்பல்களே வியாபாரம் செய்து வந்தன. இந்த நிறுவனத்தின் உரிமையாளர் ஓர் ஆங்கிலேயர். இவர் இந்தியா சுதந்திரம் அடைய கூடாது, வெள்ளையர்களின் வியாபார வேட்டை காடாகவே என்றென்றும் இருக்க வேண்டுமென எண்ணிக்கொண்டிருப்பவர். ஆனால் இந்த வெள்ளை முதலாளியின் எஜமான மனப்பான்மையை வேறறுக்க எண்ணிய சிதம்பரனார் 1906
சுதேசி கப்பல் நிறுவனம் ஒன்றை தோற்றுவித்தார். இந்த வியாபார நிறுவனத்துக்கு உதவியாக சில சிறு வியாபாரிகள் தங்களால் ஆன உதவிகளை செய்தார்கள். தமிழர்களிலேயே சிலர் வெள்ளையினை எதிர்க்க முடியுமா என்று சிதம்பரனாரை கேலி செய்தார்கள். மலையை மடுவு எதிர்க்க இயலுமா, முயலுக்கேன் வீண் வேலை, முள்ளம் பன்றியுடன் மோத என்று எகத்தாளமிட்டார்கள். வேறு சிலர் சிறு ஒளிதான் மலையை பிளக்கும் ஆயுதம், சிதம்பரம் அஞ்சாதே, துணிந்து செய், எம்மாலான உதவிகளை இயன்றவரை செய்கிறோம் என்று அவரது மனதுக்கு உரம் போட்டார்கள். எவர் சொன்ன பேசினாலும் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு சிதம்பரம் முன்வைத்த காலை பின்வைப்பதில்லை என்ற மனத்திடத்தோடு கப்பல் நிறுவனத்தை நிறுவிட அரும்பாடுபட்டார். 1906 அக்டோபர் மாதம் 11 தேதியன்று சிதம்பரனாரின் சுதேசி கப்பல் கம்பெனி பதிவு செய்யப்பட்டது. கப்பல் கம்பெனியின் தலைவர் பொறுப்பை மதுரை தமிழ்ச்சங்க தலைவரும் சேதுபதி சமஸ்தானத்தை சேர்ந்தவருமான பாண்டித்துறை தேவர் ஏற்றார். சிதம்பரனார் அந்த நிறுவனத்தின் செயலாளர் ஆனார். கப்பல் நிறுவனத்தின் ஒரு பங்கின் விலை 25 ரூபாய் என்றும் 40,000 பங்குகளை விற்று 10 லட்சம் ரூபாய் சேர்ப்பது என்றும் அந்த நிறுவனம் முடிவெடுத்து பணியாற்றியது. பங்குதாரர்கள் மலமளவென்று சேர்ந்தார்கள். ஜனாத் சாஹி முகமது பக்கீர் சேத் என்பவர் 2 லட்சம் ரூபாய்க்குரிய பங்குகளை வாங்கினார். சுதேசி கப்பல் நிறுவனம் தமிழர்களுக்கு மட்டுமே உழைக்கும் நிறுவனம் என்று ஆசியா கண்டத்தில் உள்ள அனைவருக்கும் பேதமேதும் இல்லாமல் உழைக்கும் நிறுவனமாக இருந்தது. சுதேசி கப்பல் நிறுவனத்துக்கென்று சொந்த கப்பல் ஏதுமில்லை, வாங்கவும் இயலவில்லை. அதனால் ஷார்லைன் ஸ்டீமர்ஸ் என்ற கம்பெனியிடமிருந்து கப்பல்களை சுதேசி கம்பெனியர் குத்தகைக்கு வாங்கி ஓட்டினார்கள். ஆங்கிலேயர்களுடைய கம்பெனியை எதிர்த்து போட்டி வியாபாரமாக சுதேசி கப்பல்கள் ஓடுவதை கண்ட பிரிட்டிஷ் நிறுவனத்தாருக்கு போட்டியும் பொறாமையும் ஏற்பட்டது. அதனால் இந்திய கப்பல் நிறுவனத்தை இயங்காமல் செய்வதற்குரிய முட்டுக்கட்டைகள் என்னென்னவோ அவற்றையெல்லாம் முடிந்தவரை வெள்ளி நிறுவனம் செய்து கொண்டே இருந்தது. ஷார்லைன் ஸ்டீமர்ஸ் கம்பெனியின் உரிமையாளர் எஷாஜி பாஜ்பாய் என்பவர், அவரை பிரிட்டிஷ் நிறுவனம் மிரட்டியதால் சுதேசி கம்பெனிக்கு குத்தகைக்காக கொடுக்கப்பட்டிருந்த கப்பல்களை ஷார்லைன் நிறுவனத்தார் திரும்ப பெற்றுக் கொண்டு விட்டார்கள். நடுக்கடலில் தத்தளிக்கும் ஓட்டை கப்பலை போல சுதேசி கப்பல் நிறுவனம் வணிகரிடையே சிக்கி தவித்தது. அதே நேரத்தில் சுதேசிகளை நம்பி வெள்ளி நிறுவனத்தை பகைத்துக் கொண்ட வணிகர்கள் திகைத்தார்கள். இவ்வளவு இன்னல்களுக்கு இடையிலும் சிதம்பரனார் உள்ளம் கலங்கவில்லை. உடனே அவர் இலங்கை தலைநகரான கொழும்பு நகருக்கு சென்றார். அங்கே உள்ள கப்பல் கம்பெனி ஒன்றில் கப்பலை குத்தகைக்கு பேசி தூத்துக்குடி துறைமுகத்துக்கு கொண்டு வந்தார். இதனை கண்ட தமிழ் வியாபாரிகள் சிதம்பரனார் சாதனையை பாராட்டி மகிழ்ந்தார்கள். சொந்தமாக கப்பல் இல்லாமல் வெள்ளையர்கள் கப்பல் நிறுவனத்தை எதிர்த்து வாணிகம் நடத்திட முடியாது என்பதை சிதம்பரனார் உணர்ந்தார். அதனால் புதிய கப்பல்களை வாங்கிட அவர் பணம் திரட்டினார். தூத்துக்குடி வணிகர்கள் முடிந்த அளவுக்கு சுதேசி கப்பல் கம்பெனிக்கு பண உதவிகளை செய்தார்கள். ஆனால் அந்த நிதியுதவி கப்பல் வாங்க போதுமானதாக இருக்கவில்லை. பம்பாய், கல்கத்தா போன்ற மிகப்பெரிய நகரங்களுக்கு சென்று எப்படியெல்லாம் யார் யாரை பிடித்து பணம் திரட்ட முடியுமோ அப்படியெல்லாம் சிதம்பரனார் பணம் சேகரித்தார். சுதேசி கப்பல் கம்பெனிக்கு பல வடநாட்டு வணிகர்கள் பங்குதாரர்கள் ஆனார்கள். சிதம்பரம் பிள்ளை சுதேசி கம்பெனிக்கு பணம் திரட்டிட சென்ற போது, மீண்டும் தமிழகம் திரும்பினால் கப்பலுடன் தான் வருவேன், இல்லை என்றால் அங்கேயே கடலில் விழுந்து உயிர் விடுவேன் என்று சபதம் செய்துவிட்டு வடநாடு புறப்பட்டு சென்றார். வாபூசி பம்பாய் சென்ற போது அவரது ஒரே மகன் உலகநாதன் நோய்வாய்ப்பட்டு இருந்தான். மனைவி மீனாட்சி கர்ப்பிணியாக இருந்தார். சிதம்பரனார் நண்பர்கள் அவரை இப்போது போக வேண்டாம் என்று தடுத்தார்கள். ஆனால் அவர் எனது மகனையும் மனைவியையும் இறைவன் காப்பாற்றுவான் என்று கூறிவிட்டு பம்பாய் சென்றார். குடும்ப நலத்தை விட தேச சேவைதான் பெரியது என்ற எண்ணத்தோடு அவர் பம்பாய் போனார். எடுத்த காரியத்தில் மிக கண்ணும் கருத்துமாக இருந்து அரும் பாடுபட்டு சில மாதங்களுக்கு பின்னர் அவர் ஒரு கப்பலுடன் தூத்துக்குடி துறைமுகத்துக்கு திரும்பி வந்தார். கப்பலின் பெயர் காலிபா என்பதாகும். கப்பலுடன் திரும்பி வந்த சிதம்பரனாரின் சாதனை திறனை கண்டு மக்களும் தமிழ் வணிகர்களும் பெரிதும் மகிழ்ந்தார்கள். அதே நேரத்தில் வேதமூர்த்தி என்ற அவரது நண்பர் பிரான்ஸ் நாட்டுக்கு சென்று லாவோ என்ற ஒரு கப்பலை வாங்கி வந்தார். அத்துடன் இரண்டு இயந்திர படகுகளும் சேர்ந்து வாங்கப்பட்டன.
ஒரே நேரத்தில் இரண்டு பெரிய கப்பல்களை வாங்கிய சிதம்பரனாரின் செயல்திறன் சாதனையை கண்டு இந்திய தமிழ்நாட்டு பத்திரிகைகள் எல்லாம் அவரை பாராட்டின. மக்கள் கவி பாரதியார் தான் நடத்தி வந்த இந்தியா என்ற வார பத்திரிகையில் வெகு காலமாக புத்திர பேரின்றி அருந்தவம் செய்து வந்த பெண்ணொருத்தி ஒரே நேரத்தில் இரண்டு பிள்ளைகளை பெற்றால் எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி பெறுவாளோ அதுபோல அளவற்ற ஆனந்தத்தை நமது பொது மாதாவாகிய பாரத தாயும் இந்த இரு பெரும் கப்பல்களை பெற்றமைக்காக மகிழ்ச்சி பெறுவாள் என்பது உறுதி என்று அவர் எழுதி சிதம்பரனாரின் சாதனைகளை பாராட்டினார். சுதேசி கப்பலிலேயே இலங்கைக்கு போகும் பொருள்களை ஏற்றி அனுப்புவதென மக்கள் முடிவு கட்டினர். அதன்படி பொருள்களை கப்பலிலேயே ஏற்றுமதி செய்து அனுப்பி வைத்தார்கள். அதே நேரத்தில் பிரிட்டிஷ் கம்பெனி கப்பல்களில் இலங்கை போகும் பயணிகளும் ஏறவில்லை. கட்டுப்பாடாக எல்லோரும் தமிழர்களின் சுதேசி கப்பலிலேயே பயணம் செய்தார்கள். வெள்ளைக்காரர்களுடைய கப்பல் கம்பெனி நிர்வாகத்தினர் தங்களது கப்பல்களுக்குரிய பயண கட்டணங்களையும் குறைத்துக் கொண்டு தரகர்களை நியமித்து பயணிகளை அழைத்து பார்த்தார்கள். சுதேசி கம்பெனி மீது சில இல்லாத பொல்லாத பொய் பிரச்சாரங்களையும் செய்தார்கள். ஆனால் சுதேசி கம்பெனியார் வெள்ளையர்களின் பித்தலாட்ட பிரச்சாரங்களை மறுத்து தவிடு பொடியாக்கினர். தமிழர்களும் மற்ற பிரயாணிகளும் சுதேசி கப்பல்களுக்கே பேராதரவை தந்து அவற்றை முன்னேற்றுவித்தார்கள். மக்கள் ஆதரவு இல்லாததை கண்ட ஆங்கிலேய கப்பல் நிர்வாகம் தனது கட்டணத்தை குறைத்தது. அதற்கு பிறகும் கூட யாரும் கப்பல் பயணம் செய்ய முன்வரவில்லை. கட்டணமே இல்லாமல் இலவச பிரயாணம் செய்ய வாருங்கள் என்று பயணிகளை அழைத்து பார்த்தார்கள். அப்போதும் கூட மக்கள் ஆதரவு வெள்ளையர் கப்பல் வணிகத்துக்கு இல்லை. இதற்கு மேலும் என்ன செய்யலாம் என்று யோசித்த பிரிட்டிஷ் நிர்வாகம் சிதம்பரனாரை சந்தித்து சுதேசி கப்பல் நிர்வாகத்தை விட்டுவிட்டு வாருங்கள், லட்சம் ரூபாய் கொடுக்கின்றோம் என்றும் கேட்டார்கள். லஞ்சமா எனக்கா? நான் துவங்கிய சுதேசி கம்பெனிக்கு என்னையே துரோகம் செய்ய சொல்கிறீர்களா? முடியாது. ஓர் மக்களும் மனச்சான்றுடையாகும் மனச்சான்றுடையாரும் எழுத்து பழித்து பேசும் லஞ்ச இன செயலுக்கு நான் உடன்பட மாட்டேன், போ வெளியே என்று தூது வந்த ஆங்கிலேய தரகனை சிதம்பரனார் துரத்தி அடித்தார். பொருளுக்காக தேசபக்தியை அடகு வைக்கும் மானமற்ற பணியை செய்ய தூது வந்த கதையை சிதம்பரனார் பொதுமக்களிடம் அம்பலப்படுத்தினார். இதற்கு பிறகு கப்பல் வாணிகத்தோடும் கைத்தொழில் விவசாய வளர்ச்சி போன்றவற்றிலே கவனம் செலுத்தி தொழில்துறையில் அனுபவம் உள்ள பலரின் உதவியுடன் சென்னை விவசாய கைத்தொழிற்சங்கம் லிமிடெட் என்ற ஒரு சங்கத்தை சிதம்பரனார் தொடங்கி வைத்தார். இந்த சங்கத்துக்குரிய பங்கு 1:10 வீதம் 10,000 ரூபாய் சேர்ப்பது என்ற முடிவோடு அவர் பணியாற்றினார். ஏழை தொழிலாளர்களும் உழவர் பெருமக்களும் அந்த சங்கத்தில் உறுப்பினரானார்கள். இதற்கடுத்து தரும சங்க நெசவு சாலை, தேசிய பண்டக சாலை என்ற இரு துணை நிறுவனங்களையும் சிதம்பரனார் துவங்கினார். இதே நேரத்தில் வங்காளத்தை இரு பிரிவாக பிரித்த ஆங்கிலேயரது ஆட்சியை எதிர்த்து நாடெங்கும் பலத்த மக்கள் எதிர்ப்பு பலமாக உருவானது. இதை சமாளிக்க ஆட்சி எல்லா அடக்குமுறைகளையும் கட்டவிழ்த்து விட்ட பிறகும் கூட நாட்டில் ஆங்கிலேயர் எதிர்ப்பு அதிகமாகவே உருவானது. இந்த நேரத்தில் தான் சிதம்பரனார் ஆங்கிலேயரின் வாணிப சுரண்டல் மீதான எதிர்ப்பை மக்களிடையே மிக பலமாக உருவாக்கி கொண்டிருந்தார். ஆனால் வெள்ளையர்களது ஆட்சி எங்கே பலவீனமாகி விடுமோ என்று பயந்த ஆங்கிலேயருடன் பிரிட்டிஷ் கம்பெனி முதலாளிகளும் ஆங்கிலேய அரசு அதிகாரிகளும் ஒன்று சேர்ந்து சிதம்பரனாரின் சுதேசி கப்பல் நிறுவனத்தை அழிக்க மூர்க்கத்தனமான முயற்சிகளை மேற்கொண்டார்கள். வாலர் என்ற ஒரு ஆங்கிலேய சப் மாஜிஸ்திரேட் என்பவர் இந்திய அதிகாரிகள் எவரும் சுதேசி கப்பலில் பிரயாணம் செய்ய கூடாது என்று ஓர் ரகசிய சுற்றறிக்கையை சம்பந்தப்பட்டவர்களுக்கு அனுப்பி வைத்தார். இதன் எதிரொலியின் முதல் பிரச்சனையாக ஆங்கிலேய அதிகாரிகள் இந்திய பயணிகளை மிரட்டினார்கள். சுதேசி கப்பல்களில் பயணம் செய்ய கூடாது என்று அதிகார வர்க்கத்தினர் கெடுபிடிகளை செய்தார்கள். அதே நேரத்தில் இந்திய அதிகாரிகள் சுதேசி கப்பலின் வளர்ச்சிக்கு உதவக்கூடாது என்று பகிரங்கமாகவே வெள்ளையர்கள் செயல்பட்டார்கள். இந்த அதட்டலையும் மிரட்டலையும் கண்டு அச்சப்பட்ட இந்திய அதிகாரிகளில் பலர் பொய்க்காரணங்களை கூறி பணியிலே இருந்து தாமாகவே ஓய்வு பெற்றார்கள். பலர் வெளி மாவட்டங்களுக்கு மாறுதல்களை பெற்று சென்றார்கள். இந்த நேரத்தில் பிரிட்டிஷ் கப்பல் மீது வேண்டுமென்றே சுதேசி கப்பல் மோதியதாக துறைமுக அதிகாரிகளிடம் ஆங்கிலேய நிர்வாகத்தினர் புகார் செய்தார்கள். இந்த புகாருக்கு பிறகு வெள்ளையர் நிர்வாக கப்பல் புறப்பட்ட பின்புதான்
சுதேசி கப்பல் துறைமுகத்தை விட்டு புறப்பட வேண்டும் என்று சப் மாஜிஸ்திரேட் வாலர் உத்தரவிட்டார். ஏன் இந்த சூழ்ச்சியான உத்தரவை அவர் பிறப்பித்தார்? பிரிட்டிஷ் கப்பலுக்குரிய பிரயாணிகளை முதலில் நிரப்பிக் கொண்டால் அடுத்து புறப்பட இருக்கும் சுதேசி கப்பலுக்கு தேவையான பிரயாணிகள் இருக்க மாட்டார்கள் அல்லவா? அதனால் சிதம்பரனார் நிர்வாகத்துக்கு நஷ்டம் மேல் நஷ்டம் ஏற்பட்டு நிர்வாக சீர்கேடுகள் உருவாகி கம்பெனியை மூடிவிடும் நிலையும் ஏற்பட்டுவிடும் என்று எண்ணியே அந்த மாஜிஸ்திரேட் இப்படிப்பட்ட சூழ்ச்சியான உத்தரவை பிறப்பித்தார் என்று தூத்துக்குடி பொதுமக்களும் பிரயாணிகளும் பரவலாக பேசலானார்கள். இந்த சூது நிறைந்த உத்தரவை எதிர்த்து சுதேசி கம்பெனியர் மாவட்ட மாஜிஸ்திரேட்டிடம் மேல்முறையீடு வழக்கு போட்டார்கள். அதே நேரத்தில் சுதேசி கப்பல் பிரிட்டிஷார் கப்பல் மீது மோதவில்லை, அது பொய்ப்புகார் என்பதையும் சுதேசி நிறுவனம் நீதி முன்பு நிரூபித்து காட்டியது. இந்த உண்மைகளை உணர்ந்த மாவட்ட மாஜிஸ்திரேட் சுதேசி கப்பல் இந்த நேரத்திலும் புறப்படலாம், அந்த உரிமை அதற்கு உண்டு என்று தீர்ப்பளித்தார். இந்த தீர்ப்பு பிரிட்டிஷ் கப்பல் நிறுவனத்துக்கு இடி விழுந்தார் போன்ற அபாய நிலையை உருவாக்கிவிட்டது. சுதேசி கப்பல் நிறுவனத்துக்கும் பிரயாணிகளுக்கும் உண்மையான நீதி கிடைத்தது என்ற மகிழ்ச்சி ஏற்பட்டது. ஆனாலும் கடற்சுங்க அதிகாரிகள், சுகாதார முறைகளை மேற்கொள்ளும் டாக்டர்கள், துறைமுக அதிகாரிகள் அனைவரும் ஒட்டுமொத்தமாகவும் தனித்தனியாகவும் சுதேசி கப்பலில் பயணம் செய்யும் பிரயாணிகளுக்கு பல வழிகளில் தொல்லைகளை கொடுத்து அவர்களது பயணத்துக்கு வெறுப்புணர்வை தொடர்ந்து உருவாக்கி வந்தார்கள். சுதந்திர புரட்சியில் சிதம்பரனார். சிவா முழக்கம். பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு என்ற பாரதியார் பாடல் அப்போது பத்திரிகைகளிலும் அரசியல் மேடைகளிலும் பிரபலமாக எதிரொலித்துக் கொண்டிருந்த நேரம். பழமையும் பெருமையும் வாய்ந்த இந்த நாடு 300 ஆண்டுகளாக ஆங்கிலேயரின் அடிமைத்தனத்திலே சிக்கி சீரழிந்து கொண்டிருந்த அவலத்தை சிதம்பரனார் சிந்தித்தார். ஒவ்வொரு துறையிலும் வெள்ளையர்களது பொருளாதார சுரண்டல்களினால் இந்தியா அல்லல் படுவதையும் அந்த தொல்லை மிகு அல்லல்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதையும் சிதம்பரம் கண்டார். இந்திய மக்கள் எல்லா துறைகளிலும் பின்தங்கி வாழ்வது மட்டுமன்று பஞ்சமும் வறுமையும் அவர்களை பாழ்படுத்தி தமது முன்னோர்களின் பெருமைகளையும் புகழையும் மறந்தவராய் நலிந்து கிடப்பதை கண்ட சிதம்பரனார் இந்த அடிமை தலைகளை உடைத்தெறிய வீறிட்டெழுந்த அரசியல்வாதியாய் அரசியல் துறையிலே ஈடுபட குதித்தெழுந்தார். இந்தியா சுதந்திரம் பெற வேண்டும், அந்நிய ஆட்சி அறுத்தெறியப்பட வேண்டும், பல்துறைகளிலும் பாரதம் முன்னேற வேண்டும், மக்கள் வாழ்க்கை தரம் வளம் பெற வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கும் இந்திய தேசிய காங்கிரஸ் மகா சபையிலே சேர்ந்தார் சிதம்பரனார். இந்திய விடுதலைக்காக தனது உடல் பொருள் ஆவி அனைத்தையும் நாட்டுக்கும் நாட்டு மக்களது வாழ்வுக்கும் தியாகம் செய்வது ஒன்றே தனது பிறப்பின் கடமை என்ற வாத பிரதிவாத தேசபக்தர் போர்க்கோலத்தோடு திருநெல்வேலி மாவட்டம் முழுவதுமாக வளம் வந்தார். ஒவ்வொரு மேடையிலும் முழக்கமிட்டார். ஆங்கிலேயரின் ஆணவ ஆர்ப்பாட்ட ஆட்சி நமக்கு தேவையா என்று கேட்டார். மக்கள் சொற்படி நடக்கும் ஒரு மக்களாட்சி தான் நமக்கு தேவை என்பதற்கான காரண காரியங்களை மக்களிடையே விளக்கி பேசினார். அகில இந்திய தேசிய காங்கிரஸ் மகா சபையிலே சேர்ந்த அவர் ஆண்டுதோறும் வடநாட்டில் நடைபெறும் மகாசபை மாநாடுகளுக்கு சென்று வடநாட்டில் என்ன நடக்கின்றது, தென்னாட்டில் எப்படி அவை நடக்க வேண்டும் என்ற திட்டங்களோடு அவர் திரும்பி ஊர் வருவார். வடநாட்டின் மகாசபை கூட்டங்களிலே வழக்குரைஞர்களே அதிகமாக கலந்து கொண்டு அவர்கள் பணக்காரர்களாக இருந்தாலும் தேசபக்தியோடு செயலாற்றுவதை பார்த்து சிதம்பரனாருக்குள்ளும் அந்த பரபரப்பு உணர்ச்சி ஊடுருவிவிட தீவிரவாதியாக உருவெடுத்தார். அரசியலில் வடநாட்டின் காங்கிரஸ் மகாசபையில் மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் இணைந்து பணியாற்றுவதில் அவர்களுக்குள்ளே சுதந்திரம் நாட்டு விடுதலை ஒன்றிய உயிர்மூச்சாக இருந்தது. இந்த நேரத்தில் 1907 ஆம் ஆண்டு சூரத் நகரில் தேசிய மகாசபை கூட்டம் கூடியது. அந்த மகாசபை கூட்டத்திற்கு சிதம்பரனாரும் சென்று கலந்து கொண்டார். காங்கிரஸ் மகாசபை பிரதிநிதிகள் தங்கியிருந்த விடுதியில் லாலா லஜபதி ராய், அரவிந்தர், லோகமான்ய பால கங்காதர திலகர், பிபின் சந்திரர், கோபாலகிருஷ்ண கோகலே, பண்டித மோதிலால் நேரு, சித்தரஞ்சன் தாஸ், ராஜ் பிஹாரி கோஷ் போன்ற வேறு பலரும் தங்கியிருந்தார்கள். அப்போது அரவிந்தர் மற்றவர்களை பார்த்து, என் பிள்ளை அவர்கள் எங்கே,
என்று குரல் கொடுத்தார். அங்கே கூடியிருந்த வடநாட்டு தலைவர்கள் எல்லாம் திகைத்து உட்கார்ந்திருந்தார்கள். உடனே அரவிந்தர் எழுந்து, அவர்தாம் தமிழ்நாட்டில் புகழ்பெற்ற தேசபக்தர் தூத்துக்குடி வக்கீல் சிதம்பரம் பிள்ளை என்றார். அதே நேரத்தில் சிதம்பரம் பிள்ளை எதிர்பாராமல் திடீரென மகாசபைக்குள் நுழைந்த போது அரவிந்தர் விரென்று எழுந்து போய் சிதம்பரம் பிள்ளையை அன்போடு மார்போடு மார்பாக அணைத்துக் கொண்டு, இவர்தான் சிதம்பரம் பிள்ளை என்று கூடியிருந்த எல்லோருக்கும் அடையாளம் காட்டினார். சூரத் காங்கிரஸ் மகாசபையில் மிதவாதிகளுக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. அதனால் ஏற்பட்ட குழப்பத்தால் நாற்காலிகள் பறந்தன. பின்னர் திலகர் தலைமையில் தீவிரவாதிகள் ஒன்று கூடி தங்களது முற்போக்கு கொள்கைகளை நாடெங்கு பரப்ப திட்டமிட்டனர். அதன் மூலமாக மக்களை சுதந்திர போருக்கு தயார் செய்வது என்று தீர்மானித்தார்கள். தமிழ்நாட்டில் தீவிரவாத கொள்கைக்கு மக்கள் ஆதரவு திரட்டிடும் பொறுப்பை சிதம்பரம் பிள்ளையிடம் திலகர் ஒப்படைத்தார். தென்னாட்டிலேயே சிறந்த வீரர் சிதம்பரம் பிள்ளை ஒருவர்தாம் என்றார் திலகர். தமிழ்நாடு திரும்பிய சிதம்பரம் பிள்ளை ஆங்கிலேயர் ஆட்சியினால் இந்திய மக்கள் அனுபவிக்கும் தீமைகளை பொது கூட்டங்களை கூட்டி விளக்கினார். அதனால் தமிழ் மக்கள் சுதந்திர போருக்கு தயாராக வேண்டும் என்று உரையாற்றினார். 1908 மக்களை தேசாபிமானிகளாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தேசாபிமானி சங்கம் என்ற ஒரு சங்கத்தை உருவாக்கி பல இளைஞர்களை உறுப்பினர்களாக்கினார். இந்த வாலிபர்களை கொண்டு நெல்லை மாவட்ட பட்டி தொட்டிகளிலே எல்லாம் அடிக்கடி பொதுக்கூட்டங்களை கூட்டி பிரிட்டிஷ் ஆட்சியின் கேடுகளை பொதுமக்கள் உணர்ந்து வீரிட்டொழும் வகையில் பேசி வந்தார். திருநெல்வேலி மாவட்டம் மட்டுமன்று அடுத்தடுத்துள்ள மாவட்ட சிற்றூர் பேரூர்களிலே எல்லாம் தேசாபிமானி சங்கங்கள் தோன்றலாயின. சுதந்திரம் தேவை என்பதின் அருமை பெருமைகளை எல்லாம் மக்கள் புரிய தொடங்கி தேசாபிமானிகள் நடத்தும் பொதுக்கூட்டங்களுக்கு மக்கள் பெருவாரியாக திரள ஆரம்பித்தார்கள். அவ்வாறு திரண்ட மக்களிடையே சிதம்பரனார் சுதேசி பற்று, வெளிநாட்டு சாமான்கள் விலக்கு, தேசிய கல்வி, மனித உரிமைகள், விடுதலையின் விளக்கங்கள், அடிமை ஒழிப்புகள் என்பன பற்றியவைகளை எல்லாம் பேசி உணர்ச்சிகளின் போர்வாட்களாக மக்களை மாற்றிக்கொண்டே இருந்தார் சிதம்பரம் பிள்ளை. அக்காலத்தில் ஆங்கிலத்தில் பேசுவதைதான் சிலர் பெருமையாக மதிப்பார்கள். தமிழிலே பேசுவதை சிறுமையாக கருதும் காலம் அது. ஏழை மக்கள் காங்கிரஸில் சேராத நேரம். அப்படிப்பட்ட காலத்தில் ஏழை மக்களை காங்கிரஸில் சேர்த்து அவர்களிடையே சுதந்திரம் ஏன் தேவை என்ற கருத்துக்களை எடுத்துரைத்து அவர்களை நாட்டின் விடுதலை போருக்கு தயார்படுத்தி வந்தார் சிதம்பரம் பிள்ளை. இத்தகைய சுதந்திர கருத்துக்களின் பரிமாற்றத்தினால் ஏழைகளும் நடுத்தர மக்களும் காங்கிரஸில் சேர்ந்தது மட்டுமல்ல, தேசாபிமானி சங்கங்களும் பரவலாக தோன்றிக் கொண்டே இருந்தன. இந்த சக்தியை தமிழ்நாட்டில் வளர்த்த பெருமை சிதம்பரம் பிள்ளையின் இடையராத உழைப்பின் வெற்றியையே சாரும். இந்த நேரத்தில் சுப்பிரமணிய சிவா என்ற 23 வாலிபர் சிதம்பரனாருடன் இணைந்தார். சிவா ஒரு தேசாபிமான வெறியர். மதுரை மாவட்டம் வத்தலகுண்டு என்ற கிராம முன்சிப் மகன் அவர். அருமையான கனல் பறக்கும் பேச்சாளர். புழுவை கூட புலியாக்கும் அவரது பேச்சு. குடும்ப வாழ்வை விருத்த ஒரு துறவி. ஆழ்ந்த தமிழ் இலக்கிய நூலறிவும் ஆங்கில ஞானமும் பெற்ற நாவலன். நாட்டில் வளர்ந்து வரும் பாரத தாயின் விடுதலை உணர்ச்சி இயக்கம் அவரை ஒரு சுதந்திர வெறியராக்கி விட்டது எனலாம். நினைத்ததை நினைத்தவாறு செய்து முடிக்கும் வல்லமை பெற்றவர். மதுரை மாவட்டத்தில் அவர் காலடிப்படாத கிராமங்கள் நகரங்கள் இல்லை எனலாம். ஒவ்வொருவருக்கும் சென்று தேசிய பிரச்சாரம் என்ற நெருப்பை மூட்டிவிட்டு வருவார். அதுதான் அவரது விடுதலை பணி. சிலரது நெஞ்சங்களிலே அத்தி சூடேற்றிக் கொண்டே இருக்கும். 1907 இவர் திருநெல்வேலிக்கு சென்றார். தேசாபிமானிகள் சங்கத்தார் அவரை வரவேற்றார்கள். சிதம்பரம் பிள்ளை சிவாவை சந்தித்தார். ஒருவருக்கு ஒருவர் கனஞ்சு கொண்டும் விசிறிக் கொண்டும் ஆங்கில எதிர்ப்பு என்ற கனலை கக்கினார்கள். இவ்விருவரது சொற்பொழிவை கேட்க மாவட்டம் முழுவதும் உள்ள தேசியவாதிகள் திரண்டார்கள். சிவா தூத்துக்குடி சென்று அங்கும் பிரச்சாரம் செய்தார். சுதேசி கப்பல் நிறுவன பணிகளை முடித்துக் கொண்டு நாள்தோறும் சிவா எங்கு பேசினாலும் சரி அங்கே சென்று அவர் சொற்பொழிவுகளை கேட்டு உணர்ச்சி பெறுவார் சிதம்பரம். சிவாவின் துடிதுடிப்பான பேச்சும் கணீர் கணீர் என்ற குரல் பலமும் தீ போன்று சிதறி விழும் சொற்பிரயோகங்களும் சிதம்பரனாருக்கு மிகவும் பிடிக்கும்.
எனவே சிவாவின் பேச்சை கேட்க சிதம்பரனார் ஒரு நாளும் தவறமாட்டார். அதுபோலவே இருவரும் பிரியா நண்பர்களாகவும் மாறினர். சிதம்பரனாரும் சிவாவும் இணைந்து பொதுக்கூட்டங்களில் பேச வேண்டும் என்று பொதுமக்கள் வற்புறுத்துவார்கள். ஆனால் இருவரும் இணைந்து பேசும் கூட்டம் என்றாலே ஆயிரக்கணக்கானோர் அக்காலத்திலேயே கூடி கேட்பார்கள். காரணம், சிவா பேச்சு எரி நெருப்பாக கனல் வீசும், சிதம்பரம் பேச்சோ அந்த நெருப்பை ஊதிவிடும் சூறை காற்றாக சுழன்று வரும். அதனாலே தேசபக்தர்கள் அவரது கூட்டங்களுக்கு பெருந்திரளாக வந்து கூடுவார்கள். தூத்துக்குடி நகரிலே தற்போது ஹார்வி பஞ்சாலை என்று அழைக்கப்படும் பஞ்சாலைக்கு அப்போது கோரல் மில் என்று பெயர். அதில் பணியாற்றும் தொழிலாளர்கள் தங்களுக்கு கூலியை உயர்த்த வேண்டும் என்று வெள்ளை முதலாளிகளிடம் வேண்டினார்கள். அதற்கு அந்த முதலாளிகள் ஒப்புக்கொள்ள மறுத்துவிட்டார்கள். இதை கண்டு மனம் கொதித்த ஊழியர்கள் அனைவரும் ஒற்றுமையாக கட்டுப்பாட்டுடன் வேலை நிறுத்தம் செய்தார்கள். அதனால் அவர்களது குடும்பங்கள் பல பட்டினியாக கிடந்தன. சிதம்பரனார் வெள்ளையர்களின் தொழிலாளர் விரோத போக்கை கண்டித்து சில வழக்கறிஞர்களின் உதவியால் பணம் திரட்டி பட்டினி கிடக்கும் தொழிலாளர் குடும்பத்துக்கு பேருதவி புரிந்தார். வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்ட 2000 தொழிலாளர்களில் 1000 பேருக்கு தூத்துக்குடி மக்களிடம் வேண்டி கேட்டு வேலைகளை பெற்றுத்தந்தார். வேலை நிறுத்தம் நடந்த எல்லா நாட்களிலும் தூத்துக்குடி நகரில் வெள்ளையர்களது தொழிலாளர்கள் துரோகத்தை கண்டித்து பொதுக்கூட்டங்கள் நடைபெறும். அக்கூட்டங்களில் சிதம்பரம் பிள்ளை புயல் போல சுழன்று சுழன்று வெள்ளையர்களது மனிதநேயமற்ற தன்மைகளை சாடுவார். தொழிலாளர்களது கோரிக்கைகளை பெறும் வரை முதலாளிகளுக்கு பணியக்கூடாது என்பார். சிதம்பரம் பேச்சு தொழிலாளர்களின் ஊக்கத்தையும் உறுதியையும் அதிகப்படுத்துவனவாக அமைந்தன. கோரல் மில் வேலை நிறுத்தம் தொடர்ந்து நடைபெற்றது. அதனால் மில் முதலாளிகள் சிதம்பரம் பிள்ளை மீது தீரா கோபம் அடைந்தார்கள். வேலை நிறுத்தம் செய்வதற்கு தூண்டிவிட்டவர் சிதம்பரம் பிள்ளைதான் என்று அவர் மீது வழக்கு தொடுத்தார்கள். பொதுக்கூட்டங்களில் அவர் பேசினால் ஊரில் கலகம் ஏற்படும், அமைதி நாசமாகும், எனவே பொதுக்கூட்டத்தில் பேசக்கூடாது என்று மாஜிஸ்திரேட் சிதம்பரம் பிள்ளையை நேரிடையாக அழைத்து எச்சரித்தார். மாஜிஸ்திரேட் எச்சரிக்கை சிதம்பரம் பிள்ளைக்கு செவிடன் காதிலே ஊதிய சங்கு போல ஆனது. மதிக்கவில்லை அவர். தொடர்ந்து அவர் தொழிலாளர்களது கூட்டங்களில் பேசியே வந்தார். கோரல் மில் தொழிலாளர்களது வேலை நிறுத்தம் மதுரையில் உள்ள பஞ்சாலை தொழிலாளர்களுக்கும் தெரிந்தது. மதுரை தொழிலாளர்களும் தூத்துக்குடி தொழிலாளர்களுக்கு அனுதாபம் காட்டும் எண்ணத்தில் வேலைக்கு போக மறுத்துவிட்டார்கள். அதனால் தூத்துக்குடி வேலை நிறுத்தம் 7 நாட்கள் நீடித்தது. மில் முதலாளிகளான வெள்ளையர்கள் தொழிலாளர்களுக்கு பணிந்தார்கள். கூலியை அரை பங்கு உயர்த்தி தர முதலாளிகள் ஒப்புக்கொண்டார்கள். பிறகுதான் ஊழியர்கள் வேலைக்கு சென்றார்கள். சிதம்பரம் பிள்ளையின் பேச்சும் தேசிய ஊழியமும் மக்கள் மனதில் நாட்டுப்பற்றை பொங்கச் செய்தது. இதை கண்டு ஆங்கிலேயர்களது அடி வயிற்றில் நெருப்பை கக்கியது. அதிகாரிகள் பயந்தார்கள். தூத்துக்குடியில் எந்த கலகமும் ஏற்படாதிருக்க போலீஸ் படை குவிந்தது. பெரும்பாலோர் இதை எதிர்த்தார்கள். ஆனால் வழக்குரைஞர் அரங்கசாமி என்பவர் மட்டும் போலீஸ் குவிப்பை ஆதரித்தார். அவரது மனோபாவத்தை ஊரார் வெறுத்தார்கள். ஒரு நாள் அரங்கசாமி என்று அந்த வக்கீல் முகசவரம் செய்து கொள்வதற்காக முடித்திருத்தும் தொழிலாளி ஒருவரை அழைத்தார். சவரம் செய்ய வந்த தொழிலாளி வக்கீலை பார்த்து, நீங்கள் மட்டும் அதிக போலீஸ் படை வேண்டும் என்றீர்களாமே என்று கேட்டார். அது பற்றி உனக்கென்ன? அது உன் வேலையல்ல என்றார் வக்கீல். அப்படியானால் உமக்கு சவரம் செய்வதும் என் வேலையல்ல என்று கூறி அரைகுறையாக செய்த முகசவரத்தோடு அப்படியே நிறுத்திவிட்டு அந்த தொழிலாளி விரைந்து சென்று விட்டார். அதுபோலவே வேறு தொழிலாளிகளும் அவருக்கு சவரம் செய்ய மறுத்துவிட்டார்கள். அதற்கு பிறகு வக்கீல் ரயிலேறி திருநெல்வேலி சென்று மீதியுள்ள அரைகுறை முகசவரத்தை செய்து கொண்டு வந்தார். பொதுமக்களுக்கு சிதம்பரம் பிள்ளை மீதும் அவரது லட்சிய முடிவுகள் மீதும் அவ்வளவு ஆழமான பற்றுதலும் மதிப்பும் மரியாதையும் இருந்தது. சிதம்பரம் பிள்ளை மேடை ஏறிவிட்டால் ஏன் நாம் சுதேசி தொழில்களை ஆதரிக்க வேண்டும் என்பதை பற்றி ஒரு கிராமத்தான் கூட புரிந்து கொள்ளும் அளவிற்கு பேசுவார். அந்த பேச்சு மக்களிடையே அத்தகைய பெருமையை தேடித்தரும். சுதேசி பொருள்களை வாங்குவதனால் விலைகள் அதிகமாகிறதே என்று மக்கள் சிதம்பரனாரை திருப்பி கேட்ட போது, நீங்கள் கொடுப்பது உங்களுடைய சகோதரர்களுக்கு தானே என்பார். தூத்துக்குடியில் சுதேசி கிளர்ச்சி அரசியல் புரட்சியாக மாறியது.
அதை அறிந்த அதிகாரிகள் எவரும் ஆயுதங்களையோ தடி கம்பு கொம்புகளையோ எடுத்துச் செல்லக்கூடாது என்று தடை விதித்தார்கள். சிதம்பரனார் இதை கேள்விப்பட்டு பெரும் கோபமடைந்து, வேல் பிடித்த வீர தமிழர்கள் இப்போது கோள்கள் கூட பிடிக்க உரிமை இல்லையா என்று ஆத்திரப்பட்ட அவர் ஆட்சி ஆணையை மீறுமாறு கட்டளையிட்டார். அடிமைத்தனத்தால் மக்கள் படும் அவதிகளைக் கண்டு வருந்தினார். ஆள பிறந்த நம்மை 6000 மைலுக்கு அப்பாலிருந்து வந்த ஆங்கிலேயன் ஆள்வதா என்று கேட்டார். இதுவே பின்னாளில் திருநெல்வேலி புரட்சிக்கு காரணமானது. சிதம்பரனார் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக படை திரட்டினார். மக்களும் அவரை பின்பற்றினார்கள். சிதம்பரம் ஆணையிட்டால் அனலில் விழுங்குவர் மக்கள். விபின் சந்திரபால் இந்திய தேசிய காங்கிரஸ் மகாசபையின் முக்கிய தலைவர்களுள் ஒருவர். சிறந்த நாவன்மை படைத்த அஞ்சா நெஞ்சர். வங்க நாட்டின் தலைவர். எல்லாராலும் பாராட்டத்தக்க சிறந்த பண்பாளர். அரவிந்த் கோஸ் என்ற தீவிரவாத கட்சி தலைவர் மீது வெள்ளையர் ஆட்சி அப்போது ஒரு சதி வழக்கை தொடுத்திருந்தது. அந்த வழக்கை அரசு சார்பாக சாட்சி கூற விபின் சந்திரபால் வன்மையாக மறுத்துவிட்டார். சான்று கூற அவர் மறுத்தது நீதிமன்ற அவமதிப்பு என்று காரணம் கூறி சந்திரபாலருக்கு 6 மாதம் தண்டனையை நீதிமன்றம் வழங்கியது. தண்டனை அனுபவித்து விட்டு 1908 March 9 விபின் சந்திரபால் விடுதலை பெற்று சிறை மீண்டார். அந்த நாளை திருநெல்வேலி மக்கள் விழாவாக கொண்டாட முடிவு செய்தார்கள். வடநாட்டிலும் அந்நாள் விபின் சந்திரபால் வெற்றி விழாவாக கொண்டாடப்பட்டது. திருநெல்வேலி மக்களது விழாவை அறிந்த ஆங்கிலேய அதிகாரிகள் கவலை மிகவும் கொண்டு தூத்துக்குடி நகரில் 9 என்று ஊர்வலமோ பொதுக்கூட்டமோ நடத்தக்கூடாது என்று தடை விதித்து விட்டார்கள். மாஜிஸ்திரேட் சிதம்பரம் பிள்ளையை வரவழைத்து விபின் சந்திரபால் விடுதலை விழா கொண்டாட்டத்தில் நீர் கலந்து கொள்ளவோ பொதுக்கூட்டத்தில் பேசவோ கூடாது என்று நேரிலே எச்சரித்தார். உடனே சிதம்பரம் பிள்ளை மாஜிஸ்திரேட்டை பார்த்து, நீங்கள் என்ன சொன்னீர்களோ அதை அப்படியே எழுதி கொடுக்குமாறு கேட்டார். ஆனால் மாஜிஸ்திரேட் அதற்கு முடியாது என்று மறுத்தார். சுதேசி கப்பல் நிறுவனத்தாருக்கும் சிதம்பரம் பிள்ளையின் தீவிரவாத அரசியல் போக்கு அறவே பிடிக்கவில்லை. ஆங்கில அதிகாரிகள் அடக்குமுறையை கண்டு தினம் தினம் பயந்து கொண்டே பொழுதை போக்கி வந்தனர். அதனால் சுதேசி நிர்வாகத்தினரின் அவசர செயற்குழு கூட்டம் திடீரென கூடியது. நிறுவனத்தின் வளர்ச்சி லாபம் கருதி சிதம்பரம் பிள்ளை தீவிரவாத அரசியலில் ஈடுபடக்கூடாது என்று நிர்வாகம் தீர்மானம் செய்தது. இந்த முடிவு கண்டு சிதம்பரனார் மனம் கலங்கினர். சுதேசி நிறுவனத்தார்களும் பங்குதாரர்களும் கம்பெனியின் லாப நோக்குத்தான் முக்கியம் என்று பகிரங்கமாகவே செயற்குழுவில் பேசினார்கள். நாடாவது காடாவது அதென்று பிரச்சனை. நாடு என்ன துன்பப்பட்டாலும் எங்களுக்கு கவலை இல்லை. எங்களுக்கு மட்டுமன்று யார் யார் சுதேசி கப்பல் கம்பெனியின் பங்குதாரர்களோ அவர்கள் எல்லாம் லாபத்துக்காகத்தான் கம்பெனியின் உறுப்பினர்களானார்கள். அவர்கள் இல்லையானால் இயங்குமா கப்பல் நிறுவனம்? சிதம்பரம் பிள்ளைக்கு வேண்டுமானால் தேச சேவை மக்கள் சேவை என்ற நோக்கங்கள் இருக்கலாம். தவறென்று நாங்கள் அதை கூற மாட்டோம். ஆனால் கம்பெனி நிர்வாகிகளுக்கு பொருளாசை உண்டு. அதே நேரத்தில் புகழாசையும் கூட உண்டுதான். எனவேதான் கூறுகிறோம், தயவு செய்து சிதம்பரம் பிள்ளை வெள்ளையரை பகைக்கும் அரசியலில் தீவிரம் காட்ட வேண்டாம் என்று செயற்குழுவினர் சிதம்பரனார் முகத்துக்கு எதிராகவே பேசினார்கள். எல்லாவற்றையும் கேட்டு பிள்ளை அலைமோதினர். நாட்டுப்பற்றா அல்லது நாணய குவியலா என்று செயற்குழுவில் அவர் பேசி பதில் கூறும் போது, இந்தியாவில் சுரண்டிக் கொண்டிருக்கும் வெள்ளையரை வாணிபத்துறையிலே இருந்து விரட்டுவது ஒன்றே எனது நோக்கம். அந்த லட்சியத்தோடு தான் சுதேசி கப்பல் நிறுவனத்தை உருவாக்கினேன். எனக்கு பொருளோ புகழோ அல்ல பெரிது. மக்கள் சேவை நாட்டின் விடுதலை மனித சுதந்திரம் தான் முக்கியம். எனவே செயற்குழுவினர் பேசிய கருத்துக்கள் எனக்கு ஒவ்வாதவை. அதனால் கம்பெனி நிர்வாகிகள் தீர்மானப்படி என்னால் நடக்க முடியாது என்று சிதம்பரம் மறுத்துவிட்டார். சுதேசியத்தை வளர்ப்போம், அது போதும். நமக்கு அந்நிய பொருட்கள் பகிஷ்கரிப்பை வேறு யாராவது செய்யட்டுமே என கெஞ்சி பார்த்தார்கள். இந்திய நாட்டின் விடுதலை போருக்குரிய துணை கருவியாக பயன்படுத்தவே கப்பல் கம்பெனியை நான் படாத பாடுபட்டு நாடெங்கும் அலைந்து ஆரம்பித்தேன். இதை உங்களை விட வெள்ளையர்கள் நன்றாகவே உணர்ந்து விட்டார்கள். அதனால்தான் அவர்கள் கப்பல் நிறுவனத்தை அழிக்க பல சதி திட்டங்களை தீட்டினார்கள். ஆனால் இந்த மண்ணின் மைந்தர்களான நீங்களோ
எங்களுக்கு பணம் தான் முக்கியம், லாபம்தான் நோக்கம் என்று என்னையே திசை திருப்புகின்றீர்கள். எனக்கு இந்த ஈனச் செயல்கள் எல்லாம் பிடிக்காது. நான் கலெக்டர் எச்சரிக்கையினையே புறக்கணித்தேன். தேசபக்திக்காக கப்பல் நிர்வாகத்தினர் கட்டளையினையும் கம்பெனியை கலைப்போம் என்பதையும் புறக்கணிக்கின்றேன். நாட்டின் சுதந்திர உணர்ச்சிக்காக என்று கூறிவிட்டு செயற்குழுவை விட்டு விரென்று புறப்பட்டு விட்டார். ஏற்கனவே செய்து வைத்திருந்த ஏற்பாடுகளின்படி மார்ச் 9 என்று விபின் சந்திரபாலின் சிறை மீண்ட விடுதலை திருநாள் நெல்லியில் மிகச்சிறப்பாக கொண்டாடப்பட்டது. காவல்துறை அதிகாரிகள் முன் எச்சரிக்கையோடு எல்லா திட்டங்களையும் ஒழுங்கான முன்னேற்பாடாகவே செய்து வைத்திருந்தார்கள். சிதம்பரம் பிள்ளையும் சுப்பிரமணிய சிவாவும் போலீசார் தடை உத்தரவை மீறி விழா ஊர்வலத்திலே பவனி வந்து கொண்டிருந்தார்கள். அதே போல பொதுக்கூட்டம் இடையிலே நெருப்பு கணர்த்துண்டுகளை சொற்பிரயோகங்கள் மூலமாக வெள்ளையனை எதிர்த்து சிவா தகைத்துக் கொண்டிருந்தார். பிறகு பேசிய சிதம்பரம் தனது சூறை காற்று வேகத்தால் வெள்ளையின் எதிர்ப்புக்கு விசிறிக் கொண்டிருந்தார். அந்த உணர்ச்சிகளிலே வார்த்த எஃகு ஆயுதங்களைப் போல மக்கள் சூடேறி கொண்டிருக்கும் போது வந்தே மாதரம், பாரத் மாதா வாழ்க, வந்தே மாதரம் என்ற முழக்கங்களை விண் அதிர மண் அதிர மக்கள் முழக்கமிட்டவாறே கலைந்து சென்றனர். திருநெல்வேலி மாவட்டம் முழுவதுமே சிதம்பரனார் இட்டதே சட்டமாயிற்று. அவர் சொல்லுக்கு மறுசொல் கிடையாது. சிதம்பரனார் ஒரு ஆணை பிறப்பித்தால் மக்கள் அனலையே விழுங்கிவிட தயாராக இருந்தனர். அவ்வளவு செல்வாக்கும் சொல்வாக்கும் அவருக்கு மக்களிடையே அப்போது இருந்தது. மூன்று குற்றங்கள் மீது சிதம்பரனார் சிவா கைது. சிதம்பரனார் சிவா என்ற இரு பெரும் தேசபக்தர்களின் செல்வாக்கும் மக்களிடையே நாளுக்கு நாள் அதிகமாக பரவி ஆங்கிலேயர் ஆட்சிக்கு ஆபத்தை உருவாக்குகிறது என்ற அச்சத்தால் அவர்களை எப்படியும் கைது செய்வது என்ற முடிவுக்கு பிரிட்டிஷ் அரசு வந்தது. இந்த இருவரையும் தூத்துக்குடி நகரத்தில் கைது செய்தால் கலவரமும் கலகமும் அங்கே பரவிவிடும். அதனால் அரசுக்கு கெட்ட பெயர் ஏற்பட்டு மக்களிடையே தேசிய புரட்சிக்கு பலம் உருவாகிவிடும் என்று வெள்ளையர்கள் பயந்தார்கள். அதனால் சிதம்பரனாரையும் சிவாவையும் திருநெல்வேலிக்கு வருமாறு மாவட்ட கலெக்டர் விஞ்ச் உத்தரவிட்டார். திருநெல்வேலிக்கு சிதம்பரனார் புறப்பட்ட போது அவரது நண்பர்கள் போக வேண்டாம் என்று அவரை தடுத்தார்கள். ஏனென்றால் கலெக்டர் விஞ்ச் எப்படியும் சிதம்பரனாரை கைது செய்து விடுவார் என்று அவர்கள் நம்பினார்கள். இதனை சிதம்பரம் பிள்ளையும் அறிவார். இருந்தாலும் கலெக்டர் அழைத்த பின்பு உடனடியாக செல்லாவிட்டால் பின் விளைவுகளும் மேலும் தொல்லைகளும் அதிகமாக ஆகிவிடுமே, அதற்கு ஏன் இடம் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் சிதம்பரம் சிவாவுடன் திருநெல்வேலி வந்தார். மார்ச் 12 சிதம்பரமும் சிவாவும் விஞ்ச் துறையை பேட்டி கண்டனர். இருவரையும் நேரில் கண்ட கலெக்டர், சிதம்பரம் நீங்கள் கப்பலோட்டியது முதல் குற்றம், அனுமதி இல்லாமல் கூட்டம் கூட்டியது இரண்டாவது குற்றம், பாமர மக்களை வந்தே மாதரம் என்று கோஷம் போடுமாறு தூண்டிவிட்டது மூன்றாவது குற்றம் என்று இருவர் மீதும் இந்த மூன்று குற்றங்களையும் கலெக்டர் விஞ்ச் சுமத்தினார். எங்களது நாட்டில் பொதுமக்களோடு நாங்கள் கூடி பேசியது குற்றமா? அதற்கு உங்களுடைய அனுமதி எங்களுக்கா வேண்டும்? எங்களது தாய்நாடு இந்தியா, அது நாங்கள் பிறந்த மண், அந்த பூமியை வாழ்க என்று நாங்கள் கோஷிப்பது எப்படி குற்றமாகும்? எங்களது வாணிபம் வளர எங்களுடைய பொருளாதாரத்தை கொள்ளையடிப்பவர்களிடம் இருந்து காப்பாற்றி கொள்வதற்காக நாங்கள் சொந்தமாக எங்களுடைய பணத்தில் கப்பல்கள் வாங்கி வளம் பல பெருக கப்பலோட்டுவது எப்படி குற்றமாகும்? எங்களுடைய சதைகளை துண்டு துண்டாக வெட்டி எடுத்து வேதனைப்படுத்தினாலும் நாங்கள் எங்கள் மக்களுக்காக பணியாற்றுவதை ஒருபோதும் விட்டுக் கொடுக்க மாட்டோம். எங்களது இதயத்திலே இருந்து பொங்கி எழும் சுதந்திர உணர்ச்சியை எவராலும் தடுக்க முடியாது, இது உறுதி என்ற விஞ்ச் துறை புகார்களுக்கு சிதம்பரம் பதில் கூறினார். பதிலை கேட்ட கலெக்டர், அப்படியானால் நீர் திருநெல்வேலி நகரை விட்டு உடனே வெளியேற வேண்டும் என்று உத்தரவிட்டார். அரசியல் கிளர்ச்சிகளில் இனிமேல் ஈடுபட மாட்டேன் என்று நன்னடத்தை ஜாமீன் தர வேண்டும் என்றும் அவர் கோபவேசமாக எச்சரித்தார். திருநெல்வேலி மாவட்டம் நான் பிறந்த மண், ஒருபோதும் அதை விட்டு வெளியேற மாட்டேன், வேண்டுமானால் என்னை கைது செய்து கொள்க என்று சிதம்பரனாரும் கோபமுடன் பதிலளித்தார்.
உடனே அந்த இடத்திலேயே சிதம்பரனாரை சிவாவையும் கலெக்டர் உத்தரவால் கைது செய்தார்கள். சிதம்பரனார் வீட்டை சோதனை போடுமாறு போலீசாருக்கு கலெக்டர் ஆணையிட்டார். மாவீரன் சிதம்பரனாரும் சிவாவும் கைதான செய்தி மாவட்டம் முழுவதும் காட்டு தீ போல பரவியது. வர்த்தகர்கள் கடைகளை அடைத்தார்கள். மாணவர்கள் பள்ளிக்கு செல்ல மறுத்தார்கள். தேசாபிமானிகளும் பொதுமக்களும் கலெக்டர் பங்களாவை சுற்றி வளைத்துக் கொண்டு எதிர்ப்பு கோஷமிட்டார்கள். பொதுக்கூட்டங்களை கூட்டி கலெக்டரின் ஆணவ போக்கை எதிர்த்து கண்டனம் செய்து முழக்கமிட்டார்கள். நெல்லை நகர் முழுவதும் ஒரே கலவரமும் குழப்பமுமாக கொந்தளித்துக் கொண்டிருந்தது. நகரிலேயே அமைதியை ஏற்படுத்த போலீஸ் படை குவிக்கப்பட்டது. தொழிலாளர்கள் நகர்பகுதி முழுவதிலும் கூடி சிதம்பரனாரையும் சிவாவையும் விடுதலை செய், வெள்ளையராட்சி ஒழிக என்ற முழக்கங்களை வீராவேஷமாக எழுப்பிக் கொண்டு ஊர்வலம் வந்தார்கள். நெல்லை நகராட்சி மன்னனை கிடங்குக்கு தீ வைத்தார்கள். அந்த கிடங்குகள் பெருநெருப்பிலே எரிந்து ஜூவாழைகளை எழுப்பின. ஆங்கிலேயர் அலுவலகங்கள் எல்லாம் தீக்கிரையாயின. பொதுமக்கள் நெல்லை நகராட்சி அலுவலகத்திற்குள் புகுந்து அங்கிருந்த மேசைகள், நாற்காலிகள், மற்ற பொருட்களை எல்லாம் தவிடுபொடியாக்கினார்கள். அவைகளுக்கு தீயிட்டார்கள். சர்ச் மிஷன் என்று கல்லூரியிலே புகுந்து அங்கே இருந்த பொருட்களை எல்லாம் உடைத்து வீதியிலே தூக்கி எறிந்தார்கள். அந்த கல்லூரியும் தீக்கு இரையானது. போலீஸ் ஸ்டேஷன் உள்ளே புகுந்த பொதுமக்கள் அங்கிருந்த துப்பாக்கிகள், லட்டிகள், வேறு சாமான்களை எல்லாம் நெருப்பு வைத்து கொளுத்தினார்கள். போலீஸ் ஸ்டேஷனும் தீயிலே எரிந்தது. பொதுமக்களின் இந்த கோபாவேஷ அழிப்பு சக்திகளை கேள்விப்பட்ட கலெக்டர் விஞ்சும் போலீஸ் சூப்ரண்டுகளும் போலீசாரும் அங்கங்கே ஓடி கலகத்தை அடக்க முயன்றார்கள். போலீசார் பொதுமக்களை விரட்டுவதும் பொதுமக்கள் போலீசாரை துரத்தி துரத்தி அடிப்பதும் பெரும் கலவர பூமியாக நெல்லை நகர் காணப்படுவதும் கண்டு ஊர் மக்கள் கோஷங்களை எழுப்பிக் கொண்டு வீதிகள் தோறும் ஆரவாரமிட்டபடியே இருந்தார்கள். இக்காட்சிகளை நேரில் கண்ட டிப்டி கலெக்டர் ஆஷ்துரை தனது கை துப்பாக்கியால் பொதுமக்களை சுட்டார். இதனால் 4 பேர் நடுரோட்டிலேயே பிணமானார்கள். 3 பேர் படுகாயமடைந்தார்கள். இவர்களுள் 3 பேர் இந்துக்கள், ஒரு முஸ்லிம், மற்றவர் ஆதித்ராவிடர். இறந்தவர்களது பிணங்கள் அவரவர் உறவினர் வரும் வரை ரோட்டிலேயே கிடந்தன. துப்பாக்கியில் குண்டுள்ளவரை சுட்ட ஆஷ்துரை குண்டுகள் தீர்ந்ததும் அங்கிருந்து தனது காரிலே ஏறி ஓடினார். அவரை பொதுமக்கள் விடாமல் பின்னாலேயே துரத்திக் கொண்டே ஓடினார்கள். ஆஷ்துரை நல்ல காலமாக தப்பித்து ஓடிவிட்டார். பொதுமக்களும் தேசாபிமானிகளும் போலீஸ்காரர்கள் மீது சரமாரியாக கற்களை எரிந்து வெள்ளை அதிகாரிகளை விரட்டியபடியே இருந்தார்கள். அதனால் ஓர் இன்ஸ்பெக்டருக்கு மண்டை உடைந்து ரத்தம் கொட்டியது. கலெக்டர் விஞ்ச் ரத்தம் சொட்ட சொட்ட பலத்த காயமடைந்தார். இந்த கலவரம் அன்று ஒரு நாள் அல்ல, 3 நாட்களாக தொடர்ந்து இரவு பகல் என்று பாராமல் நடந்து கொண்டே இருந்ததை கண்ட விஞ்ச் நெல்லை நகர சாதாரண போலீசாரால் அதை அடக்க முடியாது என்பதை உணர்ந்து சென்னையிலே உள்ள பெரிய போலீஸ் அதிகாரிகளுக்கு செய்தியை தெரிவித்தார். உடனே சென்னையிலே உள்ள ஆங்கிலேய அதிகாரிகள் ஆயுதம் தாங்கிய போலீஸ் படைகளை திருநெல்வேலிக்கும் தூத்துக்குடிக்கும் தஞ்சநல்லூருக்கும் அனுப்பி வைத்தார்கள். திடீர் திடீர் என்று தூத்துக்குடி நகரமும் தீயிலே எரிவதை கண்ட போலீஸ் படைகள் அங்கேயும் விரைந்து சென்று கலகத்தை அடக்க முயன்றார்கள். இவ்வளவு போலீஸ் படைகளை கலவர இடங்களுக்கு அனுப்பி வைத்த வெள்ளையராட்சி அதற்கான எல்லா செலவுகளையும் பொதுமக்களிடமே வசூலிக்குமாறு உத்தரவிட்டார்கள். திருநெல்வேலி மாவட்டத்தில் எங்கெங்கு வெள்ளையர்கள் குடியிருந்தார்களோ அங்கேயெல்லாம் போலீஸ் படைகளும் இராணுவ படைகளும் இரவு பகலாக காவல்கள் இருந்தார்கள். ஆங்கிலேயர் இணைந்த அராஜகங்களை கண்ட குருசாமி ஐயரும் மற்றும் 2 பிரமுகர்களும் சென்னை சென்று ஆயுதங்களை ஏந்தி அதையும் இராணுவ படைகளையும் போலீஸ் படைகளையும் உடனே திரும்ப பெற வேண்டினார்கள். ஆனால் அவர்களது வேண்டுகோளை வெள்ளையராட்சி நிராகரித்து விட்டது. இந்த கலவரத்தில் ஈடுபட்டதாக நெல்லை நகர போலீசார் திருநெல்வேலி, தூத்துக்குடி, தச்சநல்லூர் ஆகிய பகுதிகளிலே உள்ள பொதுமக்கள் 80 பேர்களை கைது செய்தனர். அவர்களுள் ஒரே ஒருவர் தான் விடுதலையானார். மற்ற 79 பேர்களும் பலவித பொய் வழக்குகளால் பாதிக்கப்பட்டு பலவித தண்டனைகள் வழங்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்கள். வாகுசி பேச்சும் பாரதி பாட்டும் பிணத்தை உயிரூட்டி பேசவிடும். கலெக்டர் விஞ்ச் துறையால் கைது செய்யப்பட்ட சிதம்பரம் பிள்ளையும்
சுப்பிரமணிய சிவாவும் சிறையில் அடைக்கப்பட்ட பின்பு அவர்கள் மீது தொடுக்கப்பட்ட வழக்கு திருநெல்வேலி மாவட்ட துணை மாஜிஸ்திரேட் இஎச் வாலேஸ் என்ற வெள்ளைக்காரர் நீதிமன்றம் முன்பு விசாரணைக்கு வந்தது. சிதம்பரம் பிள்ளைக்காக தஞ்சாவூரை சேர்ந்த வழக்குரைஞர் என் கே ராமசாமி நீதிமன்றத்தில் வாதாடினார். சிதம்பரனார் வக்கீலிடம் மாஜிஸ்திரேட் நேர்மையாக நடந்து கொள்ளவில்லை, அதனால் அவர் எதிர் வழக்காட மறுத்துவிட்டார். வாலேஸ் வழக்கை மாவட்ட செஷன்ஸ் நீதிமன்றத்திற்கு மாற்றிவிட்டார். இந்த நீதிமன்றத்தில் சிதம்பரம் பிள்ளை வழக்கு 2 மாதம் நடந்தது. வழக்குரைஞர்களாக சடகோபாச்சாரியார், நாசிமச்சாரியார், வேங்கடாச்சாரியார் மூவரும் சிதம்பரனாருக்காக வாதாடினார்கள். ஆங்கிலேயர் அரசுக்காக பாரிஸ்டர் பவல், ரிச்மண்ட் என்பவர்கள் வாதாடினார்கள். கவியரசர் பாரதியார் சிதம்பரனாருக்காக சாட்சி கூறினார். அவர் மட்டுமன்று மேலும் பலரும் சிதம்பரனாருக்காக சான்று கூறினார்கள். சிலர் சிதம்பரனாருக்காக விரோதமாகவும் சாட்சி சொன்னார்கள். யார் அவர்கள் தெரியுமா? போலீஸ் அதிகாரிகளும் வெள்ளைக்காரர் கப்பல் நிறுவன அதிகாரிகளுமே ஆவார்கள். வழக்கு தீர்ப்பு July 7 என்று கூறப்பட்டது. என்ன தீர்ப்பு தெரியுமா? சிதம்பரனாருக்கு 40 ஆண்டுகள் தீவாந்தர தண்டனை. அரசுக்கு விரோதமாக நடந்து கொண்டதற்காக 20 வருடம். சுப்பிரமணிய சிவாவுக்கு உடந்தையாக இருந்தார் என்பதற்காக 20 ஆண்டு தண்டனையாம். சுப்பிரமணிய சிவா அரசு விரோதி என்று 10 ஆண்டுகள் தீவாந்திர தண்டனை விதிக்கப்பட்டது. தீர்ப்பு கூறியவர் வெள்ளைக்கார நீதிபதியான பின்கே என்பவராவார். சிதம்பரம் பிள்ளை பெரிய ராஜ துரோகி. அவர் எழும்பு கூடும் ராஜ விசுவாசத்திற்கு விரோதமானது. சுப்பிரமணிய சிவா சிதம்பரம் பிள்ளையின் கையிலகப்பட்ட ஒரு கொள் திருநெல்வேலி கலவரத்திற்கு காரணம் இந்த 2 பேர்கள் தான். பிள்ளையின் மேடை சொற்பொழிவு முழக்கத்தையும் பாரதியாரின் பாட்டையும் கேட்டால் செத்த பிணம் கூட உயிர் பெற்று எழும், புரட்சி ஓங்கும் என்று பின்கே தீர்ப்பு அளித்தார். கொடுமையான இந்த தீர்ப்பை கேட்ட தேசபக்த சிங்கங்களான சிதம்பரனாரும் சிவாவும் அமைதியும் அடக்கமும் கொண்ட சிங்கங்களைப் போல இருந்தார்களே ஒழிய சிலிர்த்தழவில்லை. மனித நேயத்துடனும் தேசாபிமானத்துடனும் நெல்லை சீமையிலே சுதந்திர போர் பரணிப்பாடிய சிதம்பரனார் கொலையும் கொள்ளையும் செய்து பழக்கப்பட்ட கொடியோர்களுடன் தண்டனையை அந்தமான் தீவிலே அனுபவிக்க வேண்டும் என்று தீர்ப்பளித்து விட்டார் நீதிபதி பின்கே. சிதம்பரனாருக்கு அப்போது வயது 35, சிவாவுக்கு 25 வயது. சிதம்பரனார் தனது தாய் தந்தையரையும் மனைவியையும் 2 மகன்களையும் பிரிந்து சிறை தண்டனை அனுபவிக்கும் நிலை ஏற்பட்டது கண்டு அவரது குடும்பமே கவலையடைந்தது. சிதம்பரனாரின் சகோதரரான மீனாட்சி சுந்தரம் தனது தமையனுக்கு வழங்கப்பட்ட கொடுமையான தீர்ப்பை கேட்டு மூளை குழம்பியவரானார். அந்த சகோதரன் தனது வாழ்நாள் முழுவதும் பைத்தியம் பிடித்தவராகவே மாறி 1943 இறந்து போனார். விடுதலை பித்தர் சிதம்பரம் பிள்ளை தனக்கு வழங்கப்பட்ட கொடுமையான தண்டனையை கேட்டு கவலைப்படவில்லை. சிறைக்கு அவரை அழைத்து சென்ற போது கவலை தோய்ந்த முகத்துடன் நின்று கொண்டிருந்த அவரது நண்பர் மாசிலாமணியின் முகத்தை பார்த்து, தம்பி மாசிலாமணி வருந்தாதே, இருக்கிறது உயர் நீதிமன்றம், அங்கே வழக்கை அடித்து தள்ளிவிட்டு வந்து விடுகிறேன் என்று ஆறுதல் கூறியபடியே சிறைக்கு சென்றார் சிதம்பரம். சிதம்பரனார் சிறை தண்டனை பெற்ற அதே வாரத்தில் வடநாட்டில் திலகர் கேசரி என்ற பத்திரிகையில் ஆங்கிலேயரது ஆட்சியை எதிர்த்து எழுதினார் என்பதற்காக குற்றம் சாட்டப்பட்டு 6 ஆண்டுகள் தீவாந்திர தண்டனையும் 10,000 ரூபாய் அபார அபராதமும் விதிக்கப்பட்டு சிறை சென்றார். தென்னாட்டு திலகரும் வடநாட்டு வஉசியும் ஒரே சமயத்தில் தேச விடுதலை போராட்டத்துக்காக சிறை சென்ற சம்பவம் அப்போது இந்தியாவையே சுளிர்க்க வைத்தது எனலாம். சிதம்பரனார் சிறையில் அடைபட்டு விட்ட கோபத்தால் கொந்தளித்த பாரதி நெல்லை நீதிமன்றம் சென்று சிதம்பரனார் சார்பாக நாம் சாட்சியம் கூறியும் வழக்கு தீர்ப்பு இவ்வளவு கடுமையாக வந்துவிட்டதே என்று கவலையடைந்தார். இருந்தும் அந்த சினத்தை தணித்துக் கொண்டு வஉசிக்காக ஒரு வாழ்த்து பாடலை பாடியபடியே திருவல்லிக்கேணி வீதியில் பாரதியார் வலம் வந்தாராம். அப்பாடல் இது. வஉசிக்கு வாழ்த்து. வேளாளன் சிறை புகுந்தான், தமிழகத்தார் மன்னனென மீண்டான் என்றே கேளாத கதை விரைவில் கேட்பாய் நீ.
வருந்தலை என் கேண்மை கோவே, தாளாண்மை சிறிது கொலோயாம் புரிவேம், நீ இறைக்கு தவங்கள் ஆற்றி வாளாண்மை நின் துணைவர் பெருகனவே, வாழ்த்துதி நீ வாழ்தி வாழ்தி என்று பாடினார் பாரதி. அதே வாரத்தில் 6 ஆண்டு தீவாந்திர தண்டனை பெற்று சிறை சென்ற திலகர் பெருமானை பற்றி கண்ணீர் விடுத்து பாரதியார் பாடிய வேறோர் வாழ்த்து பாடல் வருமாறு. நாம் கற்கு பெருந்தொண்டியற்றி பல்நாட்டினோர் தம் கலையிலும் அவ்வவர் தாமகத்து வியப்ப பயின்றொரு சாத்திரங்கடலென்ன விளங்குவோன். மாமகற்கு பிறப்பிடமாக முன் வாழ்ந்தின் நாளில் வரண்டரையர் பாரத பூமகற்கு மனந்துடித்தே இவன் புண்மை போக்குவர் என்ற விரோதமே நெஞ்சகத்தோர் கணத்திலும் நீங்கிலான். நீதமையோர் உருவென தோன்றினோன் வஞ்சகத்தை பகையென கொண்டதே மாய்க்குமாறு மனதிற் கொதிக்கின்றோன். துஞ்சு மட்டுமே பாரதன் ஆட்டிற்கே தொண்டுழைக்க துணிந்தவர் யாவரும் அஞ்செழுத்தினை சைவர் மொழிதல் போல் அன்போடதும் பெயருடை யாரியன் வீரமிக்க மராட்டியர் ஆதரம் மேவி பாரத தேவி திருநுதல் ஆரவைத்த திலகமென திகழ் ஐயன் நல்லிசை பால கங்காதரன் சேரபர்க்கு நினைக்கவும் தீயன நின்ற எங்கள் திலகம் முனிவர்கோன் சீரட்டி கமலத்தினை வாழ்த்துவேன் சிந்தை தூய்மை பெருகன சிந்தித்தே என்று பாரதியார் திலகர் பெருமான் மீதும் வ.உ. சிதம்பரம் பிள்ளை மேலும் மனமுருக பாடி தனது தேசி பக்தியையும் அவர்களது தியாக பெருமைகளையும் தேசிய தொண்டர்கள் மனமுருகி பாடி வாழ்த்துமாறு பாடி பெருமைப்படுத்தியுள்ளார். சிதம்பரனாருக்கு வெள்ளை நீதிபதியால் வழங்கப்பட்ட கொடுமையான சிறை தண்டனையை கேட்டு இந்தியா முழுவதும் அதிர்ச்சி ஏற்பட்டது. இந்திய பத்திரிகைகள் நீதிபதி பின்ஹேயின் தீர்ப்பை கடுமையாக விமர்சனம் செய்து தாக்குதல்களை தொடுத்தன. தலையங்கள் எழுதி கண்டனம் செய்தன. வங்காளி என்ற ஒரு ஏடு. நீதிபதி பின்ஹேயின் தீர்ப்பு இந்த நாட்டில் அமலுக்கு வரும் நாள் இந்திய மக்களது உரிமைகளுக்குரிய கொடுமையானது துன்ப நாள் என்று எழுதி தனது கவலையை வெளியிட்டது. அமிர்த பஜார் என்ற வேறொரு வடநாட்டு பத்திரிகை பின்ஹேயின் அநீதி தீர்ப்பு சிதம்பரம் பிள்ளை ஒருவரை தவிர வேறு எவருக்கும் நேர்ந்ததில்லை, அந்த வீரப்பெரு மகனுக்கு தலை வணங்குகிறோம் என்று வருந்தி எழுதியது. சுதேசமித்திரன் என்ற தமிழ்நாட்டு நாளேடு இக்கொடுந்தண்டனையால் பிரிட்டிஷ் நீதித்துறைக்கே அவமானம் என்று எழுதி கண்டித்தது. தூத்துக்குடி சிதம்பரம் பிள்ளைக்கு நேர்ந்துள்ள துன்பத்தை கேட்டு இந்தியாவே துக்கத்தில் ஆழ்ந்து விட்டது. நினைக்கும் போதே உடல் சிலிர்க்கின்றது, மயிர் கூச்சரிக்கிறது, எழுத கை கூசுகின்றது. இந்த துக்கத்தை தென்னிந்திய மக்கள் எப்படி சகிப்பார்கள்? இவ்வளவு பெரிய கொடுந்தண்டனை விதிக்கப்படும் என்று எவருமே கனவிலும் எண்ணவில்லை என்று அதே சுதேசமித்திரன் ஏடு எழுதியது. சிதம்பரம் பிள்ளைக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை எதிர்த்து வெள்ளையர் பத்திரிகைகளும் வெறுத்து எழுதின. எடுத்துக்காட்டாக ஸ்டேட்ஸ்மேன் என்ற ஆங்கில ஏடு தேசபக்த சிதம்பரனாருக்கு அளிக்கப்பட்ட தண்டனை நியாயத்திற்கும் சட்டத்திற்கும் விரோதமானது, சிதம்பரம் பிள்ளையின் தியாகம் மிகப்பெரிய சக்தி வாய்ந்தது என்றது. ஸ்டாண்டர்ட் என்ற மற்றொரு ஏடு நீதிபதி பின்ஹேயை கடுமையாக தாக்கியது. தேசபக்த சிதம்பரம் பிள்ளைக்கு கொடுக்கப்பட்ட தண்டனையை கேட்ட ஆந்திர தேச பக்தர்கள் அதிர்ச்சி அடைந்தார்கள். ஆங்காங்கே ஆந்திர பகுதிகளில் கண்டன கூட்டங்களையும் ஊர்வலங்களையும் கணக்கின்றி நடத்தி கண்டித்தனர். அப்போது பெஜவாடா என்றும் இப்போது விஜயவாடா என்றும் அழைக்கப்படும் பெரும் நகரிலே இருந்து வெளிவரும் சுயராஜ்யா என்ற தெலுங்கு வார பத்திரிகை பின்ஹேயின் சிறுமை தீர்ப்பை கண்டித்து மிக காரசாரமாக தலையங்கம் எழுதியது. அந்த தலையங்கம் மக்களிடையே பலாத்காரத்தை தூண்டிவிடுவதாக உள்ளது என்ற காரணத்தை காட்டி பத்திரிகை அலுவலகத்தையே பூட்டி சீல் வைத்து விட்டார்கள் வெள்ளையர் போலீஸ் அதிகாரிகள். அந்த தலையங்கத்தை எழுதிய ஆசிரியருக்கு கடுமையான தண்டனையை வெள்ளையர் அரசு அளித்தது. மகாகவி பாரதியார் ஆசிரியராக இருந்த இந்தியா என்ற தமிழ்வார இதழுக்கும் அதே நிலை ஏற்பட்டது. ஏன் அவ்வாறு வெள்ளையர்
இந்தியா பத்திரிகை மீது நடவடிக்கை எடுத்தார்கள் என்றால் நீதிபதி பின்கையை அந்த இதழ் கண்டனம் செய்து எழுதியதாம். அதனுடன் இல்லாமல் சிதம்பரம் பிள்ளை எதற்காக தண்டனை பெற்றாரோ அதனையே பொதுமக்களும் பின்பற்ற வேண்டும் என்று எழுதியதாம். பாரதியாரின் இந்தியா பத்திரிகையினை வெளியிடுபவராக சீரிநிவாசியங்கார் என்பவர் இருந்தார். ஐயங்காரையும் தண்டித்தது பிரிட்டிஷ் ஆட்சி. அதற்கு பிறகுதான் இந்தியா வாரையட்டின் அலுவலகம் பிரெஞ்சு ஆட்சியிலே உள்ள புதுச்சேரி என்ற நகருக்கு மாற்றப்பட்டது. இந்திய மந்திரியாக அப்போது இருந்த மார்லி என்ற வெள்ளை பெருமகனுக்கு சிதம்பரம் பிள்ளைக்கு 40 ஆண்டுகள் தந்துள்ள தீவாந்திர சிறை தண்டனையின் கொடுமை தீர்ப்பு ஏற்புடையதாக இல்லை. அப்போது பிரிட்டிஷ் ஆட்சியின் ராஜ பிரதிநிதியாக பணியாற்றிய லார்டு மின்டோவிற்கு சிதம்பரனாருக்கும் சிவாவுக்கும் விதிக்கப்பட்டுள்ள தண்டனையை தன்னால் ஆதரிக்க முடியாது என்று பகிரங்கமாக கண்டித்து எழுதினார். அந்த கொடுமையான தண்டனைகளை நிலைக்காது என்றும் எழுதினார். இவர் இப்படி எழுதியதை முன்னிட்டு மின்டோ துறை நீதிபதி பின்ஹேயை வேறொரு மாகாணத்திற்கு மாற்றிவிட்டார். தனக்கு விதிக்கப்பட்ட 40 ஆண்டுகள் தீவாந்திர தண்டனையை ரத்து செய்ய வேண்டும் என்று சென்னை உயர் நீதிமன்றத்துக்கு சிதம்பரம் மேல்முறையீடு செய்தார். தலைமை நீதிபதியான ஆர்னால் ரைட், நீதிபதி மன்றோ ஆகியோர் அவரது வழக்கை விசாரணை செய்தார்கள். ஆட்சி சார்பாக பாரிஸ்டர் ரிச்மண்ட் வாதாடினார். சிதம்பரம் பிள்ளைக்கு பின்கே அளித்த தண்டனையை குறைக்க கூடாது என்று ரிச்மண்ட் வன்மையாகவே வாதாடினார். 1908 ஆம் ஆண்டு நவம்பர் 4ஆம் நாள் தீர்ப்பு கூறும் போது ராஜ துரோக தண்டனைக்காக விதிக்கப்பட்ட 20 ஆண்டு தண்டனையை 4 ஆண்டுகள் என்றும், அதே போன்று சிவாவுடன் உடந்தையாக சிதம்பரனார் இருந்தார் என்பதற்காக விதிக்கப்பட்ட 20 ஆண்டு தண்டனையை 6 ஆண்டுகளாகவும் குறைக்கப்பட்டது. அதாவது சிதம்பரம் பிள்ளைக்கு பின்கையால் விதிக்கப்பட்ட 40 ஆண்டு தண்டனையில் 30 ஆண்டுகளை குறைத்து 10 ஆண்டுகள் தண்டனை என்று உயர்நீதிமன்றம் விதித்தது. சிதம்பரனார் நண்பர்களது அரிய முயற்சியால் உயர்நீதிமன்றம் அளித்த 10 ஆண்டுகள் தண்டனையை எதிர்த்து லண்டன் பிரிவி கவுன்சில் நீதிமன்றத்திற்கு மீண்டும் மேல்முறையீடு செய்யப்பட்ட போது அங்கு அந்தமான் சிறைவாச தண்டனை 6 வருடம் கடுங்காவல் தண்டனையாக குறைக்கப்பட்டது. கட்டை தாலி கழுத்துடன் செக்கிழுத்தார் சிதம்பரம். சிதம்பரனாருக்குரிய 6 ஆண்டு கடுங்காவல் தண்டனையை அவர் கோயம்புத்தூர் கண்ணனூர் சிறைகளில் கோரமாக அனுபவித்தார். அப்போதெல்லாம் தமிழ்நாட்டு சிறைகளில் தேசபக்தர்கள் அதிகமாக தண்டனை அனுபவிப்பது கிடையாது. அதனால் சிதம்பரம் சிவா போன்றவர்கள் சிறைகளில் தன்னந்தனியாகவே அவரவர் தண்டனை காலங்களை கழித்து வந்தார்கள். சிறை சாலைகளில் அரசியல் கைதிகளுக்கு எந்த விதமான வசதிகளும் செய்து தரும் வழக்கமில்லை. திருடன், கொலைகாரன், கொள்ளைக்காரன்களை போன்ற சமூக விரோதிகளுடனே சரிசமமாக சேர்ந்தே அவரவர் தண்டனைகளை அனுபவிப்பது என்பது வழக்கமாக இருந்தது. இத்தகைய சமூக விரோதிகள் சிறையுள்ளே என்னென்ன துன்பங்களை, கொடுமைகளை, சித்திரவதைகளை அனுபவிக்கின்றார்களோ அவற்றை எல்லாமே அரசியல் கைதிகளும் சேர்ந்தே அனுபவிக்கும் கொடுமை அரசியல் கைதிகளுக்கும் இருந்தது. அதனால் சிதம்பரம் பிள்ளையும் சிறைச்சாலையில் அளவில்லா துன்பங்களை அனுபவித்ததுடன் இல்லாமல் சமூக விரோத கைதிகள் தன்னை போலவே தான் அரசியல் கைதிகளும் என்றெண்ணி சிதம்பரனார் சிவா போன்றவர்களை அவமரியாதையாக நடத்திடவும் கேவலமாக அவர்களை மதிக்கவும் செய்தார்கள். நல்ல உணவுகளை வீட்டில் உண்டு வந்த சிதம்பரனார் போன்றவர்களுக்கு சிறை உணவான கேழ்வரகு, கூழ், களி போன்ற உணவுகள் உடலுக்கு ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் அவரது உடல் நாளுக்கு நாள் உருக்குலைந்து வரலாயிற்று. 6 மாதங்களில் 27 பவுண்டுகள் உடல் எடை குறைந்தது என்றால் அவர் 6 ஆண்டு காவலை எப்படி கழித்திருப்பார் என்பது எண்ணி பார்க்க வேண்டிய ஒன்றல்லவா? இவ்வாறு உடல் மெலிந்த சிதம்பரனாரை சிறை டாக்டர் சோதனை செய்த பின்பு சிறை அதிகாரிகளை அவர் எச்சரித்து புகார் கூறியதனால்தான் சிதம்பரனாருக்கு அரிசி உணவு வழங்கப்பட்டது. சிறையில் அவரது கால்களுக்கு பெரும் இரும்பு விலங்குகள் பூட்டப்பட்டன. முரட்டு துணிகளான மேல்சட்டை, மொட்டையடிக்கப்பட்ட தலை என்று அவருக்கு விடுதலை என்பதை குறிக்கும் கட்டையை தாலி போல கழுத்தில் தொங்கிவிடப்பட்டது. உடல் உருக்குலைந்த ஒரு வக்கீலை
சிறை அதிகாரிகள் கடுமையாக வேலை செய்ய வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி வேலை வாங்கினார்கள். வழக்குரைஞர் பணி அவரது பரம்பரைக்கு வாழையடி வாழையாக வந்த பணி. அப்படிப்பட்டவரை வெள்ளைக்கார சிறை அதிகாரிகள் மாடு போல என்னும்படி செக்கின் நுகத்தடியை சங்கிலியாலே பிணைத்து அந்த சங்கிலியை இடுப்பிலே இறுக கட்டி அதை கைகளிலே பூட்டி அவரை இழுக்க வைத்து வேதனைப்படுத்தி கொடுமையின் சிகரத்திலே அவரை நிற்க வைத்து தினந்தோறும் வேலை வாங்கி வந்தார்கள். சிதம்பரம் பிள்ளையை செக்கை இழுக்கும் மாடு போல மாற்றிவிட்டது சிறை அதிகாரம். அதனால் ஒரு நாள் செக்கை மாடு போல இழுக்க முடியாமல் களைப்பு ஏற்பட்டு மயங்கி கீழே சுருண்டு விழுந்து விட்டாராம். பிறகு மனித நேயமுடைய கைதியில் ஓரிருவர் அவரை தூக்கி நிற்க வைத்து குடிக்க தண்ணீர் கொடுத்த பின்பு திடீரென அங்கே வந்த அதிகாரிகள் மீண்டும் சிதம்பரனாரை சங்கிலியோடு சேர்த்து பிணைத்து மாடு போல செக்கை இழுக்குமாறு சாட்டையை காட்டி மிரட்டினார்களாம். சிதம்பரம் செக்கை இழுக்கும் போது அவருக்கு செக்கை இழுப்பது போன்ற நினைவே இருக்காதாம். சுதந்திர தேவியின் திருக்கோயிலை சுற்றி வளம் வருவது போலவே அவர் எண்ணிக்கொள்வாராம். சிறையிலேதான் இந்த சித்திரவதைகள் என்றால் சிறைக்கு வெளியேயும் இருந்து அவருக்கு துன்பங்கள் தொடர்ந்து வந்தவாறே இருந்தன. என்ன அந்த துயரங்கள்! சிதம்பரனார் சிறை புகுந்ததும் அவர் அரும்பாடுபட்டு ஆரம்பித்த சுதேசி கப்பல் கம்பெனியின் நிர்வாகமும் மூடப்பட்டு விட்டது. பிரிட்டிஷ் கப்பல் கம்பெனி சிதம்பரனாரின் கப்பல் நிறுவனத்தை எப்படியும் அழைப்பது என்றே கங்கணம் கட்டி அலைந்ததல்லவா? அதற்கேற்றவாறு சுதேசி கப்பல் கம்பெனியால் பிரிட்டிஷ் போட்டி வாகனத்தை சமாளிக்க முடியவில்லை. அதே நேரத்தில் சிதம்பரனாருக்கு 40 வருடங்கள் தீவாந்திர தண்டனை விதிக்கப்பட்ட உடனே சுதேசி நிறுவன நிர்வாகிகளுக்கு பயம் ஏற்பட்டு விட்டது. அதனால் வாவுசி துவங்கிய கப்பல் கம்பெனியை கலைத்து விட்டார்கள். கலைத்தது மட்டுமன்று என்ன பாடுபட்டு 2 கப்பல்களை சிதம்பரனார் வாங்கினாரோ அந்த கப்பல்களை சிதம்பரனாரை கேட்காமலேயே வெள்ளைக்கார கப்பல் கம்பெனிக்கே விற்றுவிட்டார்கள் என்ற கொடுமையான செய்திகளை கேட்ட சிதம்பரனார் அனுபவிக்கும் சிறை கொடுமைகளை விட கோரமான கொடுமையான வேதனைகளை அவர் சிறையிலேயே அனுபவித்தார். எவ்வளவு கஷ்டப்பட்டு காலிபா கப்பலை வாங்கி வந்தோம், அதை அழிக்க நினைத்த வெள்ளையனுக்கே அதை விற்றுவிட்டார்களே மாபாவிகள் என்று எண்ணி உணவின்றியும் உறக்கமின்றியும் வேதனைகளோட அவர் உள்ளம் நைந்தார். சிறையிலே சித்திரவதைகளை நாள்தோறும் ஏற்றிக்கொண்டிருந்த சிதம்பரனார் பிள்ளைக்கு மேலும் பல துன்ப செய்திகள் தினந்தோறும் வெளியே இருந்து வந்து துன்புறுத்தின. அதாவது சுதேசி கப்பல் நிறுவனம் மூடப்பட்டதற்கு சிதம்பரனாரின் தீவிரவாத அரசியல் கொள்கையே காரணமாதலால் நிர்வாகிகள் இழந்த பொருள்களுக்குரிய நஷ்ட ஈட்டை சிதம்பரனார் தான் கொடுக்க வேண்டும் என்று சுதேசி கப்பல் கம்பெனி நிர்வாகிகள் கேட்டு அவர் பெற்றோரை நெருங்கினார்கள். சிறையிலே உள்ள சிதம்பரனார் என்ன செய்வார்? இந்த நெருக்கடிக்கு காரணமறிந்த சிதம்பரம் பிள்ளை சுதேசி கம்பெனியின் சட்ட ஆலோசகரான சேலம் சி விஜயராகவச்சாரியாருக்கு கடிதம் மூலமாக குறிப்பிடும் போது கம்பெனிக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை பங்குதாரர்கள் ஏற்பதே நியாயம், அவர்கள் மறுப்பார்களானால் நானே கடன்களை கொடுத்து விடுகிறேன் என்று தெரிவித்தார். இந்த துன்பங்கள் அவரை நெருக்கி வேதனைப்படுத்தினாலும் அதற்காக அவர் வருந்தவில்லை. ஒவ்வொரு நாளும் சிதம்பரனார் சிறையில் அதிகாரிகளுடன் தனது சுயமரியாதைக்காக போராட வேண்டிய நிலை இருந்தது. ஜெயில் அதிகாரி ஒரு நாள் சிறையை பார்வையிட்டு கொண்டே வந்தார். அப்போது சிதம்பரனார் திடீரென்று சிரித்து விட்டார். அதை கண்ட அதிகாரி ஏன் சிரிக்கிறாய் என்று சிதம்பரம் பிள்ளையை கேட்டார். அதற்கு அவர் சிரிக்காமல் என்ன செய்ய சொல்கிறீர், அழுவதா என்று கேட்டுவிட்டார். கோபம் கொண்ட அதிகாரி இந்த விவகாரத்தை ஜெயில் சூப்ரண்டிடம் புகார் செய்தார். சிரித்த குற்றத்திற்காக மேலும் 2 வாரம் சிறை தண்டனையை சிதம்பரம் பெற்றார். வேறொரு நாள் சிறை அதிகாரி சிதம்பரம் பிள்ளையை தோட்டி வேலை செய்யுமாறு பலாத்காரமாக வற்புறுத்தினார். உயிரே போனாலும் அந்த வேலையை செய்ய மாட்டேன் என்று கண்டிப்பாக அவர் மறுத்துவிட்டார். சிதம்பரத்தின் பிடிவாதமான மன உரத்தை கண்ட அதிகாரி மேற்கொண்டு அவரை வற்புறுத்தாமல் விட்டுவிட்டார். ராமன் என்ற ஒரு கான்விக்ட் வார்டர் சிதம்பரம் பிள்ளையின் பெருமையை உணர்ந்து அவரை கைகூப்பி வணக்கம் என்று சொல்வதை ஒரு ஜெயிலர் பார்த்து விட்டார். இனிமேல் சிதம்பரத்தை வணங்கினால் உன்னை செருப்பால் அடிப்பேன் என்று வணங்கிய ராமனை கடுமையான வார்த்தைகளால் கண்டித்தான் அந்த ஜெயிலர். கோயம்புத்தூர் சிறையிலே திருநெல்வேலி கலவரத்தில் தண்டிக்கப்பட்ட
சிலர் தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். சிதம்பரனாருக்கு கொடுக்கப்பட்ட தண்டனையை அந்த கைதிகளும் ஏற்கனவே கேள்விப்பட்டிருந்தார்கள். அதே நேரத்தில் ராமன் சிதம்பரத்தை வணங்கிய போது ஜெயிலர் பேசிய கடுமையான வார்த்தைகளையும் சிதம்பரத்தின் பெருமை, புகழ், மரியாதை, மதிப்பு தெரியாத அந்த அதிகாரியின் செயலை கண்டும் அவர்கள் ஆத்திரமடைந்தார்கள். ஒரு நாள் அதிருப்தியாளர்கள் எல்லாம் வேறொரு வார்டில் கூடி நமது தலைவரை அவமதித்த அந்த ஜெயிலரை கொன்றுவிடுவது என்று திட்டமிட்டார்கள். திடீரென்று ஒரு நாள் அந்த ஜெயிலரின் அலுவலகம் தாக்கப்பட்டது. அன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாளாதலால் காவலாளிகளில் பலர் வரமாட்டார்கள். விடுமுறையில் இருந்தார்கள். இதனையெல்லாம் தாண்டி அவர்கள் எதையும் பொருட்படுத்தாமல் 2 மணி நேரமாக ஜெயிலிலேயே பெரிய கலவரத்தையும் அடிதடி சண்டைகளையும் உருவாக்கி சிறையையே கலவர கூடமாக்கி விட்டார்கள். உடனே சிறையின் உள்ளே இருந்த அபாயமணி ஒலித்தது. இடைவிடாமலும் விட்டுவிட்டு மணி அலறிக்கொண்டே இருந்தது. கைதிகளில் பலர் பூட்டுக்களை உடைத்துக் கொண்டு சிறைக்கு வெளியே ஓடினார்கள். அந்த நேரத்தில் ஏராளமான ரிசர்வ் போலீசார்களில் வந்து குவிந்தார்கள். சுட்டார்கள் கைதிகளை. ஒரு கைதி பிணமானார். ஆனால் அந்த ஜெயில் அதிகாரி, அதாவது சிதம்பரம் பிள்ளையை அவமரியாதையாக எண்ணி ராமன் என்ற கன்விக் கைதியை செருப்பால் அடிப்பேன் என்று கூறிய ஜெயிலரை கைதிகள் பயங்கரமாக தாக்கி பலத்த காயப்படுத்தி விட்டார்கள். அந்த ஜெயிலர் உடல் தேரிட சில மாதங்களாயின. இந்த கலவரத்திற்கு யார் காரணம் என்று கண்டுபிடிக்க முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. சிதம்பரனார் கைதிகள் பக்கமே நியாயம் இருப்பதாக சாட்சி கூறினார். ஜெயில் அதிகாரி செய்த கொடுமைகளும் நடத்திய அவமரியாதை செயல்களும் கைதிகளிடம் அவர் காட்டின ஆணவ அகம்பாவ ஏற்றத்தாழ்வு மனப்பான்மைகளுமே காரணம் என்று சிதம்பரனார் சாட்சியளித்தார். இந்த சான்றளிப்புக்கு பிறகு சிதம்பரம் பிள்ளையை கனனூர் சிறைக்கு மாற்றிவிட்டது வெள்ளையர் அரசு. வாவூசி தண்டனைக்கு பழி வாங்கி அஸ்துரையை சுட்டார். திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியராக இருந்த வீஞ்ச் என்ற வெள்ளைக்காரருக்கு உதவி கலெக்டராக இருந்தவர் ஆஸ்துரை. உதவி கலெக்டராக இவர் இருந்தபோது காங்கிரஸ் தேச பக்தர்களுக்கு சொல்லான கொடுமைகளை செய்தவர். மாவட்டம் முழுவதும் உள்ள பணக்காரர்கள், பண்ணையாளர்கள், கல்விமான்கள், கல்லார்கள், புகழ்மிக்க பெரும் செல்வாக்கு பெற்றவர்கள் அனைவரிடமும் கெட்ட பெயரும் பழிப்பாவங்களும் ஏற்றிட்ட ஓர் அதிகாரியாக விளங்கியவர் அஸ்துரை. சுதேசி கப்பல் கிளர்ச்சி அறவழியில் நடந்ததை மறவழியில் மாற்றியதே வெள்ளைக்காரர்களான விஞ்ச் துறையும் ஆஷ் துறையும் தான். அந்த அளவுக்கு அந்த இரு துறைமார்களின் ஆணவம், ஆதிக்கம், இனவெறி, ஆட்சி ஆதிக்கம் ஆகியவை இருந்தன. அதே நேரத்தில் இந்த இரு துறைகளின் பேச்சை கேட்டுக்கொண்டு போலீசார் செய்த கொடுமைகளை, பிண வீழ்ச்சிகளை, படுகாய படலங்களை பொதுமக்களும் மறக்காமலே இருந்தார்கள் என்பதும் வேறொரு காரணமாகும். அறவழி வெற்றியை தராது, மறவழிதான், அதாவது ஆயுதம் ஏந்தும் போராட்டம்தான் வெற்றி தரும். வெள்ளையர் கொடுமைகளை பொறுக்க முடியாது என்று நம்பிய பொதுமக்கள் ஒரு சிலரின் தவறான எண்ணமும் இன்னொரு காரணமாகும். ஆனால் சிதம்பரனார் இத்தகையோர் போக்கை என்றுமே ஆதரித்ததில்லை. சுதந்திரம் பெறுவதில் தீவிரவாதம் காட்டுவாரே தவிர அதற்காக வன்முறைகளை என்றுமே அவர் பிரயோகித்ததே இல்லை. ஏனென்றால் வடநாட்டிலே இந்த ஆயுத புரட்சியை திருநெல்வேலிக்கு முன்னமேயே புரட்சிவாதிகள் ஒத்திகை பார்த்து விட்டனர். அதாவது கிங்ஸ்போர்டு என்ற நீதிபதியை கொலை புரியும் முயற்சியில் குறித்தவரி கென்னடி என்ற ஒரு வெள்ளைக்கார பெண்ணையும் அவருடைய மகளையும் குண்டு வீசி கொன்று விட்டனர். இந்த துயர நிகழ்ச்சி 1908 April 30 பீகார் மாநிலத்திலே உள்ள முஜபர்பூரில் நடந்தது. இக்கொலைக்கு காரணம் குதிராம் போஸ் என்ற ஒரு இளைஞன், அவன் தூக்கிலிடப்பட்டான். திருநெல்வேலி மாவட்டத்தில் தேசாபிமானிகள் சங்கம் என்ற ஒரு சங்கத்தை சிதம்பரம் பிள்ளை தோற்றுவித்ததை போல பாண்டிய நாட்டில் வீர இளைஞர்கள் ஒன்று கூடி அபிநவ பாரத சங்கம் என்ற ஒரு ரகசியமான சங்கம் அமைக்கப்பட்டது. இவர்கள் இந்திய விடுதலைக்காக தமது உடல், பொருள், ஆவி எல்லாவற்றையும் அர்ப்பணிக்க சபதம் ஏற்றுக்கொண்டனர். ஒவ்வொருவரும் சங்க உறுப்பினராகும் போது இரத்த கையெழுத்திட்டுள்ளனர். அவர்களிடம் பரங்கி ஒழிப்பு என்ற அச்சகம் இருந்ததால் அடிக்கடி துண்டு பிரசுரங்களை வெளியிட்டு தங்களது நடவடிக்கையை மக்களுக்கு தெரிவிப்பது வழக்கம். ஆங்கிலேய அரசு அந்த தேசபக்த இளைஞர்களை தண்டிக்க தொடங்கியது. 100 கணக்கான வாலிபர்கள்,
கடும் தண்டனை பெற்றார்கள். புரட்சிக்காரர்கள் பலர் பிரெஞ்சுக்காரர்கள் ஆட்சியிலே உள்ள புதுச்சேரி நகருக்குள் தஞ்சமடைந்தார்கள். புதுவையில் இருந்த புரட்சிக்காரர்கள் லண்டன், பாரிஸ் போன்ற இடங்களிலே இருந்த புரட்சி தீவிரவாதிகளோடு சம்பந்தமும் நட்பும் கொண்டிருந்தனர். விநாயக தாமோதர சவர்கார் புரட்சிக்காரர்களின் தலைவராக இருந்தார். லண்டனில் இந்தியா மாளிகை புரட்சிக்காரர்களின் பாசறையாக இருந்தது. இந்த புரட்சிவாதிகளுடன் தான் தமிழ்நாட்டு புரட்சிவாதிகளும் தொடர்பு வைத்திருந்தார்கள். புரட்சியாளர்கள் புதுவையில் இருந்து பாரிஸ் வழியாக இந்தியா மாளிகைக்கு சென்றார்கள். 1910 புரட்சிக்கு திட்டம் உருவானது. வாவேசு ஐயர், சியாம்ஜி, கிருஷ்ணவர்மா ஆகியோர் பாரிஸ் வழியாக புதுச்சேரிக்கு வந்தார்கள். இது போன்று புரட்சிக்கு திட்டங்கள் வகுத்து கொண்டிருந்த வேளையில் திருநெல்வேலி மாவட்டத்தில் உதவி கலெக்டராக இருந்த ஆஸ்துரை பதவி உயர்வால் கலெக்டரானார். ஆஸ் துணை ஆட்சியராக பதவியில் இருந்த காலத்தில் தேசியவாதிகளையும் தொண்டர்களையும் கொடுமைப்படுத்தியதற்கெல்லாம் பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று மக்களிலே சிலர் அதற்கான சந்தர்ப்பம் எப்போது வாய்க்குமோ என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். 1911 ஜூலை மாதம் 17 என்று கலெக்டர் ஆஸ்துரை கொடைக்கானல் என்ற குழுகுழு நகருக்கு சென்றார். அப்போது வாஞ்சிநாதன் என்ற வாலிபர் மணியாட்சி ரயில்வே நிலையத்தில் ஆஸ்துரையை தனது துப்பாக்கியால் சுட்டு கொன்றார். தன்னை யாராவது அடையாளம் கண்டு கொண்டால் அது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பெரும் ஆபத்தாகி விடுமே என்று அஞ்சி அந்த வாலிபர் தனது வாய்க்குள்ளே துப்பாக்கியால் சுட்டு கொண்டதால் தலை சுக்கல் சுக்கலாகி சிதறி மாண்டார். ஆஸ்துரையை கொன்றவர் யார் என்ற புலன் விசாரணையின் போது செங்கோட்டையை சேர்ந்த ஒரு வழிப்போக்கர் ஆஸ் கொலையாளி செங்கோட்டையை சேர்ந்தவர் என்றும் அவர் தந்தையின் பெயர் ரகுபதி ஐயர், அவர் வனத்துறை அதிகாரிகளில் ஒருவர் என்றும் கூறிவிட்டார். அதே நேரத்தில் கலவரமாகிவிட்ட நெல்லை போலீஸ் துறையினர் இறந்துவிட்ட வாஞ்சிநாதன் சட்டை பையிலே இருந்த கடிதங்களை சோதனையிட்டு பார்த்தார்கள். அக்கடிதங்களுள் ஒன்றில் கப்பலோட்டிய தமிழன் வாவு சிதம்பரம் பிள்ளை கடுந்தண்டனை பெற காரணமாக இருந்தவர்களுள் ஆஸ்துரைதான் முக்கியமானவர், ஆகையால் அவரை சுட்டுவிட்டேன் என்று எழுதியிருந்தார். ஆஸ் கொலைக்கு பிறகும் நடைபெற வேண்டிய புரட்சிகளை பற்றிய கடிதங்களும் அவரிடம் இருந்தன. ஆஸ்துரை கொல்லப்பட்டதை கேட்டு சிதம்பரனார் திடுக்கிட்டார், அதிர்ச்சியடைந்தார். எதிர்காலத்தில் இந்த நாட்டை ஆள்வதற்கு தகுதியுள்ளவர்கள் இளைஞர்கள். அவர்கள் தங்கள் வாழ்வை இவ்வாறு பழியிட்டுக் கொள்வதை சிதம்பரம் பிள்ளை விரும்பவில்லை. பழிக்கு பழி, வன்முறை, ஆயுத போராட்டம் போன்ற செயல்களால் மட்டுமே வெள்ளையர்களை நமது நாட்டை விட்டு விரட்டிவிட முடியாது. வீணாக நமது இளைஞர்கள் இன்னுயிரை இழக்கின்றார்களே என்று சிதம்பரம் மிகவும் வருத்தப்பட்டார். ஆஸ் சுடப்பட்ட படுகொலைக்கு பிறகு போலீசார் ஒவ்வொரு மாகாணத்திலும் புலன் விசாரணை செய்தார்கள். கல்கத்தா நகரில் இந்த கொலை சம்பந்தமாக 14 பேர்கள் கைது செய்யப்பட்டார்கள். தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்த நீலகண்ட பிரம்மச்சாரி ஒருவர், மற்றொருவர் தென்காசியை சேர்ந்த TN சிதம்பரம் பிள்ளை என்பவர் ஆவார். இவர்கள் அபிநவ பாரத சங்கம் போன்ற ரகசிய சங்கங்களை தோற்றுவித்து புரட்சியை உருவாக்க சதி செய்கிறார்கள் என்று போலீசார் அவர்கள் மீது குற்றம் சாட்டினார்கள். உயர் நீதிமன்றத்தின் விசாரணைக்கு இந்த வழக்கு சென்றது. விசாரணையில் 9 பேர் தண்டனை பெற்றார்கள், 5 விடுதலையானார்கள். இவ்வாறாக புரட்சி மனப்பான்மை வாலிபர்கள் ஒவ்வொரு மாகாணத்திலும் வெள்ளையராட்சியை எதிர்த்து ரகசியமாக சுதந்திர பணியை செய்து வரும் சூழ்நிலை உருவானது. வாவுசி விடுதலையானார் ஒரே ஒரு தமிழன் வரவேற்றார். சிதம்பரனார் வெள்ளையரது வாணிபத்தை எதிர்த்து கப்பலொட்டியது ஒரு குற்றம், அனுமதியின்றி பொதுக்கூட்டம் நடத்தியது 2 குற்றம், பாமர மக்களை வந்தே மாதரம் என்று முழக்கங்களை எழுப்ப வைத்தது 3 குற்றம் என்ற 3 குற்றங்களை செய்தார் என்ற காரணங்களை காட்டி வெள்ளையராட்சி அவருக்கு 40 தீவாந்திர தண்டனையை விதித்து அந்த தண்டனையை அந்தமான் தீவுக்கு சென்று அனுபவிக்க வேண்டும் என்று தீர்ப்பளித்தது. சுப்பிரமணிய சிவா சிதம்பரம் பிள்ளையுடன் சேர்ந்து ராஜ துரோக குற்றம் செய்தார் என்று அவருக்கும் 10 தீவாந்திரம் தண்டனை அளித்தது ஆங்கிலேயர் ஆட்சியின் நீதிமன்றம். சிதம்பரனார் நண்பர்கள் வெள்ளையர் தீர்ப்பை எதிர்த்து லண்டனில் உள்ள பிரிவி கவுன்சில் நீதிமன்றம் வரை சென்று இறுதியாக அந்த தண்டனை 6 குறைக்கப்பட்டது.
இந்த சிறை தண்டனையை சிதம்பரம் பிள்ளை கோயம்புத்தூர் கண்ணனூர் சிறைகளில் கடுமையாக அனுபவித்துவிட்டு 1912 டிசம்பர் மாதம் விடுதலையடைந்தார். சிறையிலே இருந்து விடுதலையான சிதம்பரம் பிள்ளையை வரவேற்றிட எந்த ஒரு தமிழனும் சிறை வாயிலுக்கு வரவில்லை. தமிழ்நாடு அவரது தியாகத்தை நன்றி கிட்டத்தனமாக அப்போது மறந்துவிட்டது. சிறையிலே இருந்து வெளிவந்த சிதம்பரனாரை சிறை வாயிலே வரவேற்ற ஒரே நண்பர் சுப்பிரமணிய சிவா மட்டும்தான். 6 வருடங்கள் சிறையிலே பல கொடுமைகளை கடுமையாக அனுபவித்தார் வாவுசி. அது மட்டுமல்ல, வழக்குரைஞராக பணியாற்றி வானளவும் பெரும் புகழை பொதுமக்களிடம் பெற்று வளமாக வாழ்ந்த பெருமகன் சிதம்பரனார் தன்னந்தனி மனிதனாக அரும்பாடுபட்டு உழைத்து பல கஷ்டங்களை ஏற்று வெள்ளையர்கள் தமிழர்களை கொள்ளையடித்த பொருளாதார சுரண்டலை எதிர்த்து கப்பலோட்டிய முதல் தமிழ் மகன் சிதம்பரனார். வடநாட்டு பத்திரிகைகளும் தென்னாட்டு பத்திரிகைகளும் ஒன்று சேர்ந்து சிதம்பரனார் பெற்ற 40 வருட தீவாந்திர தண்டனையை எதிர்த்து எழுதிடும் அளவுக்கு இந்தியா முழுவதும் செல்வாக்கு பெற்ற ஓர் அரசியல் பெருந்தலைவராக திகழ்ந்தவர் சிதம்பரனார். அப்படிப்பட்ட செயற்கரிய செயல்கள் செய்து சிறையில் சிக்கிழுத்த செம்மலை சிறைவாயிலே வரவேற்றிட காங்கிரஸ் மகாசபை மக்களுள் ஒருவரும் வராததால் அரசியலும் பொது வாழ்வும் அப்போது மகா பெரிய நன்றி கிட்டத்தனமாக நடந்து கொண்டன என்பதுதான் சிதம்பரனார் வரலாறாக காட்சியளித்தது. ஆனால் ஒரே ஒரு தமிழ் மகன் அவரும் சிதம்பரனாருடன் பெற்ற கடும் தண்டனையை முன்கூட்டியே அனுபவித்துவிட்டு விடுதலையாகி வெளியே வந்திருந்த காரணத்தினால் நட்பின் அருமை தெரிந்த நன்றியுணர்ச்சியின் துடிதுடிப்பால் சிறையிலே அனுபவித்த கொடுமைகளின் காரணமாக குஷ்டநோய் ஏற்பட்டு அந்த நோய் உடலெல்லாம் பரவி கால் கை விரல்கள் எல்லாம் மடிந்து வீங்கி வலியும் புண்களின் சீல் இரத்த கோரமையோடு ஊன்றுகோல் ஒன்றை ஊன்றிக்கொண்டு சிறைவாயில் முன்னே சிதம்பரனாரை வரவேற்றிட வந்திருந்தார் பாவம். அந்த குஷ்டநோய் பெருமகனை கண்ட தியாக மூர்த்தி சிதம்பரம் பிள்ளை கண்ணீர் விட்டு கதறி குஷ்ட நோயாளர் என்று பாராமல் அவரை கட்டி தழுவி அப்பா சுப்பிரமணிய சிவா நீயாவது வந்தாயே என்று ஆற தழுவிக்கொண்டே கண்ணீர் சிந்தினார். சிதம்பரனார் வாழ்க்கையிலே அவர் அடைந்த துன்பங்களை கண்டு மனமுருகி வருந்தி வேதனைப்பட்டவர்கள் தமிழ்நாட்டிலே 2 தியாக உள்ளங்கள் தான். ஒருவர் சுப்பிரமணிய சிவா, மற்றவர் கவியரசர் பாரதி பெருமகன் ஆவார். சிறை மீண்ட சிதம்பரனார் சென்னை மாநகரிலே சில ஆண்டுகளை கழித்தார். ராஜ துரோகம் என்ற பெயரில் சிதம்பரனார் தண்டனை பெற்றவர் என்பதால் அவரது வழக்குரைஞர் சின்னமான வக்கீல் சன்னத்து உரிமையை வெள்ளையராட்சி பறிமுதல் செய்து விட்டது. அதனால் என்ன செய்வது என்று அறியாது திகைத்தார். தொழிலும் அவரால் நடத்த முடியவில்லை. வருமானத்துக்கும் வேறு வழி இல்லை. மக்கள் வறுமையிலே வாடக்கூடாது என்பதற்காக போர்க்கொடி தூக்கி வெள்ளையராட்சியோடு போராடி அஞ்சா நின்ற சிதம்பரனார் தனது வறுமையை கண்டு நொந்தே போனார். தூத்துக்குடி கோரல் மில்லின் 2000 தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் செய்து பட்டினியும் பசியுமாக அவர்கள் குடும்பங்கள் வாடிய போது அந்த குடும்பங்களுக்காக நிதி திரட்டி கொடுத்து உணவளித்தவர். வேலைகளை தேடித்தந்து அவர்களுக்கு வாழ்வழித்த சிதம்பரம் பிள்ளையின் அன்றைய கதி வறுமை, வாட்டம், சோர்வு, தளர்ச்சி, திகைப்பு. சிதம்பரம் பிள்ளை இயற்கையாகவே இரக்க உள்ளம் கொண்டவர். பிறர்படும் வாழ்க்கை துன்பங்கள் அவர் நெஞ்சிலே நெருஞ்சி முள்ளாக தைக்கும் போதெல்லாம் இல்லை என்று சொல்லாமல் இருப்பதை கொடுத்து உதவும் ஈரம் உள்ளவர். எடுத்துக்காட்டாக, ஒரு சமயம் ஒருவர் தனது பெண்ணுக்குரிய திருமண நாளை குறித்துவிட்டு சிதம்பரனாரிடம் வந்து, எனது பெண் திருமணத்துக்கு நாள் வைத்து விட்டேன், கையிலே பணம் இல்லை, 1000 ரூபாய் கொடுத்தால் கல்யாணத்தை செய்து விடுவேன் என்று மனமிலகி கேட்டபோது அவர் கேட்ட ரூபாய் 1000 உடனே வழங்கிய நின்றர் அவர். அத்தகைய ஒரு பெருமகன் என்று நாட்டுக்காக சுதந்திரத்துக்காக வெள்ளையரை எதிர்த்ததால் கைப்பொருளை இழந்தார். வருவாய் வரும் வக்கீல் சன்னத்தையும் இழந்து வருவாய்க்கு வழியற்ற வறுமையாளரானார். சிதம்பரம் பிள்ளை மறுபடியும் எப்படியாவது பறிமுதல் செய்யப்பட்ட தனது வக்கீல் சன்னத்தை திரும்ப பெற முயன்றார். அப்போது அவருக்கு E.H. வாலஸ் என்ற வெள்ளைக்கார நீதிபதி உதவி செய்தார். வெள்ளை மனிதர்களிலும் சில கண்ணியவான்கள் இருக்கிறார்கள் என்பதை மெய்ப்பிக்கும் வகையில் அந்த நீதிபதியின் பெயர் உதவியால் சிதம்பரம் பிள்ளைக்கு மீண்டும் வக்கீல் சன்னத்து கிடைத்தது. நன்றியின் திலகமாக நடமாடிய சிதம்பரம் தனது மகன் ஒருவருக்கு அந்த நீதிபதியின் பெயரான வாலஸ் என்பதின் அடையாளமாக வாலீஸ்வரன் என்ற பெயரை வைத்து போற்றினார். அதுபோலவே
அடிக்கடி பொருளுதவி செய்த தூத்துக்குடி ஆறுமுகம் பிள்ளையின் பெயரை மற்றொரு மகனுக்கு ஆறுமுகம் என்று பெயரிட்டு நன்றி மறவா நாயகரானார். சிதம்பரம் பிள்ளை சென்னையில் இருக்கும் போது வறுமை நெருப்போடு வாழும் நிலையிலேயே நாட்களை நகர்த்தினார். அப்போதும் இவ்வளவு கஷ்ட நிலையிலும் அவர் பொது வாழ்க்கை பணி மீது வெறுப்பு கொள்ளவில்லை. சென்னை பெரம்பூர் ரயில்வே தொழிலாளர்கள் சங்கத்தின் துணை தலைவராக பொறுப்பேற்று தீவிரமாக பணிபுரிந்தார். இந்த பதவியிலும் தனது தீவிரத்தை காட்டி பல ஆண்டுகள் உழைத்தார். வாலஸ் பெருமகன் செய்த உதவியால் சிதம்பரம் பிள்ளை வக்கீல் சன்னத்து சற்று தாமதமாகவே கிடைத்தது. அதை பெற்ற சிதம்பரனார் நேரே தனது ஊர் அருகே உள்ள நகரமான கோயில்பட்டிக்கு சென்றார். அங்கே மீண்டும் வக்கீலானார். மறுபடியும் தூத்துக்குடி நகருக்கே சென்றார். கல்கத்தாவில் காந்தி திட்டம், வவுசி மறுப்பும் எதிர்ப்பும். மாண்டேகு செம்ஸ்போர்டு கொண்டு வந்த அரசியல் சீர்திருத்தம் என்ற திட்டத்தை எதிர்த்திட காந்தியடிகள் கொண்டு வந்த ஒத்துழையாமை என்ற தீர்மானத்தை பரிசீலனை செய்வதற்காக 1919 ஆண்டில் கல்கத்தா நகரில் ஒரு காங்கிரஸ் சிறப்பு கூட்டம் நடந்தது. மாநாடல்ல, மகாசபையும் அன்று. அந்த கூட்டத்தில் சாத்வீகத்தையும் சத்தியத்தையும் அடிப்படையாக கொண்டு சட்டசபைகள், கல்லூரிகள், நீதிமன்றங்கள் ஆகியவற்றை பகிஷ்காரம் செய்வது என்ற பிரச்சனைகளை பற்றி முடிவெடுப்பதற்காக இந்திய தலைவர்கள் ஒன்று கூடினார்கள். இந்த கல்கத்தா விசேஷ காங்கிரசுக்கு சென்னையிலே இருந்து ஏராளமான பிரதிநிதிகள் சென்றார்கள். தென்னாட்டு திலகரான சிதம்பரம் பிள்ளையும் நாமக்கல் நாகராஜ ஐயர், ஜனாபீர் பாட்சா சாஹிப், நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை, வரதராஜ முதலியார், ராஜாஜி, டி எஸ் எஸ் ராஜன், சேலம் விஜயராகவச்சாரியார், ஜார்ஜ் ஜோசப் போன்ற பலர் அந்த சிறப்பு கூட்டத்தில் கலந்து கொள்ள ஸ்பெஷல் ரயிலில் பயணமானார்கள். சென்னையிலிருந்து கல்கத்தா சேருகின்ற வரையில் ரயில் வண்டியிலும், கல்கத்தா சென்ற பின்பு பிரதிநிதிகள் தங்கியிருந்த இடங்களிலும் காங்கிரசில் காந்தியடிகளின் ஒத்துழையாமை தீர்மானம் ஓட்டுக்கு விடப்பட்ட நிமிஷம் வரையிலும் சிதம்பரம் பிள்ளை ஓயாமல் அந்த தீர்மானத்துக்கு விரோதமாக வாக்களிக்க வேண்டும் என்று ஒவ்வொரு சென்னை மாகாண பிரதிநிதியையும் தனித்தனியே சந்தித்து வேண்டிக் கொண்டார். ரயில் வண்டி தொடரில் உள்ள ஒவ்வொரு பெட்டியாக சென்று காந்தியடிகளின் ஒத்துழையாமை தீர்மானத்தை சிதம்பரனார் எதிர்த்து பிரச்சாரம் செய்தார். இவ்வாறு அவர் செய்து வந்த போது நாமக்கல் கவிஞர் இருந்த இடத்துக்கு வந்தார். ஆனால் அவர்தான் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை என்று சிதம்பரம் பிள்ளைக்கு தெரியாது. அதனால் அவர் அருகே இருந்த நண்பர் ஒருவர் இவர்தான் நாமக்கல் கவிஞர் என்று அறிமுகம் செய்து வைத்தார். அறிமுகம் செய்து வைத்தவர் திலகர் இறந்த போது நாமக்கல்லார் பாடியிருந்த ஒரு பாடல் பத்திரிகையில் வெளியாகி இருந்ததை சிதம்பரம் பிள்ளையிடம் கொடுத்தார். அதை பெற்ற பிள்ளை அப்பாடலை படித்துவிட்டு நாமக்கல் கவிஞரை பாராட்டிய பின்பு காந்தியடிகள் தீர்மானத்தை எதிர்த்து வாக்களிக்குமாறு மீண்டும் அங்குள்ள நாமக்கல் ஊர் பிரதிநிதிகளை கேட்டார். யாரும் அப்போது பிள்ளை முன்பு வாய் திறந்து பதில் பேசவில்லை. ஆனால் வரதராஜ முதலியார் என்ற நாமக்கல் பிரதிநிதி, ஏன் காந்தியடிகளை எதிர்த்து வாக்களிக்க வேண்டும் என்றீர்கள், என்ன துரோகம் செய்தார் மகாத்மா உங்களுக்கு என்று கோபமாக கேட்டார். கோபப்படாதீர் முதலியாரே, ஒரு தீர்மானத்தின் மீது ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் வாக்கு சேகரிக்கும் உரிமை உமக்கு உண்டு என்பதை மறந்துவிடாதீர் என்று கூறிவிட்டு அவரும் உடன் வந்த நண்பர்களும் அடுத்த ரயில்வே நிலையத்தில் இறங்கி வேறொரு பெட்டிக்கு போய்விட்டார்கள். அடுத்த பெட்டியில் ராஜாஜி, டாக்டர் ராஜன், ஜார்ஜ் ஜோசப் முதலியவர்களுடன் சிதம்பரம் பிள்ளையும் பேசிக் கொண்டிருந்தார். தான் ஒரு தலைவன், பிரபல கிரிமினல் வக்கீல், வெள்ளையனை எதிர்த்து கப்பல் ஓட்டியவன், கடும் சிறை தண்டனைகளை அனுபவித்து விட்டு சிறை மீண்ட முதல் பெருந்தியாகி, தேசத்திற்காக பல கஷ்ட நஷ்ட தியாகங்களை செய்த முதல் தியாக மூர்த்தி, அங்கே பேசிக் கொண்டிருந்த காங்கிரஸ் பிரதிநிதிகளை விட பல சிறப்புகளை பெற்றவன் என்ற மன கர்வமோ, அரசியல் தியாக பகட்டோ, பந்தாவோ, அகந்தையோ, ஆணவமோ எல்லளவும் இல்லாத சாதாரண எளிய ஒரு குழந்தையை போல அனைவரிடமும் குழைந்து பேசிக் கொண்டிருந்ததை அந்த பெட்டியிலே வந்து ஏறிய நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை பார்த்து ஆச்சரியப்பட்டு போனார். வாரும் பிள்ளைவார் என்று சிதம்பரம் பிள்ளை நெடுநாள் பழகினவர் போல நாமக்கல்லாரை அழைத்து பேசியதை கண்ட ராஜாஜி, ராமலிங்கம் பிள்ளையை உமக்கு தெரியுமா என்று சிதம்பரம் பிள்ளையை கேட்ட, ஓ நன்றாக தெரியும், இதோ பாருங்கள் அவர் எழுதிய கவிதை என்று தன்னிடமிருந்த பத்திரிகையை பிரித்து காட்டினார்.
அதை கண்ட ராஜாஜி, ஓ இதுவா, உங்களுக்கு மிகவும் பிடித்த ஒன்றுதானே என்றார். நானும் தான் திலகர் இறந்தபோது இரங்கற் பாடல்களை பாடினேன். அவை பிள்ளை பாடலை போல அமையவில்லை. உண்மையான கவித்திரம் எல்லோருக்கும் வருமாம் என்று ராஜாஜியை பார்த்து சிதம்பரனார் கூறியதை கேட்ட ராமலிங்கம் பிள்ளை மெய்மறந்து போனார். உடல் புல்லரித்தாராம். ஒரு சிறந்த தேசபக்தர் தியாகமூர்த்தி திலகர் பிரானுடைய தலையாய சிஷ்யர்களிலே சிறப்புற்ற தென்னாட்டு திலகர் பாரத தேவியின் விடுதலைக்காக பல கொடுமைகள் நிறைந்த சிறைவாசத்தை செய்து அருந்தவ மாற்றிய அண்ணல் ஆழ்ந்த தமிழ் ஆராய்ச்சி பெற்ற அறிஞர் நம்மை எவ்வளவு பெருமையாக உயர்வாக ராஜாஜியிடம் பாராட்டியுள்ளாரே என்ற உணர்ச்சி என்னை புல்லரிப்பு பட செய்து விட்டது என்று நாமக்கல் கவிஞர் தனது நூலில் ஒன்றான தேசபக்தர் மூவர் என்ற நூலிலே எழுதியுள்ளார். ராஜாஜி இந்திய கவர்னர் ஜெனரலாக இருந்தபோது இந்த சம்பவத்தை சென்னை செயின்ட் மேரிஸ் மண்டபத்திலே நடந்த வஉசி விழாவில் பேசினார். அத்தகைய ஒரு பேரறிவாளன் காந்தி பெருமானை எதிர்த்து வாக்கு கேட்கவில்லை. அவரது ஒத்துழையாமை என்ற திட்டம் சரியான முறையல்ல என்பதை உணர்த்தி காந்தியடிகளது தீர்மானத்தை தோற்கடிக்கவே பகிரங்கமாக ரயில் வண்டி பெட்டி ஒவ்வொன்றிலும் ஏறி இறங்கி வாக்கு சேகரித்தார். கவிஞர் பிள்ளையை இவ்வளவு உயர்வாக பாராட்டிவிட்டு என்ன புலவரே, உமது ஓட்டு எனக்கு கிடைக்கும் அல்லவா என்று நெருங்கினார் சிதம்பரம். ராமலிங்கம் ஆனால் ராமலிங்கம் பிள்ளை ஏதும் பேசாமல் உமை போல இருந்ததை கண்ட சிதம்பரம் பிள்ளை, என்னுடைய கருத்தில் உமக்கு உடன்பாடு இல்லையா என்று மீண்டும் கேட்டார். ரயில் வண்டி ஓடும் ஓசைதான் கேட்டதை தவிர நாமக்கல் பிள்ளை ஓசை ஏதும் எழுப்பாமலே மௌனமாக இருந்தார். நான் சொல்வதில் உங்களுக்கு விருப்பம் இல்லையானால் கூசாமல் கூறுங்கள், உங்களை கசக்க வேண்டும் என்று நான் என்ன மாட்டேன் என்று சிதம்பரனார் மீண்டும் நாமக்கல்லாரை கேட்டபோது, நான் காந்தியடிகள் தீர்மானத்தை ஆதரிப்பதாக கூறி ஏற்கனவே வாக்களித்து விட்டேன் என்றார். சபாஸ் புலவரே, உங்கள் உண்மை தன்மையை நான் மிகவும் போற்றுகின்றேன், மனமாற வாழ்த்துகிறேன். நீங்கள் யாருக்கு வாக்களித்து விட்டீர்களோ அவர்களுக்கு துரோகம் செய்யக்கூடாது என்பது மிகவும் உயர்வான நோக்கம். அதுதான் சரி, நான் உங்களை தொந்தரவு செய்ய மாட்டேன் என்று சிதம்பரம் பிள்ளை அடுத்த பெட்டிக்கு சென்று விட்டார். இந்த நிகழ்ச்சி கப்பலோட்டிய தமிழன் சிதம்பரம் பிள்ளையின் நேர்மையான குணச்சிறப்பை படிப்பவர் நெஞ்சில் பதிய வைக்கும் பண்பாக உள்ளதல்லவா? இத்தகைய மனிதநேயம் கொண்டவரின் போர் முறை பண்புக்கு ஒரு நிகழ்ச்சி வாய்த்ததாக நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை தனது தேசபக்தர் மூவர் என்ற நூலிலே குறிப்பிட்டுள்ளார். அது சுருக்க விவரம் வருமாறு. நாங்கள் கிலாபத் ஸ்பெஷல் ரயிலில் கல்கத்தா பயணம் செய்து கொண்டிருந்த போது கல்கத்தாவுக்கு முன்னால் கரக்பூர் என்ற ஒரு பெரிய ரயில் நிலையம். அங்கே நாங்கள் சென்ற வண்டி நின்றது. சுமார் 3 மணி நேரமாகியும் வண்டி புறப்படவில்லை. இதற்கு என்ன காரணம் என்று பயணிகள் கேட்டார்கள். கல்கத்தா மெயில் வண்டி பின்னால் வந்து கொண்டிருப்பதாகவும் அந்த மெயில் இந்த ரயில் நிலையத்துக்கு வந்து எங்கள் ஸ்பெஷலுக்கு முன்பு புறப்படும் என்றும், அது புறப்பட்டு போன பின்பு அரை மணி நேரத்துக்கு பிறகுதான் ஸ்பெஷல் வண்டி புறப்படும் என்றும் ஸ்டேஷன் மாஸ்டர் கூறினார். இதை கேட்டதும் ஸ்பெஷல் வண்டியிலே உள்ள தேச பக்தர்களுக்கு கோபம் வந்துவிட்டது. என்ன அந்த மெயில் வண்டிக்கு 6 மணி நேரத்துக்கு முன்னால் புறப்பட்ட எங்களை அனாவசியமாக இங்கே 3 மணிக்கு மேல் காக்க போட்டு எங்கள் வண்டிக்கு முன்னால் மெயிலை போக விடுவது என்றால் இதைவிட எங்களுக்கு அவமதிப்பு இன்னும் என்ன இருக்கிறது என்று அந்த ஸ்டேஷன் மாஸ்டரோடு ஒரே போராட்டம் ஏற்பட்டு விட்டது. இந்த கூச்சல் குழப்பம் கப்பலோட்டிய தமிழன் காதில் விழுந்தது. வண்டியை விட்டு அவர் இறங்கி வந்தார். வெகு வேகமாக ஓடி ஸ்டேஷன் மாஸ்டரிடம் சென்று விசாரித்தார். விவரம் விளங்கியவுடன் போராட்ட பிரிவுக்கு அவரே தளபதியானார். ரயிலில் இருந்தவர்களை எல்லாம் கையமர்த்தி விட்டு சிதம்பரம் பிள்ளையே அந்த வழக்கை வாதித்து, எங்கள் வண்டிக்கு முன்னால் மெயில் வண்டியை போகவிட மாட்டோம். எங்கள் வண்டிக்கு 1/2 மணி நேரத்துக்கு பின்னால் தான் மெயிலை விட வேண்டும். எங்கே அந்த மெயில் வண்டி எங்களுக்கு முன்னால் எப்படி போய்விடும் என்பதை பார்த்து விடுகிறோம் என்று சிதம்பரனார் ஸ்டேஷன் மாஸ்டரிடம் சவால் விட்டார். எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் என்ன செய்வேன்? எனக்கு கிடைத்துள்ள உத்தரவு படித்தான் நான் என் கடமைகளை செய்ய வேண்டும். மெயில் வண்டி முன்னால் போக வேண்டும் என்று உத்தரவு செய்தது நான் அல்ல என்று ஸ்டேஷன் மாஸ்டர் கூறினார். மெயில் வண்டி முன்னாலே போகட்டும் பின்னாலே போகட்டும், அதை பற்றி அக்கறை இல்லை.
எங்களை எதற்காக இங்கே அனாவசியமாக 3 மணி நேரம் காக்க போட்டீர்கள்? இந்த 3 மணி நேரமும் வண்டி ஓடியிருந்தால் இந்நேரம் நாங்கள் கல்கத்தா சென்று சேர்ந்திருப்போம் அல்லவா என்று சிதம்பரனார் ஸ்டேஷன் மாஸ்டரை திரும்ப கேட்டார். உண்மைதான், இது சரியான கேள்விதான். ஆனால் உங்கள் வண்டியை இங்கே 3 மணி நேரம் காக்க போட வேண்டும் என்பது ஏற்பாடல்ல, அது எதிர்பாராமல் ஏற்பட்டு விட்டது. இந்த ஸ்டேஷனில் தான் மெயில் வண்டி உங்கள் வண்டியை தாண்டி முன்னால் போக வேண்டும் என்பது டிராபிக் மேனேஜர் உடைய உத்தரவு. மெயில் வண்டி இன்றைக்கு சுமார் 3 மணி நேரம் லேட், அதனால் இந்த சங்கடம் ஏற்பட்டு விட்டது. என்ன செய்யலாம் என்றார். என்ன செய்யலாம் என்றார் கேட்கிறீர்கள்? எங்கள் வண்டியை உடனே விடலாம் என்கிறேன். 3 மணி நேரம் லேட்டான மெயில் வண்டி இன்னும் கொஞ்சம் லேட்டாகிவிட்டால் என்ன மூழ்கி போகும்? எங்கள் வண்டியை விட சொல்லுங்கள் என்று கர்ச்சித்தார் சிதம்பரம் பிள்ளை. அப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லை என்றார் ரயில் நிலைய அதிகாரி. அப்படி செய்ய உங்களுக்கு அதிகாரம் இல்லை என்றால் எப்படி செய்வது சரி என்று எங்கள் அதிகாரத்தை காட்டுகிறோம் என்று சொல்லிக்கொண்டே சிதம்பரனார் வண்டியை நோக்கி வந்தார். இதற்குள் வண்டியில் இருந்த எல்லா இளைஞர்களும் இறங்கி வந்து சிதம்பரம் பிள்ளையை சூழ்ந்து கொண்டார்கள். அவர்களை பார்த்து சிதம்பரம் பிள்ளை ஒரு சொற்பொழிவு செய்து, அந்த மெயில் வண்டி நம்முடைய வண்டிக்கு முன்னால் போக கூடாது என்று நாம் எல்லாரும் மெயிலுக்கு முன்னால் தண்டவாளத்தில் உட்கார்ந்து கொண்டு சத்தியாகிரகம் செய்வோம், மெயில் எப்படி முன்னால் போய்விடும் பார்ப்போம் என்றார். உடனே சிதம்பரம் பிள்ளையினுடைய கட்சிக்கு ஏராளமான ஆட்கள் சேர்ந்து விட்டார்கள். எனக்கு தெரிந்த யாரார் அதில் சேர்ந்தார்கள், யாரார் சேரவில்லை என்பது இப்போது நினைவில் இல்லை. ஆனால் ராஜாஜியும் வேறு சிலரும் சேர்ந்து மெயிலை அப்படி செய்வது சரியில்லை என்றார்கள். ஆனால் சிதம்பரம் பிள்ளையுடன் காந்தியடிகளுக்காக வாதாடி ஆதரவு தந்து கொண்டிருந்த வரதராஜ முதலியாரும் அவரது நண்பர்களும் சிதம்பரனாருடன் தண்டவாளத்தில் படுத்துக் கொள்ள தயாராகிவிட்டார்கள். காந்தியடிகளுக்கு ஆதரவாக ஓட்டு போடுவதற்கென்றே வந்த வேறு சிலரும் சிதம்பரம் தலைமையில் சேர்ந்து கொண்டார்கள். எங்கள் ரயில் வண்டி மெயில் வண்டிக்கு முன்னால் போக வேண்டும் என்பதற்காக அப்போது சிதம்பரனார் அணி எழுப்பிய கோஷங்களையும் கோபத்தாப பேச்சுகளையும் இப்போது நினைத்தாலும் மெய்சிலிருக்கிறது. அவ்வளவு வீராவேசமாக செயல்பட்டார் அன்று சிதம்பரம் பிள்ளை. வெள்ளைக்காரனுடைய அதிகார கொட்டையை தகர்த்தெறியும் படைக்குரிய தளபதி போல அன்று கப்பலோட்டிய தமிழன் வெகு களிப்புடன் போராடினார். சிதம்பரம் படை தயார். மெயில் வண்டிக்கான கை காட்டி இறங்கிவிட்டது. வேகத்தில் மெயில் வந்து கொண்டிருக்கிறது. சிதம்பரம் பிள்ளையும் அவருடன் சேர்ந்த வீரர்களும் இன்ஜினுக்கு முன் தண்டவாளத்தில் குதித்துவிட துடித்துக் கொண்டிருந்தார்கள். எங்கள் வண்டியை சேர்ந்த சிலர் சிதம்பரம் பிள்ளையுடன் சென்று இந்த முரட்டு முயற்சியை விட்டு விடுமாறு கெஞ்சி கேட்டார்கள். பலிக்கவில்லை. சேலம் விசயராகவச்சாரி திலகரை பின்பற்றும் ஒரு தீவிரவாத தேசபக்தர். சிதம்பரமும் திலகர் பக்தர். அதனால் விஜயராகவச்சாரி சொன்னால் அவர் கேட்பார், போராட்டத்தை கைவிடுவார் என்று ராஜாஜி நாகராஜ் ஐயரிடம் கூறியதை கேட்ட சிலர் வாகுசியை விஜயராகவச்சாரியார் அழைப்பதாக கூறி அவரை அழைத்து வந்தோம். உடனே ராஜாஜி வலிய விஜயராகவச்சாரியாரிடம் மிகவும் வினயமாக பேசியதன் விளைவாக சிதம்பரம் பிள்ளையிடம் விஜயராகவச்சாரியார் சாதுரியமாக பேசினார். பிள்ளையும் மதித்தார். அதனால் மெயில் முன்னால் போயிற்று, நாங்கள் பின்னால் போனோம். இந்த சம்பவத்தில் சிதம்பரம் பிள்ளையினுடைய ஆண்மையையும் வெகு விரைவில் கட்சி சேர்ந்து விடக்கூடிய ஆற்றலையும் எதிர்ப்புகளுக்கு அஞ்சாத அவரது துணிச்சலையும் தலைவனுக்கு உடனே தலைவங்கும் தளபதியின் தன்மையையும் நான் கண்ணார கண்டேன். எல்லாரும் கல்கத்தா போய் சேர்ந்த பின்பு நாங்கள் தங்கியிருந்த இடத்தில் சிதம்பரம் பிள்ளை ஓய்வு ஒழிச்சல் இல்லாமல் காந்தியடிகளது தீர்மானத்திற்கு விரோதமாக ஓட்டு சேகரித்தார். அவர் காந்தியடிகள் முன்பு விசேஷ சபையில் தீர்மானத்தை எதிர்த்து பேசும்போது காந்தியடிகளின் ஒத்துழையாமை தீர்மானத்தை நான் மட்டும் எதிர்க்கவில்லை, விசேஷ மகா சபையிலே கூடியுள்ள திலகரை பின்பற்றும் அவரது வாரிசுகள் என்போர் எல்லோருமே தீவிரமாக எதிர்க்கின்றார்கள். அந்த எதிர்ப்புக்கு காரணம் பட்டம் பதவிகளை விட்டுவிட வேண்டுமே என்பதோ சட்டத்தை எதிர்த்து கஷ்டப்பட வேண்டுமே என்பதோ அல்ல. அரசியல் சதுரங்கத்தில் சண்டையில் சத்தியத்தையும் அகிம்சையையும் கட்டாயமாக்க கூடாது என்பதே. சத்தியத்தையும் சத்வீகத்தையும் அப்படி கட்டாயப்படுத்தி மேற்கொள்ள செய்தால் தேசத்தின் ஆண்மையும் தைரியமும் அடியோடு அழிந்தே போகும் என்றே அப்போது தலைவர்கள் நினைத்தார்கள். அதெல்லாம் போராட்டங்களில், அது அரசியல் போராட்டமானாலும் சரி அல்லது அந்நிய போராட்டமானாலும் சரி, சாம பேத தான தண்டம் என்று சொல்லப்படுகிற 4 வித உபாயங்களையும் சமயத்துக்கேற்றபடி பயன்படுத்த வேண்டுமே அல்லாமல்
வெறும் சத்தியம் சாந்தம் என்ற வைதீக மனப்பான்மை உதவாது என்பது திலகரை பின்பற்றுபவர்களுடைய எண்ணமாகும். சாம பேத தான தண்டம் என்று சதுர்வித உபாயங்களை பற்றி கேட்டு கேட்டு சொல்லி சொல்லி பரம்பரையாக பழகிவிட்ட பலருக்கும் இந்த வாதம் மிகவும் சரியானதான் தோன்றியதால் அந்த எதிர்ப்பு மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருந்தது. எங்கள் மன்னன் திலகர் இறந்து விட்டார் என்பதால் அவரது கொள்கைக்கு எதிராக இந்த ஒத்துழையாமை தீர்மான திட்டத்தை காந்தியடிகள் கொண்டு வந்துள்ளார். எங்கள் அரசியல் குரு திலகர் இருந்திருந்தால் இந்த பேடித்தனமான தீர்மானத்தை கொண்டு வர நமது காந்தி துணிவாரா? திலகர் பெருமான் தேச தொண்டாற்றியதில் உண்மையிலே நம்பிக்கை வைத்திருப்பவர்கள். தீவிரவாத தேச தொண்டுதான் நமது பாரத பூமிக்குரிய சுதந்திரத்தை வெற்றிகரமாக தேடித்தரும் என்ற சத்திய உணர்வுடையோர் ஒத்துழையாமை தீர்மானத்தை நிறைவேற்ற ஓட்டளிக்க கூடாது என்பதே எனது வேண்டுகோள் என்று கர்ஜனையிட்டு சிதம்பரம் பிள்ளை அமர்ந்து விட்டார். மதிக்க தகுந்த காங்கிரஸ் தலைவர்களுள் மிக பெரும் பகுதியினரும் தீர்மானத்தை எதிர்த்தார்கள் என்றாலும் ஏராளமான ஓட்டுகளால் காந்தியடிகளுடைய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மனித சுபாவத்துக்கு மாறானது என்றும் நடைமுறைக்கு ஒத்து வராதது என்றும் இன்று நாம் அனுபவத்தில் காண்கின்ற அந்த அஹிம்சை தீர்மானம் சிதம்பரம் பிள்ளை போன்ற அறவாணர்களால் எதிர்க்கப்பட்ட பிறகும் கூட காந்தியடிகளது ஒத்துழையாமை தீர்மானம் அதிகப்படியான வாக்குகளால் அந்த சிறப்பு கூட்ட ஆலோசனை அரங்கில் நிறைவேறிய ரகசியம் என்ன என்பதை தேசபக்தர்கள் மூவர் என்ற கட்டுரையில் இதோ நாமக்கல் கவிஞர் விளக்குகிறார். படியுங்கள். அந்த சுபாவத்தில் மறைந்து கிடக்கிற ஆன்ம உணர்ச்சி எப்போதும் அஹிம்சையைத்தான் நாடுகின்றது. ஆனால் மனிதனுடைய நித்திய அனுஷ்டானத்தில் ஒவ்வொரு நிமிஷமும் முன்னணியில் நிற்கிற சரீர உணர்ச்சிகள் அவ்வளவும் அஹிம்சையே பிரதிபலிக்கின்றன. பெரும்பாலும் மக்களுள் அவை மறைந்தும் இருந்து கொண்டிருக்கிறது. ஆன்ம உணர்ச்சி ஒரு சிறிதும் தலை தூக்க முடியாதபடித்தான் மனித சமூகத்தின் சமுதாய வாழ்க்கை நடந்தும் நடத்தப்பட்டும் வருகிறது. எனினும் இந்த ஆன்ம உணர்ச்சி என்பது ஒவ்வொரு மனிதரிடத்திலும் மறைவாக வேணும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது என்பது உண்மையிலும் உண்மை. அற்புத பிறவியான மகாத்மா காந்தி அவர்களின் அருந்தவங்களால் அவருக்குண்டான அதிசயிக்கத்தக்க ஆன்ம சக்தியின் வேகத்தால் எல்லா மனிதரிடத்திலும் இருந்து கொண்டே இருக்கிற ஆன்ம உணர்ச்சியானது அந்த கல்கத்தா காங்கிரஸில் மேலோங்கி நிமிர்ந்து நின்றது. அதனால் தங்களுடைய தினசரி வாழ்க்கையில் அஹிம்சை கொள்கைகளை கடைபிடித்தறியாத கடைபிடிக்கவே முடியாத முழுது முரட்டு பேர் வழிகளும் கூட காந்தியடிகளின் அஹிம்சை தீர்மானத்தை ஆவேசத்தோடு ஆதரித்தார்கள். அடிக்கடி அப்படி மேலோங்கி வருகின்ற ஆன்ம உணர்ச்சியின் உச்சாடன வேகம் குறைந்து போனதால் தான் இன்றைக்கு அந்த அஹிம்சை மார்க்கத்துக்கு அடிப்படையாக இருந்த காங்கிரஸ்காரர்களிடத்திலும் கலவரங்களை காண்கிறோம். கலகங்களும் கலவரங்களும் எவ்வளவு ஏற்பட்டாலும் அந்த ஆன்ம உணர்ச்சி அஹிம்சையை தான் பிரதிபலிக்கும். அந்த ஆன்ம உணர்ச்சி சமுதாய வாழ்க்கையில் அச்சு போகாமல் இருக்க செய்வதுதான் மகாத்மாக்களின் வேலை. அந்த வேலையினால் தான் மனித சமூகம் மிருக வாழ்க்கைக்கு மாறுபட்டதாக இன்னும் இருந்து வருகிறது. கல்கத்தாவில் காந்தியடிகளின் ஒத்துழையாமை திட்டத்திற்கு பாபுசி மறுப்பு தெரிவித்ததோடு நில்லாமல் திலகர் மேலுள்ள தீவிரவாத பற்றால் அதை எதிர்க்கவும் செய்தார். ஆனாலும் திட்டம் நிறைவேறியதை கண்ட சிதம்பரம் பிள்ளையின் அரசியல் வாழ்க்கை அடங்கிவிட்டது. காந்தியடிகளை இனிமேல் எதிர்க்க முடியாது என்றெண்ணி அவர் அரசியல் விட்டே ஒதுங்கிவிட்டார். அரசியல் கவரிமா வாவுசி மக்கள் கண்ணில் மறைந்தார். காந்தியடிகளின் ஒத்துழையாமை கொள்கையை பகிரங்கமாக வட இந்திய எல்லா பிரபல தலைவர்களது முகத்துக்கு நேராக சவால் விட்டு மறுத்தும் எதிர்த்தும் தோற்கடிக்க அரும்பாடுபட்டார் சிதம்பரம் பிள்ளை. ஆனால் காந்தியடிகள் இதை நன்றாக புரிந்து கொண்ட பிறகும் கூட கப்பலோட்டிய வீர சிங்கத்தை அவர் பதிலுக்கு பதிலாக எதிர்த்தவரும் அல்லர், வெறுத்தவரும் அல்லர். சிதம்பரம் பிள்ளையின் தியாகங்களை காந்தியடிகள் மதித்தவர், போற்றி புகழ்ந்து மனமாற அவரது அஞ்சாமை பண்பை அவர் வாழ்த்தியவர். தென் ஆப்பிரிக்காவில் காந்தியடிகள் இந்தியர் உரிமைகளுக்கு போராடிய போது திலகர் பெருமானின் வீர திலகமாக திகழ்ந்த சிதம்பரனார் கடிதங்கள் எழுதி காந்தியடிகளை பாராட்டி பரவசப்பட்டவர். ஆங்கிலேயர்களின் இந்திய பொருளாதார சுரண்டலை அஹிம்சை வழியாக பிரிட்டிஷ் இந்திய ஸ்டீம் நாவிகேஷனின் ஆணிவேரின் ஆழத்தை அசைத்து பறித்து கொண்டிருந்த
எதிர்பார்த்தலின் எதிரொலியாக கப்பலையே ஓட்டி காட்டிய வீர பெருமகன் சிதம்பரத்தின் நெஞ்சுர தியாகத்தை காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவிலே இருந்தபோது பாராட்டி போற்றினார். அதனால் காந்தியடிகளுக்கும் சிதம்பரனாருக்கும் தென்னாப்பிரிக்க கடித பரிமாற்றங்களே அவர்களது தொடர்புகளுக்கு சான்றுகளாக இருந்தன. அத்தகைய ஓர் அரசியல் சால்வாளர் சென்னை திரும்பிய பிறகும் கூட ஒத்துழையாமை திட்டத்தால் விடுதலை போர் வெற்றி பெறாது என்றே அறிக்கை வெளியிட்டார். எனவே அடிகளாருக்கும் சிதம்பரனாருக்கும் தனிமனித விரோதம் ஏதுமில்லை. கொள்கை கோமான்களின் கலபலி போராட்டம்தான் நடைபெற்றது என்பதை பண்புடையார் அறிவர். அப்போது பிராமணர் அல்லாதவர்கள் முன்னேற்றத்திற்காக சென்னையில் நீதி கட்சி ஆரம்பமானது. அதனை உருவாக்கியவர்கள் சீமான்கள், குறுநில கோமான்கள், மிட்டாமிரசுகள், பண்ணையாளர்கள் என்பதால் கப்பலொட்டிய தமிழனின் அஞ்சா நெஞ்ச ஆற்றலை பயன்படுத்திக் கொள்ள பாவுசிக்கு அழைப்பு விடுத்தார்கள். அவர்கள் பல வழிகளில் அவரை நீதி கட்சியிலே சேர்க்க குறுக்கு வழியினை கையாண்டு பார்த்ததும் கூட சிதம்பரம் என்ற அந்த பெருமகன் அக்கட்சியிலே சேர மறுத்துவிட்டார். அதே நேரத்தில் ஒரே சமயத்தில் ஒத்துழைத்தலும் ஒத்துழையாமையும் அரசியலில் நிகழ வேண்டும் என்று விரும்பினார். ஒத்துழையாமை இயக்கத்தை ஆதரிப்பவர்களின் செயலை வயோதிக பருவத்தின் வாலாட்டம் என்றார். அழுகின்ற குழந்தைகள் தின்பட்டத்தின் சிறு பகுதியை ஏற்காமல் எல்லாவற்றையும் முழுவதுமாக கொடு என்று தாய் தந்தையிடம் கோபித்துக் கொள்ளும் இதே பண்புடையதே ஒத்துழையாமை என்றார். பிறகு அரசியலில் மானம் தேவை. ஒரு கொள்கையை நிலைநாட்ட தொண்டர்கள் மானிகளாக இருக்க வேண்டும். அப்போதுதான் அரசியலும் மானஸ்தர்களின் அரண்மனை வாசலாக இருக்கும் என்று கூறிய சிதம்பரனார் காந்தியின் அகிம்சை கொள்கையின் எதிர்ப்பு என்ற மானஸ்தனாகவே காங்கிரஸ் மகாசபையை விட்டு மனவிரக்தியோடு விலகி வெளியேறிவிட்டார். ஆனாலும் காங்கிரஸ் தேசியத்தின் சுதந்திரத்திற்காகவே தனியே வெளியே நின்று பாடுபட்டார். 1927 ஆண்டு சேலத்தில் காங்கிரஸ் மகாசபை மூன்றாவது அரசியல் மாநாடு நடந்தபோது சிதம்பரம் பிள்ளை மீண்டும் தான் வளர்த்த காங்கிரசிலேயே சேர்ந்து தொண்டாற்றினார். மாநாட்டின் தலைமையுறையில் பேசும் போது கூட, அதாவது 7 ஆண்டு இடைவெளி விட்டு காங்கிரசிலே இணைந்தும் கூட, ஒத்துழையாமை இயக்கம் எனது கொள்கைக்கு மாறுபட்டது. அந்த இயக்கம் இப்போது முடிந்துவிட்டது. அதனால் 7 ஆண்டுகள் அரசியலிலே விலகியிருந்த என்னை நண்பர்கள் மீண்டும் அழைத்து வந்து தலைமையேற்க பணித்தார்கள். தேசாபிமான ஒளி நாளுக்கு நாள் வளருமே தவிர குறையாது என்ற வீர தமிழ் பெருமகன் தனது கொள்கை பற்றியின் வைர உறுதியை மக்களுக்கு விளக்கி காட்டினார். ஆனால் அந்த மாநாடு முடிந்த பின்பு மீண்டும் காங்கிரஸ் மகாசபையின் கோஷ்டி கொந்தளிப்பை கண்டு தானே மனமுடைந்து மீண்டும் விலகிவிட்டார். அதாவது காங்கிரசுடன் எக்காரணத்தை கொண்டும் தொடர்புறாமலே இருந்துவிட்டார். சிதம்பரம் அரசியலிலே மட்டும் மாவீரராக இருக்கவில்லை, தமிழ் தொண்டிலும் அவர் மாவீரராகவே பணியாற்றினார். அரசியலில் ஈடுபடாமல் தானுண்டு தமிழுண்டு என்ற நிலையில் அற்புதமாக ஓர் ஆராய்ச்சி பெரும் புலவராகவே விளங்கினார். மேடையேறி சிதம்பரம் பேசுகிறார் என்றால் சிங்கமொன்று வெண்கல குரலெடுத்து கர்ஜனை செய்தது போல விளங்கி மக்களை மெய்சிலிருக்க வைப்பவராவார். சிதம்பரனார் சிறந்த கவிஞர் பெருமானாகவும் திகழ்ந்தார். அவர் எழுதிய கடிதங்கள், சிறை வாழ்க்கை குறிப்பு கவிதைகள் யாவுமே சொற்றுவை பொருற்றுவை உடையவை. இங்கிலீஷும் தமிழ் மொழியும் தெரிந்த இரட்டை மொழி புலவராக இருந்தவர் அவர். எழுத்துக்களது அனுபவம் ஒவ்வொன்றும் படிப்போரின் மனதை மயக்குபவை மட்டுமன்று உருக்குபவையும் கூட. 1935 ஆண்டில் பீகார் காந்தி என்று அழைக்கப்பட்ட பாபு ராஜேந்திர பிரசாத் தூத்துக்குடிக்கு வந்தபோது நேராக அவர் கப்பலொட்டிய தமிழன் சிதம்பரனார் வீட்டுக்கு சென்றார். அன்று மாலை தூத்துக்குடி நகரிலே நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கப்பலொட்டிய தமிழன் பாபு சிதம்பரம் பிள்ளை வாழ்கின்ற தூத்துக்குடி வரும் பேரு எனக்கு கிடைத்தது. அந்த வீர பெருமகன் சிறை சென்றது கண்டு மனம் உருகியவன் நான். எனது நாட்டாபிமானம் மேலும் அதிகமாக ஆழமாக வளர்வதற்கு தேசபக்தர் பாபு சிதம்பரம் பிள்ளையின் தியாகமும் ஒரு காரணமாகும் என்று பெருமிதத்துடன் குறிப்பிடும் போது கையொலி கடலலை போல ஒலித்தது. செக்கெழுத்த செம்மல் சிதம்பரனாரை தமிழ் நாட்டாரை விட அதிகம் புரிந்தவர்கள் வடநாட்டவர்கள்தான். இந்திய சுதந்திர போராட்ட உணர்ச்சிகளாலே அவர் பெற்ற பரிசுகள் 2, வறுமை 1, மற்றொன்று நோய் வகைகள்.
இந்த இரண்டாலும் அதிகமாக பாதிக்கப்பட்ட அந்த தியாக மன்னன் 1936 ஆண்டின் போது நோய் முற்றி படுத்த படுக்கையாகி விட்டார். ஏறக்குறைய 40 ஆண்டுகளுக்கு மேல் படுக்கையே கதியின்றி கிடந்தார். இந்த தமிழ் மகனும் அவரை வந்து கண்டு ஆறுதல் கூறியவன் அல்ல. எல்லாம் அவனவன் பெண்டு பிள்ளை வீடு உணவு என்றே வாழ்ந்தான். மாசிலாமணி பிள்ளை என்ற தூத்துக்குடிக்காரர் சிதம்பரம் பிள்ளையை கண்டபோது என்று வரும் நமக்கு சுதந்திரம் என்று தனியும் நமது விடுதலை தாகம் என்று சொல்லிக் கொண்டே அழுதார். உயிர் விடுபவர்கள் சைவ சமயிகளாக இருந்தால் பச்சத்த தேவாரம் திருவாசகம் படிப்பார்கள். இறப்பவர்கள் வைணவிகளாக இருந்தால் உறவு முறையினர் 4000 திவ்ய பிரபந்த வகை நூல்களை படித்து ஆன்ம பேறு பெற வைப்பர். சிதம்பரம் பிள்ளை திருக்குறளையே தமிழ் வேதமாக கொண்டவர், சுதந்திர உணர்வு கொண்டவர், நாடு விடுதலை பெற்றிட அயராது பாடுபட்டவராதலால் கவி மன்னன் பாரதியார் பாடல்களை கேட்க விரும்பினார் என்று தனியும் எங்கள் சுதந்திர தாகம் என்ற கவிதையை வஉசி எப்போதும் விரும்பி கேட்பார். உலகப்போர் வர இருக்கிறது. அப்போது தேர்தலில் வெற்றி பெறும் ஆங்கில கட்சியினர் நிச்சயமாக இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுப்பார்கள் என்று அவர் மரணப்படுக்கையின் போது கூறினார். சிதம்பரனார் கூறியபடியே நடந்தது. சொல்லொணா வேதனைகளையும் துன்பங்களையும் அனுபவித்த சிதம்பரனாருக்கு உடல் பிணிகளின் உள்தாக்குதல்கள் அதிகம் காணப்பட்டதால் மருத்துவர்கள் அவர் நோயை இன்னது என்று அறிய முடியாமல் அவரை கைவிட்டு விட்டார்கள். தன்னிலை இன்னது எனது அறியா நிலையில் வீர பெருமகன் விழிகளிலே இருந்து நீர்த்துளிகள் சிதறி வீழ்ந்த வண்ணம் இருந்தன. எந்த சுதந்திரத்தை காண வேண்டும் என்று தனது ஆயுளை செலவழித்தேனோ அந்த சுதந்திரத்தை காண முடியாமல் கண் மூடுகிறேனே என்று சிதம்பரனார் சாவதற்கு முன்பு நா தடுமாறி குளறினார். கவியரசர் பாடிய தேசிய பாடல்களை பாடுமாறு அவர் கேட்டபோது அருகே உள்ளவர்கள் பாடினார்கள். அந்த பாடல்களை பாடிக்கொண்டே இருக்கும் போது 1936 ஆண்டு நவம்பர் மாதம் 18 நாளன்று நள்ளிரவில் கப்பலோட்டிய வீர திருமகன் சிதம்பரம் பிள்ளை மறைந்தார். பாரத மாதாவின் சுதந்திரத்துக்காக சிதம்பரனாருடன் இணைந்து அரும்பாடுபட்ட அவரது தேசிய நண்பர்களை கைகூப்பி வணங்கி விடை பெற்று காலத்தோடு மறைந்தார். கப்பலோட்டிய தமிழ் மகன் சிதம்பரனார் இறந்துவிட்ட செய்தி திருநெல்வேலி, தூத்துக்குடி, கோயில்பட்டி, ஒட்டப்பிடாரம் போன்ற இடங்களிலும் ஏன் தமிழ்நாடு முழுவதுமே பரவியது. மக்கள் கூட்டம் கூட்டமாய் திரண்டு வந்து தங்களுடைய கண்ணீர் அஞ்சலியை செலுத்தினார்கள். தமிழ்நாடே தனது தனி பெருந்தலைவருக்கு மரியாதை காட்டி இறுதி வணக்கத்துடன் அஞ்சலி செய்தது. சிதம்பரம் என்ற கப்பலை ராஜாஜி மிதக்க விட்டார். கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரம் பிள்ளை தனது கடைசி காலத்தில் அரசியலிலே இருந்து விலகிவிட்டார். அதனால் தமிழ் மக்கள் அவரை மறந்து போனார்கள். அவர் இறந்த பின்பு 3 ஆண்டுகள் அவர் நினைவு நாளை விழாவாக கொண்டாட தமிழ்நாட்டில் எவரும் முன்வரவில்லை. 1939 ஆண்டில் சென்னை ராயப்பேட்டை காங்கிரஸ் மண்டபத்தில் நன்றி மறவாத சில தமிழர்கள் சிதம்பரம் பிள்ளையின் உருவச்சிலையை அமைத்து விழா எடுத்தார்கள். அந்த விழாவுக்கு நாவலர் சத்தியமூர்த்தி தலைமை வகித்தார். திருச்சி DSS ராஜன் அவர் சிலையை திறந்து வைத்து பேசும்போது தூய தமிழர் சிதம்பரனார் என்னுடைய முதல் அரசியல் குரு என்றார். சிதம்பரனார் சிலை திறப்பு விழாவில் அவரது நெருங்கிய நண்பரும் தூத்துக்குடி சுதேசி கப்பல் நிறுவனத்தின் சட்ட ஆலோசகருமான சேலம் சி விஜயராகவச்சாரியார் வாழ்த்து செய்தி அனுப்பியிருந்தார். அவர் தனது வாழ்த்து செய்தியில் சிதம்பரம் பிள்ளை மாசு மறுவற்ற ஒரு தேசபக்தர், கள்ளம் கவடமற்ற நெஞ்சினர், தமிழ்நாட்டார் சிலை எடுத்து போற்றுவதற்கு தகுதியுடையவர் ஆவார் என்று குறிப்பிட்டிருந்தார். சிதம்பரனாரது இந்த சிலையெடுப்பு விழாவிற்கு அவரது அரசியல் நண்பர்கள் அனைவரும் வந்து சிறப்பித்து அவரை பாராட்டி பேசினார்கள். இந்தியர் சுதந்திரம் பெற்ற பின்பு ஜலபிரபா என்ற ஒரு கப்பலை மிதக்க விட்டார்கள். அந்த விழாவில் பேசிய சர்தார் வல்லபாய் பட்டேல் சிதம்பரனாரின் தியாகங்களையும் ஆங்கிலேயர் ஆட்சியை அவர் எதிர்த்து போராடிய விந்தைமிகு வீர தீர செயல்களையும் போற்றி புகழ் உரையாற்றினார். தென்பாண்டி வணிகர்கள் தூத்துக்குடி நகருக்கும் சிங்கள நாட்டிற்கும் இடையே போக்குவரத்திற்காக ஒரு கப்பலை வாங்கினார்கள். அந்த கப்பலுக்கு VO சிதம்பரம் என்று பெயரிட்டார்கள். தென்பாண்டி வியாபாரிகள் கப்பலோட்டிய சிதம்பரம் பிள்ளையை அவரது அரிய உழைப்பை வீரத்தை மறக்கவில்லை. 1000 கணக்கான மக்கள் அந்த மாவட்டத்திலே இருந்து திரண்டு அப்பகுதி வணிகர்கள் எடுத்த கப்பலோட்டும் விழாவிலே கூடினார்கள். அப்போது இந்தியாவின் கடைசி கவர்னர் ஜெனரல் என்ற பதவியை வகித்திருந்த சிதம்பரம் பிள்ளையின் நெருங்கிய நண்பர்களுள் ஒருவரான ராஜாஜி அவர்கள் அந்த விழாவிலே கூடியிருந்த 1000 கணக்கான மக்களிடையே உணர்ச்சி பொங்க
வீரர் வாவு சிதம்பரம் வாழ்க என்று கோஷமிட்ட போது திரண்டிருந்த பொதுஜன வெள்ளமும் வீரர் வாவு சிதம்பரம் பிள்ளை வாழ்க என்று பல தடவைகள் கோஷம் செய்தார்கள். அந்த வீர பெருமுழக்கங்களின் ஆரவார ஓசைகளுக்கு இடையே கவர்னர் ஜெனரல் சிதம்பரம் என்று அந்த கப்பலை ஓட்டினார். அப்போது நடைபெற்ற அக்கப்பலோட்டும் விழாவிலே அவர் வாயார புகழ் மாலைகளை சிதம்பரத்துக்கு சூட்டினார். சிதம்பரம் பிள்ளை தனது தாய் நாடான இந்தியாவுக்காக நடத்திய சுதந்திர போர் வெற்றி பெற்றதை மக்கள் கண்ணார கண்டு களித்து மீண்டும் மீண்டும் சிதம்பரம் பிள்ளை தொண்டுகள் வாழ்க என்று போற்றி மகிழ்ந்து கலைந்தார்கள். ஆனால் அந்த பேரின்ப விழாவை கண்டு மகிழ வீர பெருமகன் வ உ சிதம்பரம் பிள்ளையும் கவியரசர் பாரதி பெருமகனும் இல்லையே. அவர்களது உடல்கள் மறைந்தாலும் உணர்வலைகள் அந்த விழாவிலே மிதந்து கடலலைகள் மூலமாக எதிரொலித்துக் கொண்டே இருந்தன. பெரும் புலவர் சிதம்பரனார் தமிழ் தொண்டு வாழ்க. இந்திய சுதந்திர போரிலே வெள்ளையராட்சியை எதிர்த்து தமிழர்களை கொள்ளையடிக்கும் பொருளாதார சுரண்டலை தடுத்து நிறுத்திட இந்தியா முழுவதற்கும் சார்பாக கப்பலோட்டிய முதல் வீர திருமகன் தமிழ் பெருமகன் வ உ சிதம்பரம் பிள்ளைதான் என்று இன்றும் உலக வரலாறு வரம்பிட்டு வாழ்த்திக் கொண்டிருக்கின்றது. இந்த செயற்கரிய செயலை செய்த சிதம்பரம் பிள்ளையின் கடைசி நாட்கள் வறுமையிலே வாடின போது எந்த தமிழ் மகனும் அவரது வாழ்வுக்கு உதவியாக கை கொடுத்து உதவாமல் இருந்துவிட்டது மாபெரும் குறையாகவே இருந்தது. அந்த தேசிய மாவீரன் சிறை மீண்டு வெளியே வந்தபோது தமிழ்நாடு அவரை வருக வீரனே வருக என்று வரவேற்று ஆதரிக்கவும் தவறிவிட்டது. அவரது செல்வாக்கும் சொல்வாக்கும் அறிந்தவர்கள் கூட அவரை கவனிக்காமல் பராமுகமாய் விட்டுவிட்ட சம்பவம் மனித குல வீர வரலாற்றுக்கே பரிதாபமான களங்கமாக இருந்ததைக் கண்டு தமிழர் கண்ணீர் சிந்த வேண்டிய நிலைதான் திகழ்ந்தது. கவியரசர் சுப்பிரமணிய பாரதியார் தனது சுதந்திர பணிகளை வாடிய பயிரை போல வதங்கிக் கொண்டே பாடியபடி மறைந்தார். மாவீரன் சுப்பிரமணிய சிவா சிறையேகிய தேச தொண்டால் உடல் முழுவதும் குஷ்டநோய் பரவியவாறே ஊர் ஊராக சென்று பிச்சைக்காரனாக பிழைத்து பாப்பாரப்பட்டி என்ற ஊரிலே மாண்டார். தமிழ்நாட்டு தியாகமூர்த்திகளின் தலைமகனான வ உ சிதம்பரம் பிள்ளையும் சிறு கடை வைத்து சொக்கலால் ராம்சேட் பீடிகளையும் கிருஷ்ணாயில் டப்பாவின் எண்ணெயையும் சிறு சிறு உலக்குகளால் அளந்து ஊற்றி பிழைக்கும் வறுமையிலே வாடியும் இல்லாமல் தனது கடைசி நாட்களை கஷ்டங்களோடு போராடி கழித்து மறைந்தார். ஆனால் தேச தொண்டாற்றிய இந்த மாவீரர்கள் தமது தாய்மொழியான தமிழுக்கு அருந்தொண்டுகளை செய்ததால் தமிழ் உலகம் இன்றும் அவர்களை மறக்காமல் வாழ்த்திக் கொண்டே இருக்கிறது. பாரதியார் கவி பேரரசர் அவர் பாடிய பாடல்கள் இன்றும் அவரது திருப்பெயரை வாழ்த்திக் கொண்டே இருக்கின்றன. மாவீரர் சிவா நாடகங்கள் மொழிபெயர்ப்பு ஆய்வு நூல்கள் எழுதிய தமிழ் வெறியர் நீதிமன்ற வாதாட்டங்களிலே கூட திருக்குறளை சான்றுக்காக ஓதி வழிபட்டவர். அவரும் தமிழ் தொண்டராக வாழ்ந்து மறைந்தார். முத்தமிழ் வித்தகராக விளங்கிய சிதம்பரம் பிள்ளை மதுரை மாநகர் தமிழ்ச்சங்க புலவராக திகழ்ந்தவர். தமிழ் இலக்கிய இலக்கண வித்தகர். அவர் ஆங்கிலம் தமிழ் மலையாளம் தெலுங்கு மொழிகளிலே புலமை பெற்றவர். சிதம்பரனார் நாட்டு தொண்டு மொழி தொண்டு என்ற இரண்டையும் கண்களை போல காப்பாற்றிய கலையியல் வளர் நிபுணராக இருந்தார். அதனால்தான் அவரால் ஒரு நூலாசிரியராகவும் உரையாசிரியராகவும் பதிப்பாசிரியராகவும் மொழிபெயர்ப்பாசிரியராகவும் தத்துவஞான ஆசானாகவும் பணியாற்றும் திறனாளராக இருக்க முடிந்தது. சிதம்பரம் மெய்யறம் மெய்யறிவு வலிமைக்கு மார்க்கம் சாந்திக்கு மார்க்கம் தனது முதல் மனைவி நினைவாக வள்ளியம்மை சரித்திரம் என்ற நூல்களை எழுதினார். மனித குலத்தை மேம்படுத்தும் எண்ணங்களை அடிப்படையாக கொண்டு மேற்கண்ட புத்தகங்களில் தத்துவங்களை பொழிந்த நல்ல ஞானியாக நடமாடினார். கண்ணனூர் சிறையிலே அவர் சிறை தண்டனைகளை அனுபவித்துக் கொண்டே மெய்யறிவு என்ற தத்துவ நூலை செய்தவர் சிதம்பரனார். திருவள்ளுவரின் திருக்குறளை அமுதமாக உண்டவர். திருக்குறள் கூறும் அறங்களை எல்லாம் தொகுத்து அறத்துக்கென ஒரு வடிவ நூலாக மெய்யறம் வடித்தவர். இந்த நூலில் திருவள்ளுவரால் கூறப்படாத பல புதிய அறங்களை கூறி வழிநூலாக வழிகாட்டினார். எடுத்துக்காட்டாக துணை இழந்தாரை மணப்பது புண்ணியம் என்று விதவை வாழ்வை போற்றி அறம் கூறியவர் அவர். மங்கையர் மற்ற பெண் ஆண்களை மறந்தும் நாடக்கூடாது என்பதற்கேற்றவாறு ஆண்களும் மற்ற பெண்களை மறந்தும் நாடுவது
பெரும் பாதகம் என்று கூறிய நெறியாளர் சிதம்பரம் பிள்ளை இவையெல்லாம் மெய்யறம் நூலிலே படித்து சிந்திக்கலாம். சமய பழக்க வழக்கங்களிலே சில சந்தர்ப்பவாத ஆன்மீகர்களால் புகுத்தப்பட்ட ஆன்மீக கோட்பாடுகளையும் அவர் சாடி தனது புரட்சி மனப்பான்மையை காட்டியுள்ளார். திருக்குறள் என்ற வாழ்வியல் மறைக்கு பரிமேலழகர் சில குரட்பாக்களுக்கு நேர்பொருள் கொள்ளாமல் மாறுபட்ட உரைகளை கண்டுள்ளார் என்று எண்ணிய சிதம்பரம் பிள்ளை மற்றொரு திருக்குறள் உரையாசிரியரான மணக்குடவரை மனமாற பாராட்டி வள்ளுவர் உள்ளத்தை உணர்ந்தவர் மணக்குடவரே என்று போற்றி மணக்குடவர் உரையை திருத்தமாக வெளியிட்டவர் சிதம்பரம் பிள்ளை. திருக்குறள் நூல் அறிஞர்களுக்காக மட்டுமே எழுதிய வேத நூல் அல்ல. எல்லா வகையினரும் எளிதாக உணர்ந்து கொள்ள வேண்டிய வாழ்வியல் புதையல் நூல் என்றுணர்ந்து எளிய விளக்க உரை ஒன்றை திருக்குறளுக்கு எழுதிய தமிழ் தொண்டர் சிதம்பரம் பிள்ளை. திருவள்ளுவரின் திருக்குறள், சிவஞான போதம், கைவல்ய நவநீதம் என்ற நீதி நூல்களிலும் சித்தாந்த நூல்களிலும் வேதாந்த நூல்களிலும் ஒப்புயர்வற்ற ஒரு சிறந்த மேன்மையான நூல் என்று அவர் எழுதிய தனது சிவஞான போதம் என்ற நூலின் முன்னுரையில் கூறியுள்ளார். தமிழ் மொழியின் பழமையான இலக்கண நூலான தொல்காப்பியம் என்ற நூலிலே இளம் பூரணர் இயற்றிய உரை மிக எளிமையாக இருப்பதால் அதனை பல சுவடிகளோடு ஒப்பிட்டு பார்த்து இளம் பூரணம் என்ற நூலை வெளியிட்டவர் சிதம்பரம் பிள்ளை. இதற்கு ஒத்துழைத்த பேரறிவாளர் வையாபுரி பிள்ளை போன்றவர்களை பயன்படுத்தி கொண்டார். தொல்காப்பிய பொருளதிகாரம் பகுதிக்கும் அதே போல ஒரு திருத்தமான பதிப்பையும் சிதம்பரம் பிள்ளை வெளியிட்டார். அதன் எஞ்சிய பகுதிகளையும் சுவடிகள் பலவற்றோடு ஒப்பு நோக்கி வையாபுரி பிள்ளை போன்ற அறிஞர்களின் ஆய்வறிவோடும் சிதம்பரம் பிள்ளை தனது பெயரோடு வையாபுரியார் பெயரையும் இணைத்து ஒரு பதிப்பாக தொல்காப்பியத்தை வெளியிட்டார். பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்றான நன்னிலை என்ற நூலுக்கும் சிதம்பரனார் எளிய உரை எழுதினார். சைவ சித்தாந்தத்தில் பழுத்த ஞானமுடைய சிதம்பரம் பிள்ளை சிவஞான போதம் என்ற சைவ தத்துவ நூலுக்கு நயமான எளிமையான உரை ஒன்று எழுதினார். ஆங்கில மொழியிலே எழுதிய ஜேம்ஸ் ஆலன் என்ற ஆங்கில பேராசிரியரது வாழ்வியல் ஒழுக்க ஞான நூலை தமிழில் மொழியாக்கம் செய்து மனம் போல வாழ்வு அகமே புறம் என்ற பெயரில் வெளியிட்டுள்ளார். நமது நாட்டின் சமய அறிவையும் நெறிகளையும் மக்கள் சரியாக பின்பற்றவில்லை. அவர்களது அரைகுறையான சமய ஞானத்தால் நமது நாடு வீழ்ச்சி அடைந்தது. எல்லாம் விதியின் வழியே நடக்கும் என்று கொள்கைக்கு தவறான பொருள் கொண்டு விட்டார்கள். அதனால் மக்கள் செயலற்று சோம்பினார்கள். விதி விதி என்று ஆள்கின்றார் வீணாக துன்பில் விதி விதிக்க தம்மை என்று வேறு பதி ஒருவன் உண்டென்று நம்பிய ஒரு சிலர் இங்கு அன்னாரின் கண்டறியேன் பேதையரை கான் என்று சிதம்பரம் பிள்ளை தனது மெய்யறிவு நூலில் கூறுகின்றார். அறநெறிகளை போற்றாத கடைபிடிக்காத மக்கள் என்றும் உயர்வு பெற முடியாது என்பது பிள்ளையின் சித்தம். இதை அவர் அகம் மே புறம் என்ற நூலில் அறத்தை அறிய அறிவே மரமாம், அறத்தை பிழைத்த அறிவே மிருகம், அறத்தை புரியும் அறிவே மனிதன், அறத்தை காக்கும் அறிவே கடவுள் என்று சிதம்பரம் பிள்ளை அறம் என்ற தத்துவத்தின் மூலமாக மிருகத்தன்மை, வீரத்தன்மை, மனிதத்தன்மை, தெய்வத்தன்மை ஆகியவற்றை அவர் அற்புதமாக தெளிவுபடுத்தியுள்ளார். படித்து உணர்க. இவ்வளவு அரிய ஆற்றல்கள் சிதம்பரம் பிள்ளையிடம் ஆமை போல் அடங்கி அரசியல் புரட்சி மட்டுமே தலை தூக்கி மக்களை உணர்ச்சியின் உருவங்களாக எஃகு உள்ளங்களாக மாற்றிடும் திறமையின் எழுச்சியும் அவரிடம் அமைந்திருந்ததால் தான் பாரதியார் அவரை தமிழகத்தார் மன்னன் என்று தனது கவிதையிலே ஏற்றி போற்றி பாடினார். கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை சிதம்பரனார் பிள்ளையை ஒப்பே கூற முடியாத செந்தமிழ் அறிவு செல்வன் என்றார். ஆனால் தேசியத்தை கவிதையிலேயே எளிமையும் அற்புதமாக பாடிய தாக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை சிதம்பரனாரிடம் வேதாந்த சித்தாந்த மனமே வீசும் என்று அவரை ஒரு தத்துவஞான தலைவன் என்று நாட்டுக்கு அடையாளம் காட்டினார். எல்லாவற்றுக்கும் மேலாக சிலம்பு செல்வர் மாப்போ சிவஞானம் என்ற தமிழ் ஞானத்தின் தவத்தால் கர்நாடகத்தைச் சேர்ந்த பண்பாளர் பி ஆர் பந்துலு என்ற ஆசான் ஒருவரின் துணை கொண்டு உலக நடிப்பு கலைக்கு அகராதியாக விளங்கிய
நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை கப்பலோட்டிய தமிழன் சிதம்பரம் பிள்ளை என்ற நடிப்பு சிற்பனாக்கி தேசிய கவிக்குல வைரமான அமரக்கவி பாரதியாரின் அற்புத தேசிய பாடல்களால் தமிழ் மக்களை மட்டுமன்று படம் பார்க்கும் உலக சுவைஞர்களை உருகவிக்கும் கப்பலோட்டிய தமிழன் என்ற திரைக்காவிய அருள் மனத்தை சிலம்பு செல்வர் தனது தவஞான சிலம்பொலியால் ஒழித்து காட்டி மறைந்தார். இந்த நன்றி காட்டும் பண்பை திரையுலக விஞ்ஞானம் இருக்கும் வரை சிதம்பரம் பிள்ளையின் விடுதலை வீரம் வாழையடி வாழையென கன்றுகளாகும் பலன் வழங்கும் என்பது உறுதி. வாழ்க சிதம்பரனாரின் முத்தமிழ் அதிவீரம் செயலரம்.